இல்ல இல்ல கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல வர்றேன் சொல்லுங்க. வணக்கம் நண்பர்களே, கலந்துரையாடுவோம் நிகழ்வுக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் தமிழியலனின் அன்பும் பணிவும் கலந்த வணக்கம். நான் நண்பர் ரத்ன புகழேந்தி, வேலரசு ஆகிய மூவருடைய தொழில்நுட்ப நிகழ்ச்சி ஒருங்கிணைப்போடு உங்களது அனைவருடைய பங்களிப்போடும் இன்று நாம் 41வது நாள் தொடர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறோம். இல்லை, பல்வேறு ஆளுமைகள் நம்மிடத்தில் வந்திருக்கிறார்கள். நாட்டுப்புறவியல் குறித்து பேசுவதற்கு ஆறு அழகப்பன் அவர்கள் வந்திருந்தார்கள், சுப வீரபாண்டியன் அவர்கள் வந்திருந்தார்கள், திரைப்பட நடிகர் தாமு அவர்கள் வந்திருந்தார்கள், பவா செல்லதுரை ஒரு நாள் நம்மிடத்திலே வந்து கதைகளை பகிர்ந்து கொண்டார், நமக்கு மருத்துவர் இதய மருத்துவர் சொக்கலிங்கம் வந்திருந்தார்கள். வாழ்வின் பல்வேறு பரிணாம நிலைகளில் இருக்கிற இந்த செய்திகளை நாம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் நாள்தோறும் கலந்து பேசி வருகிறோம். நான் நேற்றைய சொன்ன மாதிரி பல புதிய நட்புகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. லண்டன்ல இருந்தும், சிங்கப்பூர்ல இருந்தும், மஸ்கட்ல இருந்தும், ரொம்ப குறிப்பா இன்னைக்கு சிங்கப்பூர் நண்பர்கள் அதிகம் வந்திருக்கிறார்கள், வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை சொல்லி சிறப்பு அழைப்பாளர் பிச்சினிக்காடு இளங்கோ ஐயா அவர்களை மிக நன்றாக நான் அறிவேன், கவிதை உறவு ஏர்வாடியார் அவர்கள் மூலமாக. அவரை குறித்த முறையான அறிமுகத்தை ரத்ன புகழேந்தி அவர்கள் இந்த இசைப்பாடலுக்கு பிறகு தொடங்குவார். நம்முடைய நிகழ்ச்சிக்கு நாள்தோறும் வந்திருந்து சிறப்பான இசைப்பாடல்களை வழங்கி வருகிற திரைப்பட பின்னணி பாடகர் நண்பர் செல்லங்குப்பம் சுப்பிரமணி அவர்களுக்கு நன்றி சொல்லி முதலில் அவருடைய 2 பாடல்களை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ சுப்பிரமணி அவர்களுக்கான நேரம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய தலைப்பிற்கேற்ப கவிஞர் முல்லை அவர்கள் பாடலை எழுதியிருக்கிறார்கள், அந்த பாடலை பாடுகிறேன். என்னாலுமி மங்காது எங்கள் தமிழ் கவிதையம்மா, சொன்னாலுமி கேட்டாலுமே சொக்க வைக்கும் அந்த கவிதையம்மா, சொக்க வைக்கும் அந்த கவிதையம்மா. என்னாலுமே மங்காதது எங்கள் தமிழ் கவிதையம்மா, சொன்னாலுமே கேட்டாலுமே சொக்க வைக்கும் அந்த கவிதையம்மா. என்னாலுமே மங்காதது எங்கள் தமிழ் கவிதையம்மா, சொன்னாலுமே கேட்டாலுமே சொக்க வைக்கும் அந்த கவிதையம்மா. காதல் சொன்னோம் அம்மா, அட வீரமும் தந்தோம் அம்மா, பக்திய கூட நாங்க ரொம்ப பதமா சொன்னோம் அம்மா. காதல் சொன்னோம் அம்மா, அட வீரமும் தந்தோம் அம்மா, பக்திய கூட நாங்க ரொம்ப பதமா சொன்னோம் அம்மா. என்னாலுமே மங்காதது எங்கள் தமிழ் கவிதையம்மா, சொன்னாலுமே கேட்டாலுமே சொக்க வைக்கும் அந்த கவிதையம்மா. இலக்கணத்தை இலக்கியத்தை இணைத்திருக்கும் கவிதையம்மா, உலகத்துக்கே உண்மைகளை குரல் வழியா தந்தோம் அம்மா. இலக்கணத்தை இலக்கியத்தை இணைத்திருக்கும் கவிதையம்மா, உலகத்துக்கே உண்மைகளை குரல் வழியா தந்தோம் அம்மா. இளங்கோ வந்தானம்மா கம்பனும் கண்டோம் அம்மா, பாரதியும் தாசனையும் என பலர் பலர் வந்தாரம்மா. இளங்கோ வந்தானம்மா அப்புறம் கம்பனும் கண்டோம் அம்மா, பாரதியும் தாசனையும் என பலர் பலர் வந்தாரம்மா. என்னாலுமே மங்காதது எங்கள் தமிழ் கவிதையம்மா, சொன்னாலுமே கேட்டாலுமே சொக்க வைக்கும் அந்த கவிதையம்மா. சுருக்கத்தையும் விளக்கத்தையும் தொல்காப்பிய சொன்னானம்மா, கருத்துகளை கனவுகளை கவிதைகளே கேட்டோம் அம்மா. சுருக்கத்தையும் விளக்கத்தையும்
தொல்காப்பியே சொன்னானம்மா கருத்துகளே கனவுகளே கவிதைகளே கேட்டோம் அம்மா அறிவை கவிதை சொல்லும் நல்ல அன்பை வளர்த்தெடுக்கும் மனித நேயத்துடன் நாம வாழ்ந்தா கவிதை வெல்லும் அறிவை கவிதை சொல்லும் நல்ல அன்பை வளர்த்தெடுக்கும் மனித நேயத்துடன் நாம வாழ்ந்தா கவிதை வெல்லும் என்னாலுமே மங்காதது எங்கள் தமிழ் கவிதையம்மா சொன்னாலுமே கேட்டாலுமே சொக்க வைக்கும் அந்த கவிதையம்மா காதல் சொன்னோம் அம்மா அட வீரமும் தந்தோம் அம்மா பக்திய கூட நாங்க ரொம்ப பதமா சொன்னோம் அம்மா அந்த காதல் சொன்னோம் அம்மா அட வீரமும் தந்தோம் அம்மா அபக்திய கூட நாங்க ரொம்ப பதமா சொன்னோம் அம்மா சொன்னாலுமே என்னாலுமே மங்காதது எங்கள் தமிழ் கவிதையம்மா சொன்னாலுமே கேட்டாலுமே சொக்க வைக்கும் அந்த கவிதையம்மா சொக்க வைக்கும் இந்த கவிதையம்மா சொக்க வைக்கும் நம்ம கவிதையம்மா சொக்க வைக்கும் அந்த கவிதையம்மா நன்றிங்க. இன்னொரு பாடல் கவிஞர் நவகவி அவர்கள் எழுதிய ஒரு பாடல். ஒரு விவசாயி பாடுகின்ற அந்த பாடலை பாடுகிறேன். ஊரோரந்தோட்டத்திலே முனியம் போட்டான் முந்தன் வாழ ஊரோரந்தோட்டத்திலே முனியம் போட்டான் முந்தன் வாழ கவனமாக கேளுங்கம்மா அந்த கதையை இப்போ சொல்லிவாரே கதையை இப்போ சொல்லிவாரே அப்பம்பாட்டங்காலத்து சொத்து அரைக்கா நீ நஞ்சனோ அப்பம்பாட்டங்காலத்து சொத்து அரைக்கா நீ நஞ்சனோ இன்னைக்கு சமஞ்ச சின்ன பொன்னாட்டம் பொன்னா மின்னுற மண்ணுங்கையா இளவாழங்கிழங்கு பதமாக பார்த்து கட்டி ஆத்து பக்கம் ஏத்தம் வச்சு அள்ளும் பகலும் நீரச்சு காத்து பட்டா நோக மண்ணு கண்ணு பட்டா தோஷம் மண்ணு காத்து பட்டா நோக மண்ணு கண்ணு பட்டா தோஷம் மண்ணு ஓட்ட மதிலாட்டும் வேலி கட்டி உள்ள குலுங்கு தூபார் வாழ தோட்டம் ஆயிரம் பூமியில் தோகை விரிக்குதோ அசையுதுபார் வாழ தோட்டம் ஊரோரந்தோட்டத்திலே முனியம் போட்டாம் முந்தன் வாழ கவனமாக கேளுங்கம்மா அந்த கதையை இப்போ சொல்லிவாரே கதையை இப்போ சொல்லிவாரே வாழ மரம் எட்டு முழம் வாழ தாறு பத்து முழம் வாழ மரம் எட்டு முழம் வாழ தாறு பத்து முழம் ஆயிரம் ஆயிரம் பிஞ்சு விடும் அவை அத்தனையும் கிளி பச்சை நிறம் ஆயிரம் ஆயிரம் பிஞ்சு விடும் அவை அத்தனையும் கிளி பச்சை நிறம் தொட்டு தொட்டு நீரானே தோட்டத்தை சுத்தி பார்க்கிறானே தொட்டு தொட்டு நீ ஊரானே தோட்டத்தை சுத்தி பாக்குறானே பட்டகாரன் எல்லாம் தீருமுன்னு அவன் பார்த்து பார்த்து சொக்குறானே தொட்டு புட்டா சுட்டு போடும் அப்படி சிவக்கும் வாழப்பழம் தொட்டு புட்டா சுட்டு போடும் அப்படி சிவக்கும் வாழப்பழம் ஏழு மலை தாண்டி மூங்கில வெட்டி எடுத்து வந்து முட்டு வச்சா பத்து மலை தாண்டி மூங்கில வெட்டி பக்கத்தில் ஊனி நட்டு வச்சான் அவன் பக்கத்தில் ஊனி நட்டு வச்சான் ஊரோரந்தோட்டத்திலே முனியம் போட்டான் முந்தன் வாழ கவனமாக கேளுங்கம்மா அந்த கதையை இப்போ சொல்லிவாரே கதையை இப்போ சொல்லிவாரே பள்ளிக்கு போகும் செல்ல கண்ணு பால் மனம் மாறாத காலக்கண்ணு
பள்ளிக்கு போங்க செல்ல கண்ணு, பால் வர மாறாத கால கண்ணு, பெத்த மகன் இன்னும் பாராமே ஒரு ஒத்த பழம் கூட தாராமே, பெத்த மகன் இன்னும் பாராமே ஒரு ஒத்த பழம் கூட தாராமே. அஞ்சு மறு சத்து பஞ்சமாடா கண்ணு, அத்தனை கஷ்டமும் தீருமாடா, கந்து மட்டியும் பேங்கு கடனும் கழியட்டும் போரு எம்மவனே, கந்து மட்டியும் பேங்கு கடனும் கழியட்டும் போரு எம்மவனே. சினுங்கதடா ராசான்னு செல்லம் அவனுக்கு தூது சொல்லி, சினுங்கதடா ராசான்னு செல்லம் அவனுக்கு தூது சொல்லி, கண்ணுக்கு கண்ணா காத்த வாழ கனி குழுங்குது பாருங்கம்மா, மயிலும் கோயிலும் பார்த்து பார்த்து மயங்கி நிக்கிது பாருங்கம்மா. ஊரோரம் தோட்டத்திலே முனியம் போட்ட முந்தன் வாழ, கவனமாக கேளுங்கம்மா அந்த கதையை இப்போ சொல்லிவாரே, கதையை இப்போ சொல்லிவாரே. இப்படியான ஆசையிலே இருக்கும் அந்த வேளையிலே, கும்பிட்டு வந்த மாரியான் தலை நம்பி இருக்கிற நாளையிலே, ஆளவச்சி வெட்டி எடுத்து அள்ளி போயிட்டான் கந்துக்காரே, ஆளவச்சி வெட்டி எடுத்து அள்ளி போயிட்டான் கந்துக்காரே, லோனு கடன்ல மூழ்கின நிலத்தை சத்தி செஞ்சு சாஞ்சர்காரே, லோனு கடன்ல மூழ்கின நிலத்தை சத்தி செஞ்சு சாஞ்சர்காரே. கதையை கேட்ட தாய் மாறே, கதையை கேட்ட தந்தை மாறே, உங்க வீட்டிலும் எங்க வீட்டிலும் இந்த கதை தானே நித்தம் நித்தம், உழைக்கும் கூட்டம் ஒன்னா சேர்ந்தா நடக்குமா இந்த அக்கிரமோ, உழைக்கும் கூட்டம் ஒன்னா சேர்ந்தா நடக்குமா இந்த அக்கிரமோ. ஊரோரம் தோட்டத்திலே முனியம் போட்ட முந்தன் வாழ, கவனமாக கேளுங்கம்மா அந்த கதையை இப்போ சொல்லிவாரே, கதையை இப்போ சொல்லிவாரே, கதையை இப்போ சொல்லிவாரே, கதையை இப்போ சொல்லிவாரே. ரொம்ப அருமையான இரண்டு பாடல்களை வழங்கியிருக்கிறம்மா செல்லங்குப்பம் சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றி சொல்லி, இன்றைய சிறப்பு அழைப்பாளர் மரியாதைக்குரிய பிச்சினிக்காடி இளங்கோ அவர்களை அறிமுகம் செய்து அவரை பேச அழைக்குமாறு நண்பர் முனைவர் ரத்தின புகழேந்தி அவர்களை அன்புடன் கேட்டு. நன்றி. இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்பதோடு இன்றைய சிறப்பு அழைப்பாளரான கவிஞர் பிச்சினிக்காடி இளங்கோ அவர்கள் எனது 15 வயதில் வானொலி வழியாக காதுக்குள் புகுந்து இதயத்தில் நிறைந்த பெயர் அது. திருச்சி வானொலி நிலையத்தில் அடிக்கடி கவிஞர் பிச்சினிக்காடு இளங்கோ அவர்களின் கவிதைகளையும் அவர் எழுதிய புனைகதை நாடகங்களையும் கேட்டு மகிழ்ந்திருக்கிறோம். அப்படி தொடங்கிய ஒரு கவிதை உறவு மானசீகமாக அவரை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டு காலம் தமிழ் இலக்கிய புலத்தில் இயங்கி வருபவர், மக்கள் மனம் என்ற இலக்கிய இதழை சிங்கப்பூரில் இருந்து கொண்டு வருகிறார். மிகச்சிறப்பான ஒரு இலக்கிய இதழாக அந்த இதழ் உலக தமிழர்களால் போற்றப்படுகிறது. மேலும் சிங்கப்பூரில் பல சாதனைகளை நிகழ்த்திய கவிமாலை என்ற அமைப்பின் நிறுவனர் என்பதும் ஐயாவின் பெருமைகளில் ஒன்று. வானொலியில் தொடங்கிய அவரது கவிதைகள் இன்று யூடியூப் வழியாகவும் இளைஞர்களை உலக தமிழர்களை சென்று சேர்ந்து கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் தொடர்ந்து கவிதை புலத்தில் இயங்கி வருவது புதிதாக கவிதை எழுத வரக்கூடிய இளைஞர்களுக்கு ஊக்கம் தருவதாகவும், அவர்களை இயல்பாகவே வளர்த்தெடுக்கக்கூடிய மனநிலையிலும் ஐயா அவர்கள் தொடர்ந்து இயங்கி வருவது சிங்கப்பூருக்கு மட்டுமல்ல உலக தமிழர்களுக்கு பெருமை சேர்ப்பதாக இருக்கிறது. நம்முடைய அன்பு அழைப்பை ஏற்று நம்ம தம்பி கவிஞர் தங்க வேல்முருகன் அவர்கள் வழியாக ஐயாவை தொடர்பு கொண்ட போது மகிழ்ச்சியோடு ஒப்புக்கொண்டார்கள். இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்மை பெருமைப்படுத்தியதற்கு அவரை நன்றி கூறி வரவேற்று கவிதையும் நானும் என்ற தலைப்பில் அவர் நம்மோடு கலந்துரையாட இருக்கிறார். அவர்களை உங்கள் சார்பாக அன்போடு பேச அழைக்கிறேன். ஐயா, இது உங்களுக்கான நேரம். ஐயா பிச்சினிக்காடு இளங்கோ ஐயா, ஒரே நிமிடம்.
அதாவது நிகழ்ச்சியினுடைய நேர நிர்வாகம் குறித்த ஒரு சின்ன அறிவிப்பு வேறு எதுவும் இல்லை. ஒரு 45 நிமிடங்கள் முதல்ல நீங்க பேசலாம், அடுத்த 45 நிமிடங்கள் உங்களோட கலந்துரையாடுவாங்க அல்லது இதே தலைப்புல கவிதை எழுதிட்டு வந்திருப்பாங்க, அவங்களை நீங்க ஊக்குவிக்கலாம். நீங்க உங்களுக்கு தமிழ் பிறந்த போது நாகரிகம் கூட பிறந்தது. கேக்குதா? கேக்குதுங்க, யா பேசுங்க. தமிழ் பிறந்த போது நாகரிகம் கூட பிறந்தது, நாகரிகம் பிறந்த போது தமிழ் பிறந்தே இருந்தது. அந்த மூத்த தமிழுக்கும் முத்தமிழுக்கும் உங்களுக்கும் என்னுடைய முதல் மரியாதை. உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடக்கத்திலேயே ஒளிபரப்பான இந்த நாட்டுப்புற பாடலுக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. அதே போலவே அவர் வாழையை பற்றி பாடிய போதும் ஒரு தொடர்பு வந்தது. காரணம், வாழை என்ற சிறப்பு திட்டத்தில் தான் வேலூரில் பணியாற்றினேன். பச்சை வாழை, ரொபஸ்டா என்று சொல்லுவோம், அந்த வாழை திட்டத்தில் வேலூரில் பணியாற்றுகிற வாய்ப்பை பெற்றவன் நான். நாட்டுப்புற கலைஞரான கொல்லம்புடி கருப்பாயி தொட்டு, குடுமியான்மலை மாரியாயி தொட்டு பலரோடு சந்தித்து அவர்களிடம் அந்த நாட்டுப்புற பாடலை ஆற்றலை பெற்றவன் நான். இன்றைய நிகழ்வில் கவிதையும் நானும் என்று பேசுகிற போது என்னை பற்றி சொல்கிறேன். நான் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் அத்திவெட்டி என்கிற ஒரு பெரிய கிராமத்தினுடைய குக்கிராமமான பிச்சினிக்காட்டை சேர்ந்தவன். தொடக்கப்பள்ளி பிச்சினிக்காடு, உயர்நிலைப்பள்ளி பட்டுக்கோட்டையில் நான் படித்தேன். பட்டுக்கோட்டையில் படிக்கிற போது இலக்கியத்தின் மீதும் தமிழ் மீதும் ஒரு தொடர்பு எனக்கு அதிகமாக ஏற்படுவதற்கு காரணம் என்னுடைய நண்பர் சிவ இளநகை. அரசு ஊழியர் சங்க தலைவர் சிவ இளங்கோவின் தம்பி சிவ இளநகை குடும்பத்தோடு தொடர்பு ஏற்பட்ட காரணத்தினால் தமிழ் மீது என் பார்வை ஆழமாக சென்றது. பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிற போது 4 வார்த்தைகள் கவிதை என்கிற பெயரில், ஊரு போற்ற, உலகம் வாழ்த்த, நாடு போற்ற, நம்மை வாழ்த்த என்கிற முறையில் ஒரு 9வது படிக்கிற போது எழுதி பார்த்தேன். என்னை அறியாமல், எந்த பின்னணியும் கிடையாது எனக்கு கவிதை உலகத்திற்கு வருவதற்கு, இந்த 4 வரிகளை எழுதிவிட்டு 9வதில் மறந்து விட்டேன். 10வது படிக்கிற போது பேரறிஞர் அண்ணா அவர்கள் இறந்த செய்தி தமிழகம் முழுவதும் பரவி கொண்டிருந்தது. நான் அண்ணாவை பார்த்ததில்லை, அண்ணாவின் படத்தை பார்த்திருக்கிறேன். என்னுடைய தமிழாசிரியர் பேசும்போது, வகுப்பறையில் பேசுகிற போது, நான் இன்றைக்கு பெருமை அடைகிறேன், ஒரு தமிழாசிரியன் என்கிற முறையில் நான் பெருமை அடைகிறேன் என்று சொன்னார். அவர் பேர் பாஸ்கரன். என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை, என்ன பெருமை என்று எங்களுக்கு தெரியவில்லை. அவர் வருகிற போது வகுப்பறையில் வந்து அந்த போட்டிருந்த துண்டை கீழே எறிந்து விட்டு, இன்றைக்கு தான் நான் தமிழாசிரியன் என்று மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொன்னார். நேற்று வானொலி கேட்டீர்களா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக வந்ததற்கு பிறகு நாடெங்கும் சிறப்பங்காடி, சிற்றங்காடி, நாளங்காடிகள் திறக்கப்படும் என்று சொன்னார். இந்த வார்த்தைகளை எல்லாம் எங்கள் இலக்கியத்திலே நாங்கள் படித்தது. இவர் ஆட்சிக்கு வந்தவுடன் இன்று சூப்பர் மார்க்கெட் என்பது சிறப்பங்காடி, சிற்றங்காடி, நாளங்காடி என்றதெல்லாம் வரப்போகிறது, பெருமை அடைகிறேன் என்று சொன்ன அவ்வளவுதான் எனக்கு அண்ணாவை பற்றி தெரியும், அதற்கு பிறகு தெரியாது. இறந்த அன்று வானொலி செய்தி, பத்திரிகை செய்தி, மற்றவர்கள் பேசுவதெல்லாம் பார்த்தபோது என்னை அறியாமலேயே அவரை பற்றி ஒரு 10-15 வரிகள் எழுதிவிட்டேன். கவிதை மாதிரி எழுதியவுடன் என்னுடைய நண்பர்களிடம் இதை காண்பித்தேன். ஏதோ நான் எழுதியிருக்கிறேன் பாருங்க அப்படின்னு. நண்பர்கள் உடனே என்ன பண்ணாங்கன்னா, இதை என்னுடைய வகுப்பாசிரியர் அவர் கையில கொண்டு அதை வாங்கி கொண்டு அப்படியே கொடுத்துட்டாங்க. வகுப்பாசிரியர் கையில, வகுப்பாசிரியருடைய பெயர் முனியமுத்து, ஒரு தமிழ் ஆர்வமிக்க ஒரு எங்களுடைய வகுப்பு ஆசிரியர் முனியமுத்து. அவருக்கு பள்ளியில ஒரு அடைமொழி உண்டு, மாணவர்கள் கொடுத்த அடைமொழி உண்டு, முனியமுத்து குனிய குத்து அப்படின்னு ஒரு பழமொழி அவருக்கு. அப்படி அந்த மாணவர்கள் எல்லாம் நான் அவரிடம் ஒரு குத்து வாங்க போகிறேன் என்ற ஆர்வத்தில் தான் கொண்டு கொடுத்தார்கள். இளங்கோ ஏதோ கவிதை எழுதியிருக்கிறான் என்ற நம்பிக்கையில் கொடுக்கவில்லை. இதை கொண்டே கொடுத்தா இளங்கோவுக்கு இன்னைக்கு குத்து கிடைக்கும், எல்லாரும் பார்க்கலாங்கிற முறையில் அந்த வரிகளை கொண்டு கொடுத்தாங்க. நானும்
ஆர்வமா குத்து வாங்குறதுக்காக ரெடியா காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவர் குத்துவார் முதுகுல நல்லா. வாங்கி பார்த்துட்டு என்னுடைய வரிகளை படிச்சு பார்த்துட்டு அப்படியே மௌனமா இருந்தார். என்னன்னு தெரியல, முகத்துல ஒரு மின்னல் வந்துச்சு. அவர் சொன்னாரு, பரவாயில்லையே இவனுக்கு வருதே கவிதை வருது அப்படின்னு ஒரு சாதாரணமா சொன்னார். உடனே எனக்கு மகிழ்ச்சி. அவர் கையால குத்து வாங்க வேண்டியவன் நான். அவர் கையால் அதை நான் மோதிர குட்டாக ஏற்றுக்கொண்டேன். அவர் என்னுடைய அங்கீகாரத்தை முதல் வாங்கிய மோதிர குட்டு என்று நான் எடுத்துக்கொண்டேன். அதற்கு பிறகு அவ்வளவுதான், கவிதையோட தொடர்பு அவ்வளவுதான். அதற்கு பிறகு ஓய்வு நேரங்களில் பாரதிதாசன் கண்ணதாசனுடைய பேச்சு பாடல்களை எல்லாம் எங்கள் ஊரில் இருந்த நண்பர்கள் பரிமாறிக்கொள்வார்கள். ஒரு எங்கள் ஊரிலேயே ஒரு புலவர் இருந்தார், தங்கவேல்னு. அவர் கண்ணதாசனுடைய தைப்பாவையை கையில் கொடுத்தார் என்கிட்ட, சின்ன நூல் தைப்பாவை. அப்போது என்னிடம் ஒரு பழக்கம் இருந்தது, பேருந்து நிலையங்களில் எல்லாம் புத்தகங்கள் கிடைக்கும். இப்போதான் புத்தக கடை, அப்போ பேருந்து நிலையத்தில் தொங்கும் சினிமா பாடல்களும் இன்றைக்கி எங்கே தொங்கும். ஆனால் நான் இதை பார்த்து தேர்வு செய்து வாங்கிட்டு வந்தேன், தைப்பாவை கண்ணதாசன் தைப்பாவைன்னு. அதை படித்து வச்சுருந்தேன் மனசில், ஒரு மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தேன். பட்டு போல் நெல்வளையும் பாடி வரும் காவேரி, சிட்டு போல் மாதரையும் சேர்த்தணித்து கை கலக்கும் கொட்டு முரசங்கள் கோபுரங்கள் ஆலயங்கள், எட்டு எட்டுத்துக்கும் இசை உழங்கும் சோழகுலம். அது மாதிரி அப்புறம் காலை மணியோசை களத்து மணி நெல்லோசை, வாழை இலையோசை வஞ்சியற்கை வளையோசை, கோழி குரலோசை குடவியர்வாய் தேனோசை, ஆழி அலையோசை அத்தனையும் மங்களமாய் வாழிய பண்பாடு மாயமொழி கேட்டிலையோ. இப்படி சும்மா மனப்பாடம் பண்ணி மனசுக்குள்ள, ஏன்னா நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற வாய்ப்பு தேர்வாகி படிக்கிற வாய்ப்பு வந்தபோது பல்கலைக்கழகத்தில் நண்பர்களோடு உட்கார்ந்து கொண்டு பேசுகிற போது இந்த கவிதையை நான் சொன்னேன். கண்ணதாசன் இப்படி எழுதியிருக்கிறார் போயிருக்காருன்னு சொன்னேன். அவங்களுக்கெல்லாம், ஏன்னா எல்லாம் அறிவியல் மாணவர்கள், அங்கே தமிழ் வகுப்பு கிடையாது, தமிழை தெரிந்து வேளாண்மையோடு விவசாயிகளை சந்திக்கிற காரணத்தினால் எங்களுக்கு 2 ஆண்டுகள் தமிழை பற்றி ஒரு அறிமுகத்திற்காக வகுப்பு இருந்தது. இல கந்தசாமி என்று ஒரு ஆசிரியர் எங்களுக்கு இருந்தார். நான் தமிழ் வேற யாரும் இலக்கியங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வாய்ப்பில்லை, இலக்கியங்களை கேட்கிற வாய்ப்பு முத்தமிழ் விழா மூலியமாக அங்கே கிடைத்தது. அது மாதிரி எங்களுடைய பல்கலைக்கழகத்தினுடைய முன்னோடிகள் உங்களுக்கு யார் என்றால் தென்கட்சி கோ சுவாமிநாதன் என்னுடைய முன்னோடி. ரெண்டு பேருமே வானொலியில் ஒன்றா பணியாற்றினோம். ஆனால் அவர் வயது மூத்தவர், எனக்கு முன்ன வானொலியில் பணியாற்றியவர். அதே போல் எங்கள் பல்கலைக்கழகத்தில் படிவ புதுக்கவிதை வானம்பாடி சேர்ந்த கங்கை கொண்டான் எனக்கு முன்னோடி. அவர் அது 4ஆம் ஆண்டு படிக்கிறார், நான் 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். எங்களுடைய முத்தமிழ் விழா நடக்கிறது, பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாரும் அங்கே வருவார்கள், அவர்கள் பேசுவதை கேட்போம். முதல் முறையாக 1972 மாணவர்கள் பங்கேற்கிற ஒரு வாய்ப்பை கொடுக்கிற போது என்னுடைய பெயரை எல்லாரும் முன்மொழிந்தார்கள். மாணவனாக நான் ஒரு கவிதை எப்படி படிக்கணும்னு கூட தெரியாது. அன்றை நான் படித்தவுடன் மாணவர்கள் கைத்தட்டலோட எனக்கு ஒரு வரவேற்பு கிடைத்தது. அவ்வளவுதான். அப்படி எழுதி கொண்டிருந்த நேரத்தில் மாணவர்கள் மத்தியிலே ஒரு கவிஞர் என்கிற ஒரு முத்திரையை மாணவர்களிடமிருந்து பெற்றுவிட்டேன். ஆனால் அதிலிருந்து தொடர்ந்து நூலகத்திற்கு போவது, நூல்களை படிப்பது, அறிவியல் நூல்களை தவிர்த்து அங்கே நூலகத்தில் உள்ள தமிழ் நூல்களை கவிதைகளை தேடி படிப்பது என்கிற வழக்கம் இருந்து கொண்டிருந்தது. அப்போ ஒரு நாள் பௌர்ணமி நிறை நிலா, வேளாண்மை கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் எல்லா தோட்டங்களும் உண்டு, திராட்சை தோட்டம், கொய்யா தோட்டம், எல்லா வாழை தோட்டம். ஏன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்ல, தோட்டத்தையே காட்டணும், வாழையை காட்டணும். அப்போ ஒரு 6-7 மணி போல நண்பர்கள்லாம் சேர்ந்து அப்படி உலா வந்தோம் பல்கலைக்கழகத்துக்குள்ளே, அப்படியே வந்துக்கிட்டு இருந்தோம். தக 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 தகன்னு நிலா இருக்கு, பார்த்து ரசிச்சுட்டு வந்து ரூம்ல வந்து எல்லாரும் படுக்க போயிட்டோம். ஆனால் என்னால் படுக்க முடியல, என்னடா பண்ணுறது ஒன்றுமே. அப்புறம் நிலவு அப்படியே பார்த்துட்டு வந்தோமே, இதை பற்றி என்ன பண்ணுறது, எப்படி என்ன, என்னடா படுக்கவே முடியல. உடனே ஒரு டேபிள் எடுத்து போட்டு பெஞ்சி ஒயிட் வெள்ளத்தாலை எடுத்துக்கிட்டு ஏதாவது நம்ம பார்த்த நிலவு எழுதணும் அப்படின்னு நான் எழுதினேன். என்ன எழுதுனேன், பட்ட விழி பார்வை கண்டு பாவை முகம் சுழிப்பது போல்
வெட்ட வெளி வானத்திலே வீதி உழவி வரும் வெண்ணிலவே, வட்டென்ற திருமுகமும் வழங்கும் உன் இளங்கதிரும், பட்டு உடலை போர்த்தியது போல் பகட்டும் உன் இளமேனி, ஆடையற்று நீ விளங்கும் அலங்கோல காட்சி என்னை, ஆடையற்று நீ விளங்கும் அலங்கார காட்சி என்னை, இதழ் உதிர்ந்த மலர் போலே, இறகுடிந்த மயில் போலே, நினவிழந்து பொம்மையாகி நீந்துகிறேன் உன் அழகில் நினைவுகொள் வெண்ணிலவேன்னு ஒரு எழுதி காமிச்சேன். இந்த எந்த இலக்கணமும் கிடையாது. நானா வகுத்துக்கிட்ட ஓசை, நானா வகுத்துக்கிட்ட கற்பனை, நானா வகுத்துக்கிட்ட சொற்கள் எப்படி அமைக்கணும்னு கூட தெரியாது. ஆனா அது ஒரு கவிதை, கவிதை அதான் உள்ளத்தில் உள்ளது கவிதை என்று சொல்வார்களே, இப்படித்தான் கவிதை வெளிவர வேண்டும். எழுதினேன், எழுதிட்டு வச்சிருந்தேன். இலக்கணம் தெரிந்தவர்கள் இலக்கணம் இல்லை என்று என்பார்கள். பொதுவாக கவிதை தெரிந்தவர்கள் கவிதை என்று சொல்வார்கள் இன்றைய காலகட்டத்தில். அதற்கு பிறகு இந்த கவிதை சிந்தனையோடு நடைபெறுகிற போது என்னுடைய ஆசிரியர், தமிழாசிரியர், பல்கலைக்கழகத்தில் பணியாற்றிய இல கந்தசாமி என்பவர் கவிதையை பற்றி சோதனைகள் செய்கிற போது, எங்களுக்கு தமிழ் இலக்கியம் படிக்காத காரணத்தால் சங்க இலக்கியங்களில் இருந்தோ வேறு பொது தலைப்புகளில் இருந்தோ கவிதை பாடுகிற வாய்ப்பு இல்லை. சூரியகாந்தி பூ நீங்களும் பார்த்துருப்பீங்க, சூரியகாந்தி பூ. நாங்கள் அது படிக்கிறதுனால சூரியகாந்தி பூவை பற்றி ஒரு கவிதை எழுதி கொண்ட காமிச்சேன், பார்த்தாரு. அந்த அந்த பேப்பரில் மூலையில் நனி தமிழ் என்று பாராட்டினார். என்னுடைய ஆசிரியர் முனியமுத்து கையில் வாங்கிய மோதிர குட்டுக்கு அடுத்தாப்புல நான் வாங்கிய பாராட்டு நனி தமிழ் என்று அவர் பாராட்டினார் சூரியகாந்தி பூவை பற்றி. இப்போ நான் ஒரே ஒரு கவிஞனாக என்ன புரியாம இனம் தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த உங்களுக்கு கூட அந்த என்ன அந்த பட்ட விழி பார்வை கண்ட பாட்டு எழுதுறதுக்கு கூட காரணம், அந்த ஓசை காரணம் பாரதிதாசனுடைய நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளி முகத்தை, உன் கோலம் முழுதும் காட்டி விட்டால் காதல் கொல்லையிலே இவ்வுலகம் சாமோ, வானச்சோலையிலே பூத்ததனி பூவோ, நீதான் சொக்கவெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ, காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கணல் மாறி குளிரடைந்த ஒளிப்புலம்போ அப்படிங்கிற பாட்டு தான் நான் அப்படி எழுதுவதற்கு தாக்கத்துக்கு காரணம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். அந்த ஓசை என்னை எழுத வச்சது. நாங்கள் நண்பர்கள் கோயம்புத்தூர்ல பக்கத்துல அரசுபுரம்னு ஒன்று காலேஜில், அரசுபுரம்னு போவோம். அங்கே வந்தனான்னு ஒரு ஜவுளி கடை, அழகா இருக்கும், நிறைய பொம்மைகள் இருக்கும், பொம்மைகளுக்கு டெய்லி தினமும் உடை மாற்றுவாங்க அழகா. நாங்கள் பேண்ட் ஷர்ட்டை எடுக்கிறதுனா அந்த கடைக்கு தான் போவோம், வந்தனா ஸ்டோர், ஒரு நார்த் இண்டியன் கடை போவோம். எனக்கு அதை பார்த்துட்டு வந்தோடனே நண்பர்கிட்ட சொன்னேன், நித்தமும் ட்ரெஸ்ஸு மாத்துறாங்க அந்த பொம்மைக்கு அப்படின்னு சொன்னேன். இதை எப்படி கவிதையாக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ யோசித்தேன், ஷோகேஸ் பொம்மைகளுக்கு, ஷோகேஸ் பொம்மைகளுக்கு நித்தமும் புதிய ஆடை, இந்த நாட்டின் சோக கேஸுகளுக்கு ஏது போர்த்த ஆடை அப்படின்னு ஒரு நாள் வரி எழுதினேன். என் பார்வை இப்படி சமூக பார்வையாக மாறியது. அடுத்தது நிலவு பற்றி வர்ணனையை அழகாக சொன்னேன்னா, கிராமத்தில் மின்சாரம் வராத காலத்தில் வளர்ந்தவனா, நிலவோடு வாழ்ந்தவன், நிலாவில் விளையாண்டுருக்குறோம், ஒளிந்து விளையாடுவது நிலா விளையாட்டு நிறையா விளையாண்டுருக்கோம், நிலவில் கவலைப்படலை, வேலிக்குள்ளே ஓடி வந்ததெல்லாம் இன்னும் மறக்க முடியாது, எங்கே போய் பாம்பு இருக்கும் போய் இருக்கும் எந்த கவலையும் இல்லாமல் ஓடி விளையாண்டதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அப்ப சொன்னேன், நீங்கள் எல்லாம் மின்சார விளக்கை பார்த்தீர்கள், நான் பார்த்த மின்சார விளக்கு நிலவு, மின் கட்டணம் இல்லாத மின்சார விளக்கு நிலவு என்று சொன்னேன். இந்த காலகட்டங்களில் வானம்பாடியுடைய இயக்கம் கோயம்புத்தூர்ல வந்துருச்சு. மேத்தா, புவியரசு, சிற்பி, கங்கை கொண்டான் இவர்களெல்லாம் வந்து சேலம் தமிழ்நாடன் இவர்களெல்லாம் வானம்பாடி இயக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கிற நேரம், தோண்டி இருக்கிற நேரம். கல்லூரியில இருந்து கங்கை கொண்டான் கலந்து கொள்கிறார். இவருடைய முடி திருத்தம் நிலையத்தில் போய் பார்க்கும்போது எங்களுடைய வானம்பாடிகள் வந்து அவங்க மாதந்தோறும் ஒரு சின்ன வெளியீடு பண்ணுவாங்க. முடி திருத்த நிலையத்தில் உட்காந்து அதை படிக்கிறேன். ஓ, கவிதைனா இப்படி இருக்குமா, அது எனக்கு மரபுதான் தெரியுது, மரபுதான் படிச்சிருக்கோம். மரபுலையும் எனக்கு பாண்டித்யம் கிடையாது, பாரதிதாசன் கண்ணதாசன் கொஞ்சம் கவிதைகளை படிச்சு வச்சிருக்கோம். கவிதைனா இப்படி தான் இருக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது வானம்பாடிகள் புதுமையாக சிந்திக்கிற அந்த உரைநடை பாணி, அந்த புதுக்கவிதை பாணியில் அவங்க நிறைய எழுதியிருந்தாங்க. அதை உட்காந்து படிக்கிறப்போ ஆஹா,
கவிதை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி சும்மா ஓசை எழுப்புறது அல்ல. ஓசை எழுப்பணும், தமிழுக்கு அது அலங்காரம், அது வேற. அது மட்டுமல்ல, சிந்தனை இல்லாம கருத்து இல்லாம நம்ம எழுத முடியாது, எழுதக்கூடாது. ரொம்ப ஒரு சிந்தனை இல்லாம ஒரு உட்காந்துக்கிட்டு இருகை மோனை இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எழுதக்கூடாதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உடனே வானம்பாடி பாணி, அவங்க பாணியில புதுக்கவிதை பாணியில எப்படி எழுதுறது என்கிற தேடலோடு என்னுடைய படிக்க ஆரம்பிச்சோம். கங்கை கொண்டான், அவருடைய கூட்டுப்புழுக்கள், அவருடைய நைலான் கனவுகள், மேத்தாவுடைய கண்ணீர் பூக்கள், இதெல்லாம் வரும். மேத்தா எல்லாம் வந்து எங்களுடைய பள்ளியில வந்து பேசுவார், பல்கலைக்கழகத்துல பேசுவாரு. மேத்தாவை நான் அறையில போய் சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். ஆனா கவிதையை நான் வளர்த்துக்கணும் அப்புறம் வர ஒன்றும் செய்யலை, அப்படியேதான் இருந்தேன். அப்போ பல்கலைக்கழகத்திலேயே ஒரு பரிசு கிடைச்சது, இருக்கு மாணவராக தேர்ந்தெடுத்து பல்கலைக்கழக கவிஞர் என்கிற முறையில். ஐயா ஒரு நிமிடம்ங்க, ஒரே நிமிடம். ராஜசேகர், உங்களுடைய ஷேர்ல வந்திருக்கீங்க நீங்க, கொஞ்சம் அதை கட் பண்ணுங்கம்மா, எல்லாம் குரூப்ல இருந்து உங்களை எடுத்துருவாங்க. இப்போ ராஜசேகர் அப்போ பல்கலைக்கழக அந்த முத்தமிழ் விழாவில் எங்களுடைய வேளாண்மை துறை அமைச்சர், அப்பொழுது அந்த காலத்துல பண்ணை நாராயணசாமி அவர்கள் வேளாண்மை துறை அமைச்சராக வருகை தந்திருந்தார். அவர் கையால் வந்து பல்கலைக்கழக கவிஞர் கவிதையில் முதல் பரிசு என்று அப்பொழுது எழுதி நான் பரிசு வாங்கினேன். அப்பவே அங்க அவர் அருகில் உட்கார்ந்திருந்தவர் வேளாண்மை துறை இயக்குனர் ஏ வெங்கட்ராமன், ஒரு இயக்குனர் ஐஏஎஸ் அதிகாரி. அவர் வேளாண்மைத்துறை இயக்குனராக இருக்காரு. உடனே என்னை மேடையில் கூப்பிட்டு பேசினாரு. நான் அதை காதில் வாங்கலை, மேடையில் அந்த பதற்றத்தில் வாங்காம இறங்கிட்டேன். அன்னைக்கு மாலையிலேயே விடுதியில், எங்க பல்கலைக்கழக விடுதியில ஒரு ஃபங்க்ஷன் நிகழ்ச்சி, அதுக்கு வெங்கட்ராமன் அவர்கள் வந்திருந்தாங்க. அதுக்கு சிறப்பு விருந்தினரா மாலையில மண்ணை நாராயணசாமி, இரவுல அவரு டாக்டர் வெங்கட்ராமன். அங்க வந்து விடுதியில இருக்கும்போது கவியரசு கண்ணதாசன் எழுதிய பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திரியும் பறவைகள், அந்த ஃபேர்வெல் கல்லூரியில பிரியிற பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டை நாங்க வந்து கல்லூரியில நானே அதே பாணியில எழுதி என்னுடைய நண்பரை அங்க பாட வச்சேன். அங்க பாடினதுக்கு பிறகு அங்க ஒரு சின்ன ஒரு பரிசு கொடுத்தாங்க எனக்கு. நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியே வரும்போது ஏ வெங்கட்ராமன் அவர் வந்து, வெங்கட இயக்குனர் வந்து என்னை நேரடியாக பார்த்துட்டு, நீங்கள் சாயந்தரம் மத்தியானம் பரிசு வாங்கினீங்க, இப்போ பாட்டு என்ன கவிதை எழுதுவீங்க, என்னென்ன கவிதை எழுதுவீங்க அப்படின்னு. எந்த கவிதையும் வேணும், எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் எந்த கவிதையும் எழுதுவேன் அப்படின்னு சொன்னேன். உடனே பின்னால் எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக வந்த டாக்டர் ராஜகோபாலன் அவர்களை அழைத்து, அவர் பொருளாதார நிபுணர், அவரை அழைத்து இவரிடம் கவிதையை வாங்கி எனக்கு அனுப்புங்கள் என்று சொன்னார். இது 1975 நடைபெற்றது. அதோடு சரி, அதற்கு பிறகு படித்தோம். பல்வேறு கவியரங்கங்கள்லாம் கலந்து கொண்டேன், பார்க்க போயிருந்தேன். கவிக்கு அப்துல் ரஹ்மான், மற்ற கவிஞர்கள் கலந்து கொள்கிற கம்பன் விழா போன்ற நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் நான் போய் கலந்து கொண்டேன். பார்வையாளராக போனேன், ஒரு தாக்கத்தை உருவாக்கி கொண்டேன். நூலகம் சென்று நூல்களை படித்தேன், கவிதைகளை படித்தேன். 1976 படிப்பை முடித்து ஊருக்கு வந்தபோது, ஊரில் வந்து இருந்த காலத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பக்கத்து ஊர், செங்கப்படத்தான் காடு என்பது பிச்சினி காட்டிருக்கேன், அதுக்கு ஒரு 4-5 கிலோமீட்டர் தூரம். எங்கள் மண்ணின் கவிஞர் அவருடைய பிறந்த நாளுக்காக கவியரங்கம் பட்டுக்கோட்டையில் நடைபெற்றது. உடனடியாக நானே போய், யாரோ என்ன, நான் கவிதை ஆர்வமாக இருக்கிறேன், இளங்கோ பாடட்டும் என்று சொல்லிவிட்டார்கள். அவர் அந்த கவியரங்கத்துக்கு தலைவர் வந்து சின்ன சின்ன மூக்குத்தியாம், சிவப்பு கல்லு மூக்குத்தியாய் என்கிற பாடலை எழுதிய நாமக்கலை சேர்ந்த கவிஞர். அன்றைய நிகழ்ச்சியில ஜெயகாந்தன் போன்றவர்களெல்லாம் பட்டுக்கோட்டையில கலந்து கொள்கிறார்கள். அதில் நான் கலந்து கொண்டு பட்டுக்கோட்டையரை பற்றி நானாக உணர்ந்து எழுதி, யாருடைய அங்கீகாரம், யாருடைய, நான் எழுதியதை காட்டி திருத்திக் கொள்வதற்கு கூட கிராமத்தில் ஆள் இல்லை, வசதி இல்லை. ஆனால் நானாக உட்கார்ந்து எங்களுடைய பகுதியில் நின்று படித்து பார்த்து போய் அரங்கேறினேன் பாடினேன். அதுதான் அனுபவம். யாரோ ஒரு பையன் பாடிட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி 1976 சொன்ன அந்த கலந்துக்கிட்டேன், 2 வருஷம் கலந்துக்கிட்டேன். 1977 வடஆர்காடு மாவட்டத்தில் இந்த திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற, ஜோலார்பேட்டை பக்கத்தில் இருக்கிற கோடியூர் என்கிற கிராமத்தில், அங்கே ஒரு அந்த திருப்பத்தூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த கோடியூரில் நான் முதலாக வேளாண்மை அலுவலராக பணியில் சேர்ந்தேன்.
கோடியூர் ஜோலார்பேட்டை நீலகிரி ஏலகிரி மலை பக்கத்தில் இருக்கும், அது என்னுடைய எல்லை. அங்கே சேர்ந்தேன். அங்கே பணியாற்றுகிற போது இந்த கவிதை உணர்வோடு அங்கே உழவர் செல்வம் என்று ராணிப்பேட்டையிலிருந்து வேளாண்மை உழவர் பயிற்சி நிலையம் மாவட்டந்தோறும் இருக்கும். உழவர்களுக்கு செய்திகளை அனுப்புவது, உழவர்களுக்கு புதிய புதிய திட்டங்களை சொல்வது, பயிற்சி சொல்வது, அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது, அது வேளாண்மை உழவர் பயிற்சி நிலையம். அதிலிருந்து வெளிவருகிற பத்திரிகை உழவர் செல்வம். அந்த பத்திரிகைக்கு ஒரு கவிதை எழுதி அனுப்பியிருந்தேன். வேலூர் பக்கத்தில் அந்த ஆலங்காயம் அந்த வாணியம்பாடி பக்கத்தில் இருக்கிற பேரணாம்பட்டு அங்கே ஒரு கருத்தரங்கம். தென்னையை தாக்கும் சிவப்பு மூக்கு கூன் வண்டு, ரெட் பாம் வீவில்னு சொல்லுவாங்க, இந்த அது தென்னைமரத்தை தாக்கும். அந்த கருத்தரங்கத்துக்கு பேரணாம்பட்டில் அழகிய பெரியவன் இன்றைக்கு அங்கே இருக்கிறார், அந்த ஊரை சேர்ந்தவர். அந்த பக்கத்தில் இப்போ சுகிரதராணி அந்த பக்கம் எல்லாம் அவங்களாம் அப்போல்லாம் பிறந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்புறம் தான் கேட்டு நாங்களாம் பிறக்கலன்னு சொன்னாங்க தெளிவு பேர். அந்த அந்த காலகட்டத்தில் நாங்கள் போய் தென்னையை பற்றி கவிதை பாட்டினா யாருக்கு தெரியும்? தென்னையை பற்றி தென்னையை பாதுகாப்பது கேட்கறதுக்கு வந்திருக்க இடத்துல நான் ஒருவன் மட்டும் போய் ஆர்வமாக தென்னை தாக்கு பூச்சியை பற்றி கவிதையில் பாடுறேன். அப்போ இந்த ஆதரவு கொடுத்தவர் வந்து வேளாண்மைத்துறை இணை இயக்குனர் டாக்டர் கே எம் ராமானுஜம்னு பேர். அவர் வேலூரில் தலைமை அலுவலராக இருக்கார். நான் அவர் திருப்பத்தூரில் கோடியூருங்கிற இடத்துல தங்கியிருக்கோம். திருப்பத்தூரில் மாங்காமண்டிங்கிற அந்த லாட்ஜில் தான் நாங்கள் 10-15 கவிஞர்கள் எல்லாம் ஒன்றா அலுவலர்கள்லாம் அங்கே ஒன்றா சேர்ந்துருந்தோம். ஒரு நாள் தொலைபேசி வந்தது வேலூர்ல இருந்து, எங்க ஆபீஸ்க்கு வந்தது. அங்க கோடியூர் கண்ணதாசனை கூப்பிடுங்க அப்படின்னு அவரு போன் பண்ணி சொல்றாரு. இங்க எல்லாரும் கோடியூர் கண்ணதாசன் யாரும் இல்லை சார், அப்படியெல்லாம் இங்க யாரும் வேலை செய்யல, இங்க யாருமே இல்லை சார். இல்லைங்க, கவிஞர் கோடியூர் தானே கண்ணதாசன் உங்களுக்கு தெரியாதா, அவர் கூப்பிடுங்கன்னு அவரு சொல்றாரு இயக்குனர். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இல்லையா, இந்த அக்ரி கோடியூர்ல ஜோலார்பேட்டையில வேலை செய்யறாருல்ல அக்ரி, அவரை அவர் பேர் இளங்கோ சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆ சரி சரி பரவாயில்ல, அவர் நேற்று கவிதை பாடினாரு, அவரை உடனே வேலூருக்கு புறப்பட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே நீங்கள் நான் எல்லாரும் அவர் கொஞ்சம் டெரர் டைகர் ராமானுஜம்னு பேர், அவருக்கு பேர் குள்ளையா இருப்பார், டைகர் ராமானுஜம்னே பேர். ஆன் தி ஸ்பாட்லேயே சஸ்பெண்ட் பண்ணுவார் எல்லாரையும். அந்த பயம் இருக்கிறதுனால அவரை பார்க்காம இருக்கிறது நல்லது, அவர் கண்ணில் படாமல் இருக்கிறது நல்லதுன்னு எல்லா ஊழியர்களும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு இந்த சிக்கலை கொடுத்து நீங்கள் உடனே புறப்பட்டு வாங்க உங்களை வர சொல்லிட்டாருன்னு அப்படியே எதுவுமே எடுக்காமல் நேராக கிளம்பிட்டேன் வேலூருக்கு. ஒரு 7 மணிக்கு போய் அங்கே சந்திக்கிறேன். அங்கே சந்திக்கும்போது அங்கே அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அலுவலகம் மூடப்பட்டுச்சு. அங்கே மூத்த அதிகாரிகள் நண்பர்கள்லாம் இருந்தாங்க. என்ன தம்பி எதுக்கு வந்திருக்கீங்கன்னாங்க. இது மாதிரி டைரக்டர் வர சொன்னார், பார்க்க வந்தேன் அப்படின்னு. ஏன் நீங்கள் யார் எந்த ஊருன்னு கேட்டார். தஞ்சாவூர் தஞ்சை மாவட்டம் அப்படின்னு. நீங்கள் வாட்டில் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஊருக்கு போவீங்களா, நீங்கள் வாட்டில் உட்காந்துட்டு இவரை பார்க்க வர்றீங்க, இவரை பார்த்தா இவரை பற்றி தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் தெரியாது சார், நான் இப்போ தான் ஜாயின் பண்ணி 1 மாதம் ஆகுது, தெரியாதா, உடனே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ஊருக்கு போங்க, இவர்கிட்ட போய் நீங்கள் மாட்டிக்காதீங்க அப்படின்னு அவங்க எல்லாம் மூத்தவர்கள் சொன்னாங்க. ஆனால் எனக்கு வேறு வழி இல்லை, இப்போ சந்திச்சு தான் ஆகணும். அவரோட வீட்டுக்கு 8 மணிக்கு பியூன் சொன்னார், வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு உங்களை அப்படின்னு. உங்களுக்கு எந்த மரியாதையும் கிடைக்காது தம்பி, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட வந்தீங்கன்னே தெரியலன்னு மூத்த அதிகாரி அவர்கிட்டே பணியாற்றவங்க சொல்கிறாங்க. இப்போ ஐயா இருக்காங்க, கே எம் ராமானுஜம் சென்னையில் இருக்காங்க, 90 வயசு. நான் போகிறேன் வீட்டுக்கு போகிறேன். அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு வீட்டுக்குள்ளே. பியூன் வெளியே நிற்கிறாரு, வெளியே நான் போய் நிற்கிறேன். யார் வந்திருக்காருன்னொன்னே, இது மாதிரி அக்ரி கோடியூர் அக்ரி வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு நாற்காலியை எடுத்து போடு அப்படின்னு அவர் சொல்கிறார். உள்ளார இருந்துக்கிட்டு இவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களை மதிக்கவே மாட்டார், நிற்க வச்சு பேசுவார், ஒரு மரியாதையும் கிடைக்காது, நீங்கள் ஏன் வந்தீங்க, தஞ்சாவூருக்கு மாற்றிக்கிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. நான் பயந்துக்கிட்டு போகிறேன், சரி எப்போ டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், இப்போ 1 மாதம் தான் வந்திருக்கு, எப்படி போகிறதுன்னு தெரியாமல் போகும்போது ஒரு நாற்காலியை எடுத்து போடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உட்காந்துருக்கேன், நான் உட்காரல, நான் பயந்துக்கிட்டு தான் இருந்தேன். நாற்காலியை போட்டு உட்கார சொல்லினார். அப்புறம் வந்தார், கையை கழுவிட்டு வணக்கம்னு சொல்லி வரவேற்றார். என்ன கவிதை எழுதுவீங்க கேள்விப்பட்டேன். அப்புறம் சொன்னேன், என்னை பற்றி யார் ஊர், என்னுடைய ஊரெல்லாம் சொன்னவுடனே, நானும் உங்கள் ஊரில் வேலை செஞ்சேன், பணியாற்றியிருக்கேன், உங்கள் ஊரில் பணியாற்றியிருக்கேன், பட்டுக்கோட்டை பக்கம் நானும் பணியாற்றியிருக்கேன், பேராவூரணி அறந்தாங்க பக்கம் பணியாற்றியிருக்கேன், அந்த ஊர் எங்கள் ஊர் சேர்மன் இதெல்லாம் அப்படி கேட்டுட்டு, நம்ம வந்து இப்போ விரைவில் வந்து உழவர் மந்திரி அமைச்சருக்கு பெரிய நம்ம உழவர் விழா எடுக்க போகிறோம், வேலூர் மாவட்டத்துக்கு பெரிய உழவர் விழா எடுக்க போகிறோம், 5000 பேர் விவசாயிகள் கூடுறாங்க, அதுக்கு மாலையில்
அதுக்கு வந்து மலர் மாலை முரசில தினத்தந்தியில ஒரு பக்க விளம்பரம் கொடுப்போம், நம்ம பொதுவாக கொடுப்போம். அதில் வந்து அமைச்சர், கலெக்டர், இயக்குனர் இவங்களையெல்லாம் பாராட்டி நம்ம கவிதை எழுதணும். ஒரு பக்கத்தில் கவிதை வரணும். நீங்கள் போய் அறையில் தங்குங்க, ரூம் எடுத்துட்டு காலையில் அமைச்சரை பாராட்டி ஒரு கவிதை எழுதிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி விட்டார். நான் பேக்கு வச்சில்ல, துணி இல்லை, ட்ரெஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. அது 100 கிலோமீட்டர் வேலூருக்கு திருப்பத்தூர், என் பேக் எதுவுமே கொண்டுட்டு போகல. சரி போய் நான் ஒன்றும் மறுக்கக்கூடாதுன்னுட்டு உடனே நேராக போய் அறையில் ஒரு டிபி ஏதோ இங்கே ஒரு லாட்ஜி ரூம் எடுத்து அவர்கிட்ட எனக்கு ட்ரெஸ் எல்லாம் இல்லாமல் வந்திருக்கேன்னு சொல்லி ஏதோ எக்ஸ்ட்ரா துணி வாங்கி கட்டிக்கிட்டு போய் வெளில நிறைய பேப்பர் வாங்கி இரவு ஃபுல்லாக தூங்காமல் அமைச்சர் யார், கலெக்டர் யார், அமைச்சர் வந்து அப்போ வேளாண்மை அமைச்சர் ஒருத்தர், அப்புறம் சொல்லிக்கிற அது ரொம்ப முக்கியம் இல்லை. அமைச்சர், கலெக்டர், எல்லாம் பரமசிவம் கலெக்டர், எம்ஜிஆர் கிட்ட உதவியாளராக இருந்தார். இவங்களை எல்லாம் பற்றி நீங்கள் கவிதை எழுதணும், வேளாண்மை விழாவை பற்றி கவிதை எழுதணும்னு சொன்னோன்னா நான் ஏதோ ஒரு 20 வரி 30 வரி ரெண்டு தலைப்பில் எழுதிக்கிட்டு காலையில் 10 மணிக்கு ஆஃபீஸில் போய் நின்னேன். வாங்கி பார்த்தாரு, பரவாயில்ல, நேற்று நான் சொன்ன உடனே எந்த தடங்களும் இல்லாமல் எழுதிட்டு வந்துட்டீங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கிறீங்க, பேக்கு, சட்டை, துணி எதுவுமே இல்லாமல் வந்திருக்கீங்க. இனிமேல் வேலூருக்கு வந்தீங்கன்னா இரவில் தங்குற மாதிரி வரணும். எத்தனை நாளைக்கு தங்குவேன்னு உங்களுக்கே தெரியாது, அப்படி வரணும். ஓகே, இப்போ கவிதை எழுதிட்டு வந்தீங்க, படித்து பார்த்துட்டேன், வீட்டுக்கு போய் சரி பண்ணி எழுதுங்க. இன்னும் 1 மாதம் இருக்குது, நம்ம நல்ல முறைப்படி நம்ம வெளியிட போகிறோம், நீங்கள் போங்கன்னு சொன்னார். சரின்னு கிளம்பி வந்துட்டேன். உடனே என்னை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அப்படி இருக்கும்போது ராணிப்பேட்டையில் இந்த ஃபங்க்ஷன், எல்லாரும் பெரிய விழா, அந்த பெரிய 5000-10000 மக்கள் கூடியிருக்காங்க. அன்னைக்கு தமிழ் மாலை முரசில் எல்லாம் கவிதை வருது, கலெக்டரை புகழ்ந்து, அமைச்சரை புகழ்ந்து, எல்லா கவிதையும் நல்லா இருந்தது. எல்லாரும் பாராட்டினாங்க, யார் எழுதுனது, எல்லாம் எல்லாமே நான் தான். ஒரு பக்கம் ஃபுல்லாக பல்வேறு தர இதெல்லாம் எழுதியிருக்கேன். அன்னைக்கு மேடையில் 5000 பேருக்கு முன்னே நீங்கள் ஒரு கவிதை படிக்கணும்னு அவர் என்னுடைய இயக்குனர் பணிச்சார். அப்பவும் சிறப்பு விருந்தினர் அதே வெங்கட்ராமன். பல்கலைக்கழகத்தில் என்னிட கவிதை வாங்கி அனுப்ப சொன்ன வெங்கட்ராமன் அவர்களே இப்போ இயக்குனராக இருக்காங்க. அப்போ மேடையில் ஏறி விவசாயிகளுக்கு முன்னே கவிதை படித்தேன், பாராட்டு பெற்றேன். உடனே இயக்குனர் உடனே சென்னைக்கு என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொன்னார். அவர் என்னுடைய துறையில் அப்போ கங்கை கொண்டான் அங்கே பணியாற்றிக்கிட்டு இருக்காரு. கங்கை கொண்டான் உங்களுக்கு தெரியும், ஞானசூரிய பகவான் வானொலியில் பணியாற்றினாங்க, அவங்க மூத்தவங்க. என்னை வந்து உடனே மாற்றும்போது என்னை தேர்வு செய்கிறப்ப நான் ரொம்ப 3 மாதம் கூட வேளாண்மை துறையில் சேராத காரணத்தினால இவர் வந்து சென்னைக்கு வராது, ஒரே போட்டியாக இருக்குது சென்னையில் பணியாற்றுறதுக்கு. எல்லாரும் மாமந்தி அமைச்சர்களுக்கு வேண்டியவர்கள் தாங்க பணியாற்றுறாங்க, யாரையும் அசைக்க முடியாது. அதனாலயே சரி அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்னு விட்டுட்டாங்க, அவ்வளவுதான். அதற்கு பிறகு வேலூரிலிருந்து நான் மாற்றலாகி தஞ்சை மாவட்டம் வேதாரண்யத்தில் பணியாற்றினேன். 80ல் என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் அந்த நேரத்தில் வங்கிகளை நோக்கி புறப்பட்டார்கள். தேசிய வங்கிகளை அத்தனை பேர், எல்லா வங்கிகளையும், ஐஓபி, இந்தியன் பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், எல்லா வங்கிகளிலும் அண்மையில் பெரிய அளவிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் எல்லாம் என்னுடைய நண்பர்கள். எல்லா வங்கியிலும் என்னுடைய நண்பர்கள் இருந்து ஓய்வு பெற்றார்கள். ஐயோ, எந்த வங்கி எடுத்துக்கிட்டாலும் அந்த நேரத்தில் நான் வானொலிக்கு பேங்குக்கு நானும் ஏதோ அதிக சம்பளம், பேங்க் வாழ்க்கை நல்லதுன்னு சொல்லும்போது திருச்சி வானொலி நிலையத்திலேருந்து எனக்கு சொன்னாங்க, நீங்கள் இங்கே வாங்க, உங்களுக்கு எழுத்தாற்றல் இருக்குது, திருச்சி வானொலிக்கு வந்தீங்கன்னா நீங்கள் பணியாற்றலாம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இந்த முடிவை மாற்றி நான் திருச்சி வானொலி நிலையத்தில் சேர்ந்தேன். திருச்சி வானொலி நிலையத்தில் விவசாயத்துறையில் பணியாற்றும் போது மற்ற பகுதிகள்லாம் ஒரு வாரத்தில் 10 நிமிஷம், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் தான் ஒளிபரப்புவாங்க. ஆனால் எங்கள் வேளாண்மை பிரிவு வந்து ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் 5 பேர் ஒளிபரப்புவாங்க, காலை, மாலை, மதியம், மாலை, இரவு. அப்படி தான் தென்கட்சி சாமிநாதன் அவர்கள் எழுதிய பாடல் தான் அங்கே பண்ணையெல்லாம் பொன் கொடிக்க செய்திடுவோங்கிற பாட்டு அவருடைய பாட்டு தான். அவர் திருநெல்வேலி அங்கே எங்கெல்லாம் பணியாற்றிட்டு அப்போ சென்னைக்கு வந்துட்டார். அந்த நேரத்தில் நான் இங்கே சேர்ந்தேன். நாள்தோறும் நிறைய படைப்புகள் எழுதணும் சிங்கப்பூர் திருச்சி வானொலியில், கவிதை வடிவமாக, பட்டிமன்ற வடிவமாக, வழக்காடுமன்ற வடிவமாக, கதை சிறுகதையாக, உரையாடலாக, பல்வேறு வடிவங்களில் எழுதுகிற வாய்ப்பு, எழுதியே ஆகணும். எழுதலைன்னா அங்கே இருக்கிற பணியாற்ற முடியாது நமக்கு. நம்ம வேலை நம்ம வளர்த்து எல்லாமே விவசாயம் சார்ந்தே இருக்கும். அதில் காலையில் ஒரு நிகழ்ச்சி கொட்டு முரசுன்னு ஒன்று ஒளிபரப்பாகும். அப்போ மாநில தொலைக்காட்சி வராத ஒரு பொன்னான காலம். தொலைக்காட்சி வந்திருந்தா எங்களை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, கேட்டிருக்க மாட்டாங்க. அவர் ரத்ன புகழேந்திலாம் கேட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அவர் கேட்டேன்னு சொன்னார். இந்த காலையில் மாநில செய்திகள் வாசிப்பது பத்மநாபன் அப்போ வரும், 6:40
6:50 நினைக்கிறேன், 6:40 எங்களுடைய விவசாய நிகழ்ச்சி கொட்டு முரசுன்னு ஒளிபரப்பாகும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு பேர்ல ஞாயிற்றுக்கிழமை கொட்டு முரசு, மனிதர்களே கவனியுங்கள், இது மாதிரி பல்வேறு தலைப்புகள்ல அது போயிட்டே இருக்கும். மாடே பேசுற மாதிரி பேசுவோம், நாங்களே மாடே பேசும் அது மாதிரி. அதான் மனிதர்களே கவனியுங்கள் எல்லாரும் கேட்பாங்க. ஏன்னா இந்த மாநில செய்தி கேட்க வர்றவங்க ரேடியோ முன்ன 6:40 ஆன் பண்ணிடுவாங்க, மாநில செய்தி கேட்கணும். அந்த நேரத்தில் தவிர்க்க முடியாது எங்க நிகழ்ச்சி அவங்க கேட்டாகணும். கேட்கும்போது எழுதியவர் கொட்டு முரசு கேட்டீர்கள், எழுதியவர் பிச்சினிக்காடு இளங்கோ அப்படின்னு ஒரு அறிவிப்பு வரும். ஓ, யாரோ ஒரு ஆளு பிச்சினிக்காடு இளங்கோன்னு எழுதிட்டு இருக்காரு. ரொம்ப ஈஸியா அடிகளார் குண்டக்குடி அடிகளார் வரைக்கும் நாங்க பாப்புலர் ஆயிட்டோம். ஆனா விதவிதமா படைப்போம் அந்த நிகழ்ச்சியை. அது கொட்டு முரசுங்கிறது பல்வேறு வடிவங்கள்ல ஒரு 5 நிமிடம் தான், 5 நிமிடத்துல நீங்க படைச்சாகணும். நான் எல்லா வடிவத்திலையும் எழுதிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அங்கே நாட்டுப்புற கலைஞர் நம்ம கொல்லங்குடி கருப்பாய் அம்மா ஒரு நாள் அங்கே வந்தாங்க வானொலிக்கு. ஆடை கூட இல்லாமல் அவங்க சினிமாவில் வந்து பாப்புலர் ஆனாங்க. அதுக்கு முன்னே அவங்க வந்து ஒரு பையன் கூப்பிட்டுக்கிட்டு இதில் இருந்து வர்றாங்க, கொல்லங்குடியிலேருந்து வர்றாங்க. பாவம், ரொம்ப ரொம்ப வறுமை கூட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்த அம்மா. அவங்களை எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இரவு நேரங்களில் போய் தான் அவங்களோட பேட்டி எடுக்கும்போது அவங்கள பாடுறத வச்சு தான் கொண்டு வந்தாங்க. வந்த உடனே கொல்லங்குடி கருப்பாயின்னு உடனே நான் கூப்பிட்டுக்கிட்டு போய் அவங்கள போய் நானும் ஜாயின் பண்ணி அப்போ ஒரு மாதம் திருச்சி வானொலியில் 83 ஜாயின் பண்ணுறேன். அவங்களை கூட்டிகிட்டு மதிய உணவு ரெண்டு பேரும் ஒன்றா போய் சாப்பிட்றோம், வாங்கம்மா போய் சாப்பிடுவோம்னு சொல்கிறேன். சாப்பிட்டுட்டு ராசா ராசான்னு வாயில் வரும். அங்கேயே ஒரு பாட்டு கட்டிட்டாங்க, என்ன அவங்களுக்கிட்டே ஒரு பேசும்போதே ஒரு பாட்டை கட்டிட்டாங்க. இப்போ அதாவது பிறவி கலைஞர்னா அம்மா கொல்லங்குடி கருப்பாய் தான். அப்படி அவங்க ஒரு அவங்களுடைய பாடலாம் நாங்கள் ஒளிப்பதிவு ஒளிபரப்பினோம். அப்போ திருச்சி வானொலியில் பேசும்போது உங்களுக்கு தெரியும் லால்குடி செம்மங்குடி எல்லாம் இசை உலகத்தில் பேர் பெற்றவங்க. அப்போ பேசுகிற வாய்ப்பு வரும்போது நான் சொன்னேன், உங்களுக்கெல்லாம் லால்குடி செம்மங்குடி என்றால் எங்களுக்கு கொல்லங்குடின்னு சொன்னேன். அப்போ அவங்க ஒரு நல்ல டியூனில் அவங்க இட்டு கட்டி தான் பாடுவாங்க ஒரு பாட்டு. அவங்க கொல்லங்குடி அம்மா எழுதுன பாட்டிலேயே நான் விவசாய நிகழ்ச்சிக்கு அதே டியூனில் எழுதணும்னு ஒரு பாட்டு எழுதினேன். ஆஹா வீட்டில மான் போல துள்ளுற பூங்கொடி, என்ன பிடிவாதம் சொல்லிடு போயிடு உன் கோபம் தீந்திடும் என்னுடைய பாவம். ஆகா இந்தா இருக்குது காஞ்சிபுரம் பட்டு, எடுத்து கட்டி கடி எமையில எடுத்து கட்டி கடி. ஆடமாடா உழைச்சாலும் தேஞ்சாலும் விளைய மாட்டேங்குது, பயிரோ விளைய மாட்டேங்குது. இது கணவனும் மனைவியும் பாடுறது மாதிரி எழுதியிருந்தேன். அங்க பணியாற்ற ஏ சுப்பிரமணியம் அப்படிங்கிறவரு அதை பாடினாரு. அந்த டியூனை பாய்ஞ்சிக்கிட்டு பாட்டு எழுதுனா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார். இந்த நேரத்தில் தான் புஷ்பவன குப்புசாமியும், நான் வேதாரண்யத்திலேருந்து பணியாற்றினதுனால வேதாரண்யத்தை சேர்ந்த புஷ்பவனம் குப்புசாமி பிஏ படிச்சிருக்கிறாரு. அவர் வானொலி நிலையத்துக்குள்ளார வர்றாரு. அவர் ஒரு சின்ன லெட்டர் கூட்டுட்டு நின்றுட்டு வர்றாரு. என்னன்னு, நான் தான் சார் புஷ்பவன குப்புசாமி, பிஏ படிச்சிருக்கேன், இசை படிச்சுட்டு இருக்கேன், எனக்கு வானொலியில் குரல் தேர்வு செய்ய வந்திருக்காங்க, அழைச்சிருக்காங்க. குரல் தேர்வு செஞ்சுட்டா மாதம் மாதம் எங்களுக்கு பாட்டு கிடைக்கும். உடனே நான் அதை கூப்பிட்டுக்கிட்டு போய் அந்த தேர்வு குறிப்பு அதில் இருக்கிற பணியாற்று நெல்லை சுப்பிரமணியம்னு பேர், நெல்லை சுப்பிரமணியம் இசை அமைப்பாளர், அவர்கிட்ட போய் சொல்லி இவரை கண்டிப்பாக பிச்சினிக்காடு மாதிரி புஷ்பவனம் அவரை நீங்கள் எப்படியும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி, அவர் குரல் தேர்வு அது இதுன்னு சொல்லி அவருக்கு தான் குரல் வேறு அவருடைய திறமையும் நமக்கு எல்லாம் தெரியும். அன்னைக்கு அவருடைய உருவம் தோற்றம் எல்லாம் பாவமாக ரொம்ப இதாக இருந்தார். அப்போது நான் அங்கே இருக்கும்போது கூட அவர் வந்து என்னை பார்க்கல. வேதாரண்யத்தில் பணியாற்றும் போது, ஏன்னா நான் ரேடியோக்கு வர போகிறேன்னு யாருக்குமே தெரியாது. அவர் வந்து பார்த்த உடனே பார்த்துட்டு சொன்னவுடனே தேர்வாயிட்டார். தேர்வாகி அவர் வந்து பாட ஆரம்பித்தார். அப்போ சென்னையில் இருந்தார். அவர் கூட சில பல்லவியெல்லாம் என்னை கேட்டிருந்தார், பாட்டு நீங்கள் எழுதுங்க ஒரு தொகுப்பு போடுறேன்னு சொன்னார். முடியல, நான் எழுதி கொடுத்தேன், அப்புறம் அது சூழல் முடியல. இப்படி சென்னை திருச்சி வானொலி நிலைய வாழ்க்கையில் நிறைய கவியரங்கங்கள் இப்போ இன்னும் அறிமுகம் அதிகமாகிட்டு இருந்தது. இந்த நேரத்தில் கவிஞர் சுரதா எனக்கு ரொம்ப அறிமுகமானார். வேதாரண்யத்தில் நான் பணியாற்ற காலகட்டத்தில் ஒரு சம்பவம், சுரதாவுக்கு மணி விழா. எனக்கு கவிஞர் தான், நான் யாருன்னு பார்க்கறது இல்லை. இவர் எப்படிப்பட்ட கவிஞர், அவர் எப்படிப்பட்ட கவிஞரெல்லாம் நான் பார்க்கல. சுரதா எங்கள் கல்லூரிக்கு வந்துட்டு போனார், பல்கலைக்கழகத்துக்கு வந்துட்டு போனோன்னே இந்த சுரானா என்ன சாரதா மாதிரி சுரதான்னு இருக்க, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில், வேலூரில் நான் பணியாற்றுகிற போது அண்ணா 100 விழான்னு நினைக்கிறேன் காஞ்சியில் நடந்தது. தேடி நான் போயிட்டேன் காஞ்சிபுரம். அங்கே சுரதா தலைமையில் கவியரங்கம், ஈரோடு தமிழன்பன், புலமை பித்தன், முத்துலிங்கம் போன்றவர்கள்லாம் பாடுறாங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா எப்படின்னே தெரியாதே பார்த்துக்கிட்டு இருக்கேன். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் சுரதாவை போய் நைட்டு இரவு சந்திக்கிறேன்.
இரவு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் நூல்கள்லாம் எனக்கு கொடுக்குறாரு, துறைமுகங்கள்லாம், அதான் அறிமுகம். இந்த காலகட்டங்களில் வேலூரில் எங்கள் வேதாரண்யத்துக்கு சுரதாவை கூப்பிடுறேன் பேசுறதுக்கு, ஒரு திருமணத்துக்கு. திருமணத்துக்கு வரும்போது அவர் சொல்கிறாரு, நான் எனக்கு மணிவிழா வரப்போகுது, அதில் நீங்கள் ஏதாவது உதவணும், மணிவிழாவுக்கு நீங்கள் டொனேஷன் சேர்க்கணும், அமைச்சர்கள்லாம் நிறையா வாங்கி பெரிய விழா நடத்த போகுது, சென்னை ராஜாஜி ஹாலில் செய்ய போகிறாங்க எனக்கு, அது மட்டுமில்லை என்ன அரசவை கவிஞராக கூட ஆக்கிறதுக்கு எல்லாம் பிளான் பண்ணுறாங்க, நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்னு 80-80 கேட்குறாரு. கண்ணதாசன் இறந்த அன்னைக்கு சந்திக்கிறேன், கவியரசு கண்ணதாசன் இறந்த நாள் இவரை சந்திக்கிறேன், அதான் தேதி. சந்திக்கும் போது அப்புறம் சரின்ட்டு அவருக்கு போய் 2-3 அங்கே உள்ள ஒரு பணக்காரரிடம் போய், குளவி புகையிலைன்னு ஒரு புகையில கம்பெனி எங்கள் பக்கம் ரொம்ப பாப்புலர், அங்கே போய் சொன்னோன்னே அவர் உடனே எடுத்து ஒரு 1000 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு அவருக்கு. அப்போ சுரதா சொன்னார், என்னுடைய மணிவிழாவுக்கு யாராரோ எங்கெங்கேயோ பணம் வாங்கி கொண்டாந்து கொடுத்துருவாங்க, ஆனால் அவங்களுக்கெல்லாம் சுரதான்னா யாருன்னே தெரியாது, எனக்கு சுரதான்னு நீங்கள் உடனே பணம் கொடுத்துட்டீங்களே எப்படின்னு அவர் அப்போ திருமணத்தில் பேசுகிறார் சுரதா. சுரதா பேசி முடித்தோடனே தான் இந்த டொனேஷனுக்கு போகிறோம். இல்லை உங்கள் பேச்சு கேட்டேன், உங்கள் தமிழுக்காகத்தான் நான் உங்களை தமிழை ரசித்து தான் கொடுக்குறேன்னு சொன்னார் அவர். அப்போ சுரதா சொன்னார், நீங்கள் சென்னைக்கு வந்தால் நீங்கள் வீட்டுக்கு வரணும், நான் பெரிய பணக்காரன் கிடையாது, நீங்கள் வீட்டுக்கு வரணும், எனக்கு பெரிய உதவி செஞ்சுருக்கிறீங்க, என்ன தெரிஞ்சு கொடுத்ததுனால குளவி குளவின்னு ஏன் பேர் வச்சிங்கன்னுலாம் கேட்டார் அவர். நான் சுவாலஜிக்கல் ஸ்டூடெண்டு, கொட்டுனா கெடுக்கும்ல தேள், இது குளவி, அப்போ அது மாதிரி எங்கள் புகையில் பயன்படுத்தினா நல்லா இருக்குங்கிற ஆங்கிளில் பயன்படுத்தினார். உடனே என்ன கூப்பிட்டு, நீங்கள் என்னுடைய மணிவிழா மலருக்கு குளவி புகையிலை பற்றி கவிதை எழுதுங்கன்னு என்கிட்ட சுரதா சொல்லிட்டு போயிட்டார். பாருங்கள் கவிதை எதை எதை எழுதிட்டு இருக்கோம் பாரு, சூரியகாந்தி பூ, சிவப்பு மூக்கு கூண்டு, இப்போ வந்து குளவி புகையிலை அவர் எழுத சொல்கிறாரு. சரி அப்படின்னு எழுதுறேன். அப்புறம் நானும் டொனேஷனுக்கு கொடுத்து ராஜாஜி ஹாலில் ஃபங்க்ஷன் வானொலி சேர்றதுக்கு முன்னே எனக்கு முதலாக சென்னையும் அறிமுகம், மேடையும் அறிமுகம். அதுமாரி மேடையை நான் பார்த்ததில்லை ராஜாஜி ஹாலில். எல்லோரும் உட்காந்து நெடுஞ்செழியன், நாவலர் நெடுஞ்செழியன், சபாநாயகர் ராஜாராம், வருவாய்த்துறை அமைச்சர் எஸ் சி சோமசுந்தரம், சென்னை ஷெரீஃபாக பணியாற்றிய தினத்தந்தி ஆசிரியர் சிவந்தி ஆதித்தன், எல்லாரும் இருக்காங்க. வரிசையில் பின்னால் உட்காந்துருக்கோம். சுரதா பின்னால் என் கவிதையை வாங்கி சுரதா கேட்டார். முத நாளே ஒருத்தர் வந்து, இவர் நல்ல சம்பவம், வீட்டில் இருக்கும்போது ஒரு பெரிய கவிஞர் வந்து சுரதா வீட்டுக்கு வர்றாரு. நான் முத நாளே போயிட்டேன் சுரதா வீட்டுக்கு, ஏன்னா சென்னை புரியாது, ராஜாஜி ஹால் போகிற புரியாது, தங்குற இடம் வசதி எல்லாம் போனேன். அப்போ ஒருத்தர் வந்து கவிஞர் சுரதாவை பார்த்து கேட்டார், என்ன கவிஞரே, உங்களுடைய மணிவிழாவுக்கு யாரையே போட்டிருக்கிறீங்க பாடுறதுக்கு, யாரோ இளங்கோன்னு போட்டிருக்கிறீங்க, மாவண்ணா ஆவண்ணா இளங்கோன்னு போட்டிருக்கிறீங்க, இவரெல்லாம் கவிதை பாடுறதை விட நான் பாடக்கூடாதா, நான் எப்படி புகழ்பெற்றால் நான் பாட வேண்டாமா அப்படின்னு அவரை கேட்குறாரு. அப்போ சுரதா சொல்கிறாரு, நடந்த சம்பவம் எனக்கு நடக்கிற விழா என்ன விழான்னு கேட்டார் அவரை பார்த்து. மணி விழா, மணி விழான்னா மணி, மணி விழான்னா மணியா, பணம், பணம், மணி 60 வயசு குறிக்கிறது இல்லை, பணம் வேணும், எனக்கு பணம் வேணும், இந்த பணத்தை நீ இளங்கோன்னு சொல்கிறீல்ல அந்த ஆள் கொடுத்துருக்கான், பக்கத்தில் உட்காந்துருக்கேன், என்னை காட்டி கொடுக்கல, அந்த மணி, இந்த பேர் போட்டிருக்கவங்கலாம் எனக்கு மணி கொடுத்துருக்காங்க, அதனால் இது மணி விழா, அதனால் மேடையை கொடுத்துருக்கேன், அவர்கள் எனக்கு கொடுத்ததுனால் அவனுக்கு இந்த மேடையை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவர் போனதுக்கு பிறகு என் கவிதையை வாங்கி படித்து பார்த்தார் சுரதா, என்ன எழுதியிருக்கீங்க, நாளைக்கு எப்படி ராஜாஜி ஹாலில் பாட போகிறீங்கன்னு படித்து காமிச்சேன். சரி வச்சுக்கிறேங்க அப்படின்ட்டாரு. மேடையில் இருக்கும்போது நல்ல கூட்டம், ராஜாஜி ஹால் அப்படியே மின்னுது, பின்னால் உட்காந்துருக்கேன். நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து சிலம்பொலி செல்லப்பன அவங்களை அழைச்சி கூட்டத்தை, எல்லா கவிஞர்களும் அதிகமாக பேசிக்கிட்டு இருந்தாங்க, எல்லாம் 5 நிமிஷத்தில் முடிங்க, 3 நிமிஷத்தில் முடிங்கன்னு சொன்னாங்க. உடனே சுரதா என்னை பார்த்து, நீங்கள் கவிதையை குறைச்சிடாதீங்க, ஏன்னா அவர் கவிதை முன்ன நைட்டு கேட்டதுனால நீங்கள் கவிதையை குறைக்காதீங்கன்னு சொன்னார். சரி அப்படின்ட்டு மேடையில் வந்து நிற்கிறேன். முதல் மேடை நடுக்கம், தொட நடுக்கங்கிறது அன்றைக்கி தான். மேடையில் நின்று பேசும்போது வரிகளை குறைக்க சொல்லிட்டார் சார் நாவலர். அப்பொழுது நான் எடுத்தவுடனே சொல்கிறேன், எடுத்தோடைய கவிதை ஆரம்பிக்குது, வரி ஏய்ப்பு செய்வதுவோ பெரிய குற்றம், வரி ஏய்ப்பு செய்வதுவோ பெரிய குற்றம், செய்வோமானால் கை விளங்கி சிறைச்சாலை உறுதியாகும், வரி ஏய்ப்பு செய்து விட்டு வந்து விட்டேன், 60 ஆனாலும் அழகாயிருக்கும் இவரை 16 வரிகளிலே பாடுவென்றால் எப்படி, வரி ஏய்ப்பு செய்து விட்டு வந்து விட்டேன், வரி போடு நிதி அமைச்சும்,
வருவாய் துறை அமைச்சும் விதி விளக்காய் என்னை இங்கே இப்பொழுது விட்டுடுவார் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி, நெல் உதிரும் தஞ்சை நாட்டின் சொல் உதிரும், நெல் உதிரும் தஞ்சை நாட்டின் சொல் உதிரும் கவிஞர் சுரதாவின் மணிவிடாவில் பட்டுக்கோட்டை நான் பாடுகிறேன்னு சொன்னேன். பிச்சினி காடு இல்லை அப்போ, ஏன்னா நாவல நெடுஞ்செழியன் பட்டுக்கோட்டை, எஸ் சி சோமசுந்தரமும் பட்டுக்கோட்டை, இப்படி சொன்னாதான் நம்ம உள்ளார நுழையலாம், நம்மளை அரவணைச்சுக்குவாங்கிறதுக்காகவே பட்டுக்கோட்டை நான் பாடுகிறேன்னு சொன்னேன். ரொம்ப அங்கீகாரம் கிடைச்சது மேடையில், பெரிய பாராட்டு. நான் வந்து சொன்னது மாதிரி ஆசிரியர் முனியமுத்து என்னை பாராட்டியது போல, ஆசிரியர் இள கந்தசாமி பாராட்டியது போல், மேடையில் இருக்கிற ஷெரீஃப் ஐயா சிவந்தி ஆதித்தன் அவர்கள் எழுந்து, அத்தனை பேரையும் விட்டுட்டு எழுந்து வந்து என்னை வந்து மிக சிறப்பாக இருக்கிறது உங்கள் கவிதைன்னு என்னை பாராட்டினார். இது நான் மறக்க முடியாத ஒரு பாராட்டு. அதுக்கு பிறகு சென்னை திருச்சி வானொலி நிலையம் வந்துட்டேன். திருச்சி வானொலி நிலையத்தில் இருக்கும்போது தான் எனக்கு சிங்கப்பூர் வானொலிக்கு வருகிற ஒரு வாய்ப்பு. புதுக்கோட்டை கவிஞர் சாகித்ய அகாடமி குழு தலைவராக இருந்த டாக்டர் பாலா அவர்கள் எனக்கு அறிமுகம். புதுக்கவியை பற்றி அதிக வாசிப்பு நிறைய கிடைக்க போது, அவருடைய படைப்புகளை எல்லாம் படித்து கொண்டிருந்த நேரத்தில் எனக்கு நிறைய வாய்ப்புகளை கவியரங்கம்லாம் அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். அவர் சொன்னார், திருச்சி ஒரு திருமணத்திற்கு அவரை அழைப்பதற்காக போனேன். இந்த இடத்துல ஒரு சுவையான நிகழ்ச்சியும் சொல்லணும். புதுக்கோட்டையில் ஒரு கவியரங்கம் என் தலைமையில், அவர் தான் ஏற்பாடு பண்ணுறாரு. புதுக்கோட்டை கலெக்டர் பேர் இளங்கோ, நானும் இளங்கோ. அங்கே வந்து கோஎஜுகேஷன், அது ஆண்கள் பெண்கள் படிக்கிற கல்லூரி. கவியரங்கத்தில் நாங்கள் கவிதை போடுறோம், எங்களை யாருமே கவனிக்கல. மாணவர்கள் யாரும் எங்களை கவனிக்கல, அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஆப்போசிட்டில் ஒருத்தர் வந்து அவங்க பார்த்துட்டு இருக்காங்களோ, எங்களை யாருமே கவனிக்கல. இந்த நேரத்தில் என்ன தம்பி இப்படி இருக்க, கவியரங்கம் யாருமே சுவை தட்டாமல் இருக்க, என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது, அப்புறம் திடீர்னு ஒரு ஆறு ஏழு வரிகள் எழுதுனேன் மேடையில். அது சொன்னேன், வள்ளலாறு வாடிய போது பயிர்கள் வாடி இருந்தது. எல்லாம் கொஞ்சம் பார்த்தாங்க. வள்ளலாறு வாடிய போது பயிர்கள் வாடி இருந்தது, வாலிபர்கள் வாடிய போது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன். வள்ளலாறு வாடிய போது பயிர்கள் வாடி இருந்தது, வாலிபர்கள் வாடிய போது அப்படின்னு கேட்டபோது கன்னத்தில் தாடி இருந்ததுன்னு சொன்னேன். வாலிபர் கன்ன தாடி இருந்தது. உடனே எல்லாரும் என்னை பார்க்க ஆரம்பித்தாங்க. கண்ணின் இமைகள் காதல் கதவுகள், இமையின் நடனங்கள் காதல் கடிதங்கள் அப்படின்னு சொன்ன பிள்ளைங்கள்லாம் ஒரே ரசித்து அப்புறம் கவியரங்க கேட்டாங்க. கவியரங்கம் முடிஞ்சது. அப்படி இருக்கும்போது தான் டாக்டர் பாலா அவர்கள் சிங்கப்பூர் வானொலியில் வாய்ப்பு இருக்கு, தினத்தந்தியில் அறிவிப்பு இருக்கு, அதை போய் பார்த்து செய்யுங்கன்னாரு. அதை போய் தேர்ந்து அப்ளை பண்ணி என்னை குரல் தேர்வு செய்து பார்க் ஷெராட்டன் ஹோட்டலில் பதிவு பண்ணி எல்லாம் தேர்வு செய்து சிங்கப்பூருக்கு 1990 சிங்கப்பூர் வானொலியில் வந்து சேர்ந்தேன். வந்து பணியாற்றுகிற போது எனக்கு ஒரு மாதம் என்னால், நான் வந்து படைப்பாளராக பணியாற்றியவன், தயாரிப்பாளராக பணியாற்றியவன், படைப்பாளராக அந்த காண்டியில் உட்காந்து பேசுகிற வாய்ப்பு எனக்கு அனுபவம் இல்லை. ஒரு 3 மாத காலம் பயிற்சி கொடுத்தாங்க. அழுத, உண்மையிலேயே நான் வாழ்க்கையில் அழுததுன்னா, திறமை இருக்குன்னு அழைத்து வந்த என்னை இந்த வானொலியில் ஒளிபரப்புறதுக்கு தடைகள் நிறைய, என்னால் முடியலையே, நம்ம எப்படி சுதந்திரமாக தனியாக பேச போகிறோம், அந்த வானொலியில் மைக்கில் என்னென்னு பேச போகிறோம்னு அழுது விட, இரவு ஃபுல்லாக அழு தயாரிச்சுக்கிட்டே இருந்து அழுதுகிட்டே இருந்தேன். ஒரு வழியாக ஒரு தவறும் நடந்தது ஒளிபரப்பில். அப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்க, இளங்கோவுக்கு கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது, எப்படி இவர் நடத்த போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு பேசும்போது, நண்பர் ஒருத்தர் சொன்னார், நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க, இளங்கோ இன்னைக்கு தடுமாறுறாரு, உண்மைதான், அவருக்கு அந்த அனுபவம் இல்லை, போக போக தெரியும், அவருடைய அனுபவம் தெரியும், பாருங்க முத்திரை பதிப்பாருன்னு சொன்னார் பீட்டர், அருமை சகோதரர் பீட்டர் சொன்னார். அதே போல் ஒரு 3 மாதம் 4 மாதம் வந்ததற்கு பிறகு அந்த தைரியத்தோடு ஒளிபரப்பு கூடத்தில் காண்டின் சொல்லுவோம், அதிலிருந்து ஒளிபரப்புகளை பாடல்களை ஒளிபரப்புனேன். பன்மணி திரள் என்ற ஒரு நிகழ்ச்சி, 10:30 to 11:00 வரை பல்வேறு செய்திகளை தொகுத்து கொடுக்குற நிகழ்ச்சி. அப்போது சிங்கப்பூருக்கு நான் வரும்போது 2 பெட்டி நிறைய புத்தகங்களோடு வந்தேன். ஏன்னா நான் தமிழ் இலக்கியம் படிக்காத மாணவன், வேளாண்மை பட்டதாரி, வேளாண்மையில் பணியாற்றுறது பிரச்சனை இல்லை. இப்போ சிங்கப்பூர் பொதுமக்களோடு பணியாற்றுகிற போது நமக்கு பொது அறிவு நிறைய வேணும், இலக்கிய அறிவு வேணும் அப்படின்னு வரும்போது கையில் ஒன்றும் இல்லையே, படிக்கலையே, அப்போ நிறைய புத்தகம், 2 சூட்கேஸ் நிறைய புத்தகங்கள் கொண்டுகிட்டு வந்திருந்தேன், தங்கியிருந்தோம். ஒவ்வொரு நாள் படைக்கும் இந்த பன்மணி திரளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க சிங்கப்பூர் மக்கள், கேட்பாங்க என்ன செய்தி சொல்றாரு பன்மணி திரள், அது பாரதிதாசனுடைய தலைப்பு தான், அவருடைய கவிதையில் எங்கே பார்த்துருக்கேன். ஆக பல்வேறு அம்சங்களை சொல்லி, பல்வேறு செய்திகளை சொல்லி பாடல்களை ஒளிபரப்பிட்டு இருந்தேன். அப்போ என்னுடைய பன்மணி திரள் மக்கள் மத்தியிலே ரொம்ப பேர் பெற்றுச்சு. இளங்கோ வந்தால் நிறைய திரை செய்திகளோடு வர்றாரு,
நிறைய திரைச்செய்தி இலக்கிய செய்தி எதை சொன்னாலும் ஒரு பாட்டு போடணும். சிங்கப்பூர்ல வந்து அதுதான் வாய்ப்பு. ஏன்னா நீங்க பாட்டு இசை வட்ட போடுறதுக்கு தான் சிங்கப்பூருக்கு என்ன அழைச்சிருக்காங்க. அப்போ இசை சித்திரம் தீபாவளி வந்தா பொங்கல் வந்தா இசை சித்திரம் தயார் பண்ணேன் எழுதுனேன். அதே போல கவியரசு கண்ணதாசனுக்கும் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டைக்கும் இசை சித்திரம் ஒளி சித்திரம் தயார் பண்ணேன். நானே இசையிலே பாடல்களே கவிதையில எழுதி ஒளிபரப்புனேன். இதெல்லாம் நான் ரொம்ப சிறந்த ஒரு மணி நேரம் பட்டுக்கோட்டை மக்கள் கவிஞருக்காக நான் தயார் பண்ணேன். சிங்கப்பூர்ல இருக்க கோமல விலாச ஆதரவு தெரிவிச்சாங்க அதுக்கு. ஒரு மணி நேரம் சாலமன் பாப்பையால இருந்து வைரமுத்து இலங்கை அப்துல் ஹமீத் அவர்கள் மக்கள் கவிஞர் குடும்பத்தில் அவங்க அண்ணன் கணபதி சுந்தரம் இவங்கள்ட்டெல்லாம் பேட்டி எடுத்து சேகரித்து வச்சு அந்த ஒளிபரப்புனேன். மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேர் அதுக்கு. அதே போல் கண்ணதாசனுக்கும் ஒரு ஒளிபரப்புனேன். இசை கலைஞர்களோட டிஎம்எஸ் வாணிஜ்யம் வந்தபோதெல்லாம் சந்தித்தேன். இப்படி இருக்கும்போது நிறைய நிகழ்ச்சிகளை நானே சிங்கப்பூர் வானொலியில் வீட்டுக்கு வீடு குரல் இன்பம் ஒன்னே ஒன்று அதில் ஒரு சுவையான நிகழ்ச்சி தென்கட்சி சாமிநாதன் படைத்தது மாதிரியே இன்று ஒரு தகவல் படைத்தது மாதிரியே ஒன்னே ஒன்றுன்னு ஒரு நிகழ்ச்சியை தொடங்கினேன். ஒன்னே அதே பாணி அதே முறை ஒன்னே ஒன்றுன்னு தொடங்கினேன். இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளில் நல்ல புகழ் பெற்று வரும்போது இரவில் பாடல் ஒளிபரப்பும் போது ஒரு முதல் எனக்கு அந்த கவிதை உணர்வோடு இருந்ததுனால முதல் மரியாதை படப்பாடலை ஒளிபரப்பணும். ஒரு முதல் மரியாதை படப்பாடலை ஒளிபரப்புவதற்கு வைக்கிறேன். அந்த பாட்டு எனக்கு ஞாபகம் வருது. இந்த பாட்டு காட்சியெல்லாம் ஞாபகம் வந்தவுடனே ஒரு கவிதையும் வந்துருச்சு. ஒரு ஒளிபரப்பு பாட்டு என்னன்னா அடுத்த பாடல் ஒரு பாடல் ஒளிபரப்பு அந்த நேரத்தில் கூட நாங்கள் கவிதை எழுதி நான் ஒளிபரப்பியிருக்கேன், கவிதை பேசியிருக்கேன். இப்போ நான் ஒளிபரப்ப போகிற பாடலுக்கு முன்ன ஒரு கவிதை ஆத்தங் கரையோரம். இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு நீங்களே சொல்லலாம். இப்போ கூட நான் அதை பாட்டை முடிச்சிருவேன், கேப்பில் நீங்கள் சொல்லணும் அது என்ன பாட்டுக்காக நான் அந்த கவிதை எழுதுனேன்னு சொல்லணும். கொஞ்சம் லைவ்லியாக போகிறதுக்காக ஆத்தங்கரையோரம் அடுத்தடுத்து ஆலமரம் ஆளுக்கும் அப்பாலே அழகான வேப்பமரம் வேப்பமரம் பூத்திருக்கான் வேப்பம்பூ சிரிச்சிருக்கான் பூ பூத்த மரக்கலைக்கு புது குயில் வந்திருக்கான் அந்த குயில் மனசில் அடுக்கடுக்கா சோகங்களாம் வருத்தம் குறையும்னு வாய்திறந்து கூவணிச்சான் காத்தோடு காத்தாக கரைத்து விட்ட சோகமெல்லாம் காதோரம் வந்துடுச்சு மனசை காயம்பட வச்சிடுச்சு சும்மா இருந்த மனம் சுமையா கணக்கிறது சொன்னாலும் கேட்காம கண்ணு ரெண்டும் பூக்கிறது கண்ணு ரெண்டும் பூப்பதற்கு காரணங்கள் எத்தனையோ ஒன்னா ரெண்டா ஒரு முறை சொல்லி வைக்க நெஞ்சை குடைகிறது நெகிழ வச்சு வதைக்கிறது காது ரெண்டும் தாங்கலையே கருங்குயிலின் சோகமலை காது ரெண்டும் தாங்காம கரைகிறது என் மனசு கோதிவிட குயில் மனசை கூப்பிட்டால் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஒளிபரப்பணும். யாருக்காவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்க என்ன பாட்டா இருக்கும்னு கேட்டுக்கிட்டு வந்து சொல்லுங்க. யாரு இருந்தா சொல்லலாம், ஏன்னா ஞாபகத்துக்கு வந்தா பரவாயில்ல. பூங்காற்று திரும்புமா இல்ல சொல்லுங்களேன் அது மாதிரிதான். அதான் சொல்லுங்க நீதானா அந்த அந்த பாடல் அந்த பாடலை ஒளிபரப்புனேன். அது மிக ரொம்ப இதா இருந்தது. அது போல வாச கருவேப்பிலை படக்கும் எழுதுனேன். கவிஞர் வைரமுத்துவுடைய 39வது வயதில் நேர்காணல் செய்து ஒளிபரப்புனேன். நேரடியாக இங்கிருந்தே சிங்கப்பூர்லேருந்தே பேட்டி கண்டு ஒளிபரப்புனேன். அது எல்லாருமே லைவ்லியாக போகுது இது மாதிரி யாரும் ஒளிபரப்பலன்னு சொல்லி அடுத்த நாள் பத்திரிகை தமிழ் முரசிலேயே எனக்கு அது மக்கள் கடிதம் அந்த மக்கள் கடிதம் எழுதியிருந்தாங்க இது மாதிரி ஒரு வானொலி ஒளிபரப்பு. அது என்ன ஒளிபரப்புனா வைரமுத்தை பார்த்து நேரடியாக கேட்குற போது கிளிமூக்கு கவிஞன் வைரமுத்துன்னு சொன்னேன். அவர் உடனே சொன்னதை சொல்லு கிளிப்புள்ள இல்லை வைரமுத்து அப்படின்னாரு. இப்படி உரையாடல் லைவ்லியாக போயிட்டு இருந்து உங்களுக்கு வயசு 39 அப்படின்னு அவர் 39னாரு பாரதி வயசு அப்படின்னு உடனே அவர் பயந்துட்டார். பாரதி 39 வயசில் இளங்கோ சாதிச்சிட்டான் நான் இன்னும் இளங்கோ நிறையா சாதிக்கணும் அப்படின்னு நல்லா தமிழ் கூறு நல்லுலகம் உங்களை வாழ்த்துகிறது நீண்ட ஆயுளோடு தமிழுக்கு தொண்டு செய்வீர்கள் வாழ்த்தினேன் அந்த நேரத்தில். இப்படி ஒரு லைவ்லியான ஒரு பேட்டி போனதுனால மக்கள் உடனே நேயர்கள் உடனே கடிதம் எழுதிட்டாங்க பத்திரிகைக்கு தமிழ் முரசு பத்திரிகையில். அது ஒரு ரெக்கார்டு எனக்கு ஒளிபரப்பு துறையில் பணியாற்றுகிற போது. இப்படி ஒளிபரப்பு துறையில் பணியாற்றி வந்துகிட்டு இருக்கும்போது சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தோடு சேர்ந்து நிறைய கவியரங்கங்கள் நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டேன். இந்த காலகட்டங்களில் தான் 2000 கடற்கரை சாலை கவிமாலை என்கிற கவிதைக்காக ஒரு அமைப்பை தொடங்கி கவிஞர்கள் வளர வேண்டும் இளைஞர்கள் வளர வேண்டும் தமிழ் கவிதை வளர வேண்டும் என்கிற எண்ணத்தில் அந்த அமைப்பை தொடங்கினேன். சிங்கப்பூரில் நான் வருகிற போது மரபு கவிஞர்கள் தான் கவிஞர்கள்.
புது கவிஞர்களை, புது கவிதை கவிஞர்களை யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் சந்தித்த பெரிய கவிஞர்கள் எல்லாம் மரபு கவிஞர்கள். நான் மட்டும் புது கவிதை எழுதிட்டு இருக்கேன். அந்த நேரத்துல எனக்கு மரபு தெரியாது. அப்ப என்னை பார்த்து, என்ன நீங்கெல்லாம் தமிழ் முரசில் கவிதை ஞாயிற்றுக்கிழமை வந்துகிட்டு இருக்கோம், வட்டத்துல எல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது என்ன நீங்க தொடர்ந்து எழுதுறீங்க பத்திரிகையில அப்படின்னா, நீங்க எல்லாம் பெரிய மனுஷங்களா இருக்கு, பெரியவங்கலாம் இருக்கிறீங்க, நான் எழுதுற கவிதையை பார்த்து குறை சொல்லுவீங்க, திருத்துவீங்க, நான் வளர்த்துக்கலாம்னு நினைச்சுதான் எழுதிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அந்த கவிஞர் சொன்னாரு, நாங்கெல்லாம் எழுதுனா போட மாட்டேங்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் தான் நான் சொன்னேன், இப்பதான் தெரியுது உங்களுக்கு கவிதை எழுத வரலங்கிறது இப்பதான் தெரியுது அப்படின்னு திருப்பி சொன்னேன். அப்புறம் உடனே மரபு எழுதாதவெல்லாம் கவிஞர் இல்லைன்னு சொல்லுவதுனால அந்த கவிமாலையை உருவாக்கி நானும் மரபை கற்றுக்கொண்டு ஒரு தீபாவளி வருகிற போது தீபாவளியை பத்தி ஒரு நல்ல கவிதை ஒன்று எழுதியிருந்தேன். மரபு நடையில தான் எப்படி அந்த காலேஜில் பல்கலைக்கழகத்தில் எழுதணும்னோ அதே போல எழுதி விருத்தத்தை பார்த்துட்டு விருத்தம் மாதிரி எழுதி அனுப்புனேன். இங்கே உள்ள சிங்கப்பூர் மூத்த கவிஞர் கவி காத்தும் இக்பால் அவர்கள் வந்து ஒரு மரபு மாதிரி ஒரு கவிதை எழுதியிருந்தீங்க, நேற்று கவிதை சறக்க விட்டுட்டாங்க, மரபு மாதிரி ஒரு கவிதை எழுதியிருந்தீங்க அப்படின்னு. அப்படி அது மரபு இல்லையான்னு கேட்டேன். ஆமாம், அது மரபு இல்லை. அப்புறம் உடனே உட்காந்து விருத்தம்னா என்ன, வெண்பான்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேயும் ஒரு தொகுப்பு, முதல் மரியா முதல் ஓசையின் ஒரு தொகுப்பு, இன்றைக்கு ஒரு 20-23 நூல்கள் இலக்கியத்தில் படைக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. நான் 89 முதல் நூல் வெளியிட்டேன், வியர்வை தாவரங்கள். என்னுடைய முதல் தொகுப்பு வியர்வை தாவரங்கள். சிங்கப்பூர் வந்து 99 தான் ரெண்டாவது நூலையே வெளியிடுறேன், அதே மறுபதிப்பு. இவ்வளோ கேப்பு, 89-99 ஒரு நூல் தான், அது வைரமுத்து தான் வந்து வெளியிட்டார் சிங்கப்பூர்ல, அது வியர்வை தாவரங்கள் மறுபதிப்பு. அதுக்கு பிறகு 99 பிறகு இன்று வரை ஒரு 23 நூல்களுக்கு மேல், இரவின் அறை, வீரமும் ஈரமும், முதல் ஓசை, நானும் நானும், அந்த நான் இல்லை நான், காதல் தீ, காதல் தீ, அரிநெல், 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 நம்ம ஊர்ல நெல் ஒரு கதிர் வெட்டும் போது தஞ்சை மாவட்டத்துல கதிர் அறுத்ததுக்கு பிறகு நெல் கதிர் கொட்டி கிடக்கும், அதையெல்லாம் சேர்த்து பொறுக்கி கட்டி கசக்கி கடையில் கொடுத்துட்டு பலகாரம் வாங்கிறது ஒன்று, டூரிங் டாக்கில் சினிமா பார்க்க போகிறது ஒன்று, அப்போது இளம் வயசில். அப்போ அந்த அரிநெல்லுன்னே ஒரு சின்ன சின்ன தொகுப்பு, சின்ன சின்ன கவிதைகள் எல்லாம் எழுதி அரிநெல்லுன்னு போட்டேன். காதலை பற்றி காதல் தீ அப்படின்னு ஒன்று தொகுத்தேன். உயிர் குடை அப்படின்னு எழுதினேன். இது மாதிரி 23 நூல்கள் வருகிற போது இன்பத்து இப்போ அண்மையில் திருக்குறளுடைய இன்பத்து பால காதல் வங்கின்னு புதுக்கவிதையில் எழுதியிருக்கிறேன். என்னோடு வந்த என்னோடு வந்த கவிதைகள் என்ற தலைப்பில் கவிதை வரலாறு தொகுத்து ஒரு நான் ஒரு பக்கத்தில் அதை போட்டிருக்கேன். இப்போ முடங்கி கிடக்கிற இந்த நாள், இந்த வீட்டில் முடங்கி இல்லை, அடங்கி இருக்கிற இந்த வீட்டில் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். ஒரு 5-6 நூல்கள் வெளிவர இருக்கிறது. நான் விளைந்த திணைகள் என்பது ஒரு நூல். இதுவரை சிங்கப்பூரில் நான் என்ன செய்தேன், கவிதை உலகத்திற்கு தமிழ் உலகத்திற்கு என்ன செய்தேன், அதனுடைய பாதிப்பு என்ன, அதை தெரிந்து கொள்ள நான் விதைத்தது முக்கியமல்ல, நான் எப்படி விளைந்திருக்கிறேன் மற்றவர்கள் நெஞ்சில். ஒரு சின்ன உதாரணம் 2-3 சொல்றேன். ஒரு பேருந்து வருது, பேருந்து நான் ஒரு 67 காத்துக்கிட்டு நிற்கிறேன், 137 வந்து நிற்கிது. அந்த டிரைவர் ஓப்பன் பண்ணி, சிங்கப்பூர்ல அப்படியெல்லாம் யாரும் பேச மாட்டாங்க, கண்டக்டர் டிரைவர் எல்லாம் கிடையாது, கண்டக்டர்லாம் கிடையாது, டிரைவர் யாருக்கும் பேசுற வாய்ப்பே கிடையாது. அந்த வண்டி டோர் திறந்து உள்ளார வாங்க அப்படின்னு என்ன கூப்பிடுறாரு. நான் இந்த வண்டி இல்லை, நான் 67 காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன். இல்லை நீங்கள் இதை ஏறுங்க நான் கொண்ட விடுறேங்கிறாரு. இல்லைங்க, உங்கள் வண்டி வேற எங்கேயோ போகுது, நான் போக வேண்டிய இடம் 67 ஸ்ராங்குன் ரோடுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறேன். இதில் ஏறுங்க நான் கொண்ட விடுறேன் அப்படின்னு சொல்றேன். நீங்கள் என்ன மலேசியாவான்னு கேட்குறேன், ஏன்னா என்னுடைய வானொலியை கேட்டதுனால அப்படி நட்பாக இருக்குமோன்னு கேட்குறேன். இல்லை இல்லை, நீங்கள் உள்ளார வாங்கன்னு சொல்கிறாரு. அவர் பேர் செல்லத்துறை. அண்ணே, நீங்கள் வானொலியில் இதை பேசும்போது கேட்ட வேணாம், உங்களை பார்க்கவே இல்லை, என் பேர் செல்லத்துறை, உங்கள் பக்கத்து ஊர் தான், ஊரில் நம்ம தஞ்சை மாவட்டத்தில் ஊர் தான் அப்படின்னு சொல்லி என்னை பண்ணுறாரு. அப்புறம் உடைய பேசிட்டு போகிறேன், உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறதுக்கு தான் ஏற்றுறேன், பரவாயில்ல, 100 பஸ் இருக்குது, நீங்கள் போகலாங்கிறாரு. டாக்ஸி டிரைவர் காட்டுறேன். சிங்கப்பூர் ஒளிபரப்பு கழகத்தில் பணியாற்றுகிற போது, ஒளி ஒளி 4 பணியாற்றுகிற போது, ஒளிக்களஞ்சியத்தில் பணியாற்றுகிற போது டாக்ஸியை கேட்கும்போது டிரைவரை நான் பார்க்கல, கையை நேரத்தை ஏறிட்டேன், எஸ்பிசி அப்படின்னு சொல்கிறேன். அவர் தமிழ் டாக்ஸி டிரைவருங்கிறதே நான் கவனிக்கல. உங்கள் குரலை கேட்டால் இளங்கோ மாதிரி இருக்கே. ஆமாம், இளங்கோ தான் அப்படின்னு. எனக்கு ஒரு வேண்டுகோள் அப்படிங்கிறாரு. என்ன அப்படிங்கிறாரு, இன்னைக்கு நீங்கள் காசு கொடுக்கக்கூடாது, டாக்ஸிக்கு காசு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. நான் சொன்னேன், ஒரு டாக்ஸி நீங்கள் வந்து எனக்கு எப்படி சலுகை காட்டுறீங்களோ, ஏன் இதயத்தில் காசு வாங்காமல் நீங்கள் எப்படி இடம்பெற நினைக்கிறீங்களோ,
உங்களுக்கு காசு கொடுத்துட்டு நான் உங்க இதயத்துல இடம்பெறும் நினைக்கிறேன்னு சொல்லி காசு கொடுத்தேன், வாங்கிக்கல அவரு. இன்னொரு ஒளிபரப்பு முடியுது, 12 மணிக்கு நைட்டு என்னுடைய ஒளிபரப்பு முடியுது. ஒளிபரப்பு முடிஞ்சோடனே வரிசையா சீனர்கள் மலாய்க்காரர்கள் எல்லாருக்கும் நள்ளிரவுல டாக்ஸி காத்துக்கிட்டே இருக்கும், ஆர்டர் வரிசையா தான் ஏறணும். நான் ஒளிபரப்பு கூடத்துல இருந்து வந்து முதல் டாக்ஸிக்கு ஏற போறப்ப அவர் சீனர் சொல்றாரு, 4வது டாக்ஸிக்கு போங்க அப்படின்னு என்ன சொல்றாரு. 4வது டாக்ஸியா அங்க போறேன், அங்க ஒரு தமிழர் காத்துக்கிட்டு இருக்காரு டாக்ஸில. நான் தான் சொல்லினேன், நீங்கள் என் வண்டியில் ஏறுங்க, நீங்கள் சுற்றிக்கிட்டு வந்தேன், இரவில் நீங்கள் பேசுனதை கேட்டேன், சரி நீங்கள் டாக்ஸியில் தானே வீட்டுக்கு போகணும், நம்ம டாக்ஸிலே போகலாமேன்னு கூப்பிட்டுட்டு போகிறேன், கூப்பிட்டுட்டு வந்து வீட்டில் ஓட விட்டாரு. இரவு உணவோட வீட்டுக்கு போனோம். இன்னொரு டாக்ஸியில் கேட்கும்போது விநாயக சதுர்த்தி வீட்டில் பலாரம் பண்ணியிருக்காங்க, இதே போல் எஸ்பிசின்னு சொல்கிறேன், நீங்கள் இளங்கோவான்னு கேட்குறாரு, ஆமான்னு சொல்கிறேன். உடனே அவர் சொல்கிறாரு, அந்த பின்னால் ஒரு பொட்டலம் இருக்குது, பொட்டில் கொழுக்கட்டை செஞ்சுருக்காங்க வீட்டில், அந்த கொழுக்கட்டையில் ஒன்றே ஒன்று நீங்கள் சாப்பிட்டுட்டு நீங்கள் தான் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு மகிழ்ச்சின்னு தொடர்ந்து நான் சாப்பிட்றேன். இது மாதிரி அனுபவங்கள் நிறையா, எந்த கடைக்கு போனாலும் ஒரு இன்னொரு சம்பவம், 11 மணி நண்பகல் 11 மணி நான் தமிழ் இயலன் சென்னையில் பார்த்து பழகினதுக்கு பிறகு சிங்கப்பூர் வர்றேன். 4 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. 4 ஆண்டுகள் என்னுடைய இலக்கிய தொடர்பு, என்னுடைய பேச்சு எல்லாமே மக்கள் விட்ட தடைபட்டிருக்கிற நேரம். 2011 சிங்கப்பூர் வந்து சைட் அல்வி ரோடு முஸ்தபா இருக்கிற பக்கத்தில் ரோட்டில் வரும்போது 11 மணிக்கு ரோடை உடைச்சிக்கிட்டு இருக்கிறார் நம்ம நண்பர்கள், உழைப்பாளர் தோழர்கள். வியறு உதரத்தை வியர்வையாக மொழிபெயர்த்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். அப்படி நான் சாலையில் ஓரத்தில் நின்று அவர் பார்க்குறேன், அவர் நடு ரோட்லேருந்து என்னை பார்க்குறாரு. பார்த்தவொடனே என்னை சிரிக்கிறார், அவர் என்னை தெரிஞ்சது மாதிரி சிரிக்கிறாரு. ஒரு தமிழருங்கிற முறையில் சிரிக்கிறாரா இல்லை தெரியுமாங்கிறதுக்காக நேராக சாலைக்கு போகிறேன். கிட்ட கையை, தம்பி என்ன தெரியுமா, பிச்சினிக்காட்டு அண்ணன் தானே அப்படின்னு சொன்னார். அவர் தான் தேவக்கோட்டை ஆதியப்பன். என்னுடைய வியர்வையூர் என்கிற தொகுப்புக்கு அட்டைப்படமே அவர் தான். இதுதான் நான் விளைந்தது. இப்போவும் கவிதையும் நானும் கலந்த வாழ்க்கையில் இதுதான் நான் சாதித்தது. தொகுப்புகள் வந்திருக்கின்றன, பல்வேறு விருதுகள் எனக்கு கிடைத்தது. அங்கே சேலம் சாலை தாரைப்புள்ளி அறக்கட்டளை ஜெயந்தன் விருது, இது மாதிரி விருதுகள் சென்னையில் இருக்கும்போது என்னை யாருன்னே தெரியாமல் கூப்பிட்டு விருது கொடுத்தாங்க. அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா தெரிஞ்சு இளங்கோவுக்கு ஒன்று கொடுக்கலாமேனு சொல்கிறத விட அது ஒரு நூலை பார்த்துட்டு கொடுத்த எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இது மாதிரி கவிதையோடு என்னுடைய வாழ்க்கை, நிறைய தொகுப்புகள், நிறைய கவிதை, பல்வேறு சம்பவங்கள், அதெல்லாம் சொன்னால் இன்னும் நேரம் ஆகும். நம்ம கலந்துரையாடுறது வந்து நல்லா இருக்கும், அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன், நிறைய பேசிட்டேன். அதனால் உங்களுடைய என்னுடைய நிறைய கவிதை அனுபவங்கள் இருக்கிறது. கவிமாலை வந்ததுக்கு பிறகு நிறைய கவிஞர்கள் தோன்றினாங்க, அவங்கள என்கரேஜ் பண்ணோம், கூச்சம் இல்லாமல் வந்து பேசுங்க, எது கவிதைங்கிற தேடலோட தான் நான் தொடங்கியிருக்கிறேன், உங்களுக்கு இலக்கணம் தெரியலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை, மரபு அவ இலக்கண வகுப்பு வேற எடுக்க சொல்லி இலக்கண வகுப்பும் எடுத்தாங்க. எல்லா கவிஞர்களும் மரபையும் கற்றுக்கொண்டு கவிதையின் எல்லா வடிவத்திலையும் கவிதை எழுதுகிறார்கள். கவிதையின் எல்லா வடிவத்தையும் எழுத வேண்டும், நான் கவிதையின் சர்வகட்சி உறுப்பினன் என்று நான் சொல்வதுண்டு. நான் இந்த வடிவம் அந்த வடிவம்லாம் சொல்ல மாட்டேன், அது கவிதையாக இருக்கணும். எனக்கு நவீனமும் பிடிக்கும், புது கவிதையும் பிடிக்கும், மரமும் பிடிக்கும். அதில் நான் என்ன எழுதுறேங்கிறதா முக்கியமே ஒழிய, நவீனம் எழுதுறதுனால நான் சிறந்த கவிஞன், மரபு எழுதுறதுனால எழுத தெரியாதவன்லாம் கிடையாது. மரபுலையும் நல்லா எழுத முடியும், நவீனத்திலையும் நல்லா எழுத முடியும், நவீனத்திலையும் எழுத முடியாமல் போக முடியும், மரபுலையும் இலக்கணத்தை வச்சுக்கிட்டு கவிதை இல்லாமல் இருக்க முடியும். அதனால நான் வந்து கவிதையின் எல்லா கட்சிக்கார சர்வ கட்சி உறுப்பினர், நாள்தோறும் கவிதையை கற்றுக்கொண்டிருக்கிறேன். ரொம்ப சிறப்பாக உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. என்னுடைய பாதிப்புக்காக திறந்த மனத்தோடு வாழ்கிறேன். கவிதையை பாதிக்க வேண்டும், புதிய கவிதைகளை படிக்க வேண்டும், மேலும் படிக்க வேண்டும் என்பதை என்னுடைய நோக்கம். வாய்ப்பு கொடுத்து உலக அளவில் உங்களோடு கலந்துரையாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே பேச மகிழ்ச்சி ஐயா, ரொம்ப நன்றி. இப்ப நம்ம நண்பர்களோட கலந்துரையாடல் நேரம், ஐயாவோட பேச விரும்புறவங்க கையை உயர்த்திட்டு நீங்க இப்ப ஒவ்வொருத்தரா பேசலாம். ஐயாவுடைய கலந்துரையாடல் நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்க கவிதைகள் படிக்கலாம். தமிழ் ஐயா மகிழ்ச்சி. ஆமா, ரொம்ப சிறப்பான உரை. பல்வேறு இலக்கிய ஆளுமைகளோடு அவருக்கு இருந்த தொடர்பு, புஷ்பவன குப்புசாமி, தென்கட்சி சுவாமிநாதன், கவிஞர் சுரதா, சிங்கப்பூரில் அவர் பயணம் செய்தது, சிங்கப்பூர் வானொலியில் பணியாற்றியது, அங்கு கிடைத்த சுவையான அனுபவங்கள், அடுத்த தலைமுறை இளைஞர்களை ஊக்குவித்து வருவது என்று பிச்சினிக்காடு இளங்கோவனுடைய பயணம்,
கிட்டத்தட்ட பட்டுக்கோட்டைக்கு அருகில் இருக்கிற செங்கப்படுத்தான் காட்டிலிருந்து சில கிலோமீட்டர் தூரத்திலிருந்து தொடங்கி இருக்கிற அவரது பயணம் இன்றைக்கு மிக உயர்ந்த பயணமாக இருக்கிறது. ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நமது நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நாளை மறுநாள் 74வது பிறந்தநாள் காண்கிற கலைமாமணி ஏர்வாடியார் அவர்களுக்கு முன்கூட்டியே நமது பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்கிறோம். நாளை மாலை ஒரு சிறப்பு நிகழ்ச்சி நமது இணையத்திலேயே இருக்கும். அவரை குறித்த ஒரு நிமிட கவிதையை எழுதி அனுப்புமாறு கேட்டுள்ளோம். அதையும் பின்னால் நீங்கள் விசாரித்து தெரிந்து கொள்ளலாம். நாளை நமது சிறப்பு அழைப்பாளராக இருந்து உடைபடும் புனிதங்கள் என்று நாம் முன்பு வைத்திருக்கிற பல்வேறு கட்டமைப்புகளின் மீது வினாக்களை எழுப்பி நம்மை சிந்திக்க வைக்க இருக்கிற அருமைக்குரிய தோழர் புதிய மாதவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஜேரா அவர்கள் வந்திருக்கிறார்கள். முதல் மொழி அமைப்பினுடைய நிறுவனர், பிச்சினிக்காடு இளங்கோவனுடைய மிக நெருங்கிய நண்பர் இளநகை அவர்கள் வந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் சிறப்பு அன்பும் வரவேற்பும். நண்பர்களே, இது கலந்துரையாடுவதற்கான நேரம். இப்பொழுது ஒரு நிமிட அளவில் நீங்கள் ஐயாவை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளோ அல்லது அவ்வாய குறித்து நீங்கள் தெரிந்து வைக்கிற செய்திகளையோ ஐயாவுடன் பகிர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். புகழேந்தி அவர்கள் முன்னெடுத்து செல்வார். நன்றி. நன்றிங்க ஐயா. அம்மா, புதிய மாதவி அம்மா, நீங்க பேசுங்க. அவங்க தெரிந்த நண்பர் தான். புதிய மாதவி அம்மா பேசலாம், நீங்க மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நான் கிடைக்கல போல் இருக்க. ஐயோ, ஒருவேளை கவனத்துல இல்ல போல் இருக்க. இப்போ ஒரு இல்ல, அன்மியூட் பண்ணிட்டேன். நலமா இருக்கீங்களா இளங்கோ? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்க தான் சிங்கப்பூருக்கு அண்மையில வந்துட்டு போனீங்க. ஆமா, அதுதான் நான் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புறது. கிட்டத்தட்ட என்னுடைய எல்லா கவிதை நூல்களுக்கு, அண்மையில வந்த கவிதையை தவிர மற்ற எல்லா நூல்களுக்கும் நீங்க விமர்சனம் எழுதியிருக்கீங்க. உங்களுடைய கவிதை படைப்புகளையும் நான் வாசிச்சிருக்கிறேன். நமக்குள்ள விமர்சனங்களை பகிர்ந்திருக்கிறோம், காத்திரமான விமர்சனங்களை. ஆனா நம்மளும் ஒருவர் சந்திச்சதே இல்லை. ஒரு 20 வருடம் கழிச்சு நான் சிங்கப்பூர் வரும்போது இவங்க வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டு நீங்க பாக்க வந்தீங்க. அது அந்த 20 வருடம் கழிச்சுதான் யாரு இளங்கோ அப்படின்னே நான் பாக்குறேன். அது ஒரு அற்புதமான ஒரு நல்ல ஒரு நட்பின் தருணமாக இருந்தது. உங்களை பத்தி எனக்கு தெரியும்னா கூட இந்த வானொலி பயணம் எனக்கு தெரியவே தெரியாது இளங்கோ சார். அது இன்னைக்கு அதை கேக்குறப்போ ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது எனக்கு. அதாவது எப்படியான பயணங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. கேட்டுட்டு இருந்தவங்களுக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் கூட இது பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா சிங்கப்பூர்ல வந்து நீங்க என்னெல்லாம் செய்திருக்கீங்கிறது எங்களுக்கு ஓரளவு தெரியும். ஏன்னா சிங்கப்பூருடைய தமிழ் உலகத்துல வந்து என்ன செய்திருக்க முடியுமோ அதை நீங்க காத்திரமாக செய்திருக்கிறீர்கள். அதற்காக உங்களை பாராட்டணும் இந்த நேரத்துல. என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துகளும் பாராட்டுகளும் இளங்கோ. மிக்க மிக்க நன்றி. நீங்க வந்து உங்களுடைய கவிதையால் தான் நான் ஈர்க்கப்பட்டேன். உங்களுடைய பெயரை பார்த்துட்டு பெயரால் முதல்ல யார் இப்படி ஒரு பேர் வச்சிருக்காங்களேன்னு தொடர்ந்து உங்க படைப்புகளை படித்தேன். என் நூல்களுக்கும் நீங்க படிச்சுட்டு விமர்சனம் எழுதியிருக்கீங்க. உங்க நூலுக்கும் நான் படிச்சுட்டு எழுதியிருந்தேன். அத கவிதையால், கவிதை இதயத்தால் ஈர்க்கப்பட்ட நட்புக்கு அடையாளம் புதிய மாதவி அவர்கள். சிங்கப்பூருக்கு வந்தோன்னே என்ன இடம் தெரியாத ஒரு நிகழ்ச்சி, ரெண்டு பேரும் சந்திச்சோம். அவங்கள பார்க்க முடியலன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்களும் இந்த இன்னைக்கு வந்து என்ன வாழ்த்துனது மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க ஐயா. கவிஞர் ஆனந்த் அழகாக இருக்கிறார் என்றதை ஏற்றுக்கொள்கிறோம். அவர் ஸ்கிரீன் ஷேர் கட் பண்ணலாம். ஆமா ஆமா, ஸ்கிரீன் ஷேர் ஃபுல்லா இருக்கு. ஆனந்த் சார் உங்க ஸ்கிரீனை கட் பண்ணுங்க. ஜெகதீஸ்வரி பேசுங்கம்மா. வணக்கம் எல்லாருக்கும். வணக்கம், கேக்குதுங்களா நான் பேசுறது? வணக்கம் வணக்கம், கேக்குது ஐயா. அருமையான ஒரு உரை, உங்களுடைய பேச்சு வந்து நான் ரொம்ப ரசிச்சு கேட்டுக்கிட்டே இருந்தேன். நல்ல நயமான உரைங்கய்யா. இன்னொன்னு, நீங்க உங்களுடைய உரையின் போது உண்மையா பகிர்றீங்க அந்த தகவல்கள், கடந்து வந்த அனுபவத்தை அப்படியே உண்மையா சொல்றீங்க. எனக்கு வந்து மரபு எழுத வராது, ஆனா நான் வந்து இப்ப எழுத பயிற்றுவிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்றது உண்மையா சொல்றீங்க. ஆனா இது போன்ற ஒரு மனப்பாங்கு நிறைய பேருக்கு இருக்கிறது இல்ல. எனக்கு தெரியலன்னா கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிப்பாங்க. ஆனா அப்படி இல்லாம நீங்க வந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு சிறந்த கவிஞரா உள்ளதை உள்ளபடி நீங்க சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுடைய சுவாரஸ்யமான அனுபவங்களை வந்து நான் ரொம்ப ரசிச்சு கேட்டேன் ஐயா. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. ஏன்னா மரபு தெரிந்த கவிஞர் சுரதாவோடு நான் பழகுகிற போது எனக்கு இலக்கணம் தெரியுமான்னு அவர் கேட்கல. ஆனா கவிஞரா பேசிட்டு இருக்கிறோம், எழுதி காட்டுறேன், நல்லா சிந்திக்கிறீங்கன்னு தான் சொன்னாரு.
நீங்க மறுபடியும் எழுதுவீங்களா, உங்களுக்கு மறுபு தெரியுமான்னு என்ன கேட்கலாம், சிந்திக்கிறீங்க என்ன, ஓ சிந்திக்கிறது தான் முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவர்கிட்ட. அதுக்கு பிறகுதான் வடிவத்துக்குள்ள நான் வர்றேன். முதல்ல நம்ம சிந்திக்கிறது தான் ரொம்ப அவசியம், முக்கியம். நீங்க எந்த வடிவத்திலையும் சிந்திக்கலாம். சுரதா பாராட்டினாரு, சுரதா என்னை முதல்ல பாராட்டினார். அந்த சூரியனை ஒட்டியிருந்து வாழ வரும்பு விஞ்ஞானியை போன்ற கவிஞன் பிச்சினி காடி இளங்கோ அப்படின்னு அப்போ பாராட்டினார். அப்போ அதோட ஆனால் நான் நூலை எழுதலை. நீங்கள் நூல் எழுதாமல் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ரொம்ப வேஸ்ட்டு, உடனே எழுதுங்கன்னு சொன்னார். அப்புறம் வியர்வை தாவரங்கள்னு எழுதி வெளியிட்டேன். அவர் தான் வந்து வெளியிடுறதுக்கு அவர் தான் வந்தார். மகிழ்ச்சி, நன்றி. எனக்கு இல்லை ஒளிவு மறைவே கிடையாது, ஒளிவு மறைவே கிடையாது. கற்றுக்கிட்டதை கற்றுக்குறோம். ஏன்னா நம்ம புலவர் கல்விக்கோ எம்ஏ படிக்கவும் போகல, என்ன அனுபவம் தான் கத்துக்கிட்டு. அவர் நம்ம என் கவிதை சிந்தனையை தான் அவர் வரவேற்றாரே ஒழிய, நீங்க உங்களுக்கு விருத்தம் தெரியுமா, இலக்கணம் தெரியுமா, அது தெரியுமா, தொல்காப்பியம் தெரியுமான்னு என்ன கேட்கல, தட்டி உட்கார்ல, தட்டி கொடுத்தாரு என்ன. நன்றி நன்றி நன்றி. ராஜசேகர், வாய்ப்புக்கு நன்றிங்க ஐயா. இளங்காயாவுக்கு என்னுடைய வணக்கங்கள். நன்றி நன்றி. வணக்கம் ஐயா. நான் தஞ்சை மாவட்டம் வடசேரி, அதுதாங்க என்னுடைய சொந்த ஊர். மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க. பிச்சினிக்காடு அப்படிங்கிற பேரை கேட்டோடனே ஒரு விவசாய குடும்பத்தினுடைய பிரதிநிதியா ஒரு மகிழ்ச்சி. ஐயாவுடைய அந்த வானொலி நிலைய அந்த அனுபவங்களை பகிர்ந்துகிட்டீங்க, அது மிகுந்த மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நானும் என்னுடைய பள்ளி பருவத்துல வானொலியை கேட்டேன். தேர்வு நேரங்கள்ல கூட, தேர்வுக்கு தயாரிக்கிற நேரங்கள்ல கூட வானொலியை கேட்டுக்கிட்டே படிக்கிற அந்த நிலை இருந்தது. அந்த திருச்சி வானொலியினுடைய தாக்கம் ஒரு ஈர்ப்பு அதிகமாவே இருக்கும். குறிப்பாக நீங்க சொன்ன மாதிரி அந்த வேளாண் நிகழ்ச்சிகள் காலையில 6:35 தொடங்கி ஒவ்வொரு நிகழ்ச்சியா ஒவ்வொரு காலகட்டத்திலும் 2:30, 2:30, அதே மாதிரி மாலையில இரவுல ஒவ்வொரு அந்த உழவர் உலகம் நிகழ்ச்சிகள், எல்லா நிகழ்ச்சிகளும் பெரும்பாலான நிகழ்ச்சிகள் கேட்கிற வாய்ப்பு பெற்றவன். அதே போலவே உங்களுடைய சுரதா கவிஞர் சுரதா ஐயாவுடைய அந்த தொடர்பு குறித்து விரிவாக கேட்கணும் அப்படிங்கறதா என்னுடைய இந்த தருணத்துல என்னுடைய கேள்வியா இருக்கு. ஐயா விளக்குனீங்கன்னா சிறப்பா இருக்கும். நன்றி. சுரதாவோடு நல்ல நெருக்கமா இருந்தேன். சொல்லவா சுரதா, சொல்லுங்க சொல்லுங்க. சுரதாவோட நெருக்கமா இருக்க காலகட்டங்கள்ல அவரு வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போய் தங்க அவருடைய தங்க எங்க வீட்லயே கிராமத்திலயே தங்க வச்சிருக்கிறேன். எல்லாரும் சுரதாவுக்கு பயப்படுவாங்க. பொதுவா அவர் கோச்சுக்குவாரு, கோவப்படுவாரு அப்படின்னு பெரிய ஜமால் முகமது கல்லூரிக்கு வந்திருக்காரு. நான் திருச்சி வானொலியில பணியாற்றுறேன், அவர் அங்க வந்திருக்கிறாரேன்னு சொல்லி நானும் பார்க்க போறேன். அவர் கல்லூரியில் பேசி முடிச்சது பிறகு அவருக்கு மதிய உணவு வைக்கிறாங்க. மதிய உணவு வைக்கும்போது எல்லாரும் ஒன்றா போய் சாப்பிடும்போது அவர் என்ன உணவு சாப்பிடுங்கன்னு கேட்கும்போது என் தலைவரை கேளுங்கன்னு அவர் சொல்கிறாரு. நான் ஒரு பக்கம் உட்காந்துருக்கேன், தலைவர்னா யாருன்னே புரியல, பேராசிரியர்களுக்கெல்லாம் யார் தான் அந்த உட்காந்துருக்காரே அவர் தான்னு. சார் உங்களை கூப்பிட்றாரு சார்னார். இப்போ நான் ஓடினேன், என்ன தலைவரா, நானா தலைவர் சுரதாவுக்கு, எவ்வளோ இப்படி சிங்கம், கவிதை சிங்கம். அவர் எழுத்தறிஞ்சு பேசுகிறவர், அவர் என்ன சும்மா விளையாட்டுக்கு அவரை நான் முழுமையாக தெரிந்ததுனால அவர் என்ன 4 இட்லி அவ்வளோதான், 2 இட்லி சாப்பிடுவார், சர்க்கரை போட்டுக்குவார், அதுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கினா கோச்சுக்குவார், 1 இட்லி கூட வச்சுக்கினாலும் கோச்சுக்குவார், அவ்வளவுதான். அவ்வளோ எளிமையான ஒரு உணவில் ரொம்ப எளிமை, நல்ல சிந்தனை. அவர் எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய இழப்பு. அவர் வந்து அப்படி மூக்குப்படி போட்டு, அப்போ மூக்குப்படி போட்டிருந்தார், மூக்குப்படி போட்டுட்டு தான் அப்படி சீண்டுதாக பேசுவார். இதில் அவர் தலைமையில் 2-3 கவியரங்கங்கள் நான் பண்ணினேன். ஒரு காலகட்டத்தில் அவருக்கு ஒரு சுவையான கவியரங்கம் என்னென்னா, வேதாரண்யத்து பக்கத்தில் துளசியாப்பட்டினம் ஔவையார் விழா, தமிழ்நாட்டிலேயே ஔவையார் விழா அங்கே தான் நடைபெறும். இப்போ பொது உடைமை சிந்தனவாதிகள்லாம் சேர்ந்து இப்போ அது பகிர்ந்துக்கணும். எல்லாருமே இந்த டாட்டா பிர்லாவை குறை சொல்லுவாங்க. பொது உடைமை கட்சிக்காரங்களாம் டாட்டா பிர்லாவை ஊரை ஏமாத்தினதாக ஒரு காலகட்டத்தில். இப்போ பாரதி 100 ஆண்டு விழாவில் கவிதை பாடுறேன். பாரதியோடு சந்திப்பு அப்படின்னு சொல்லி பாரதியோடு ஒரு நேர்காணல். பாரதி நான் அப்போல்லாம் அந்த டாட்டா பிர்லான்னா முதலாளித்துவம், ஏழைகளை சுரண்டவங்கிற ஒரு பேரில் கம்யூனிஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிறதுனால நான் அதை வச்சுக்கிட்டு சொல்கிறேன். பாரதி இந்தியாவை பற்றி என்ன நினைக்கிறாய்ங்கிறேன். இந்தியா ஒரு கூஜா அப்படிம்பார் பாரதி. கூஜாவா, எப்படி கூஜா? தோட்டாக்கள் இருக்கும் வரை, தோட்டாக்கள் இருக்கும் வரை துப்பாக்கிகள் ராஜா தான். இந்தியாவில் டாட்டாக்கள் இருக்கும் வரை இந்தியா ஒரு கூஜா தான் அப்படின்னு சொல்லுவார். ஒரே கைத்தட்டல். அந்த பக்கம் பொது உடைமைவாதிகள் உள்ள ஊர். ஆனால் இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், இன்றைக்கி டாட்டா இந்த கொரோனா காலத்தில் அவர் உதவினத்தை பார்க்குறேன், அவருடைய தொழில் வளத்தால் பயன்பெறுகிற தொழிலாளர்கள் நினைக்கிறேன். டாட்டா குற்றவாளி அல்ல. யார் குற்றவாளி இன்றைக்கு?
இன்றைக்கு இந்த பணத்தை முடக்கி வைத்திருக்கிறது யார் என்று உங்களுக்கு தெரியும். நான் வெளிப்படையாக சொல்லவில்லை. யார் கையிலே பொருளாதாரம் சிக்கியிருக்கிறது, யாரிடம் நாம் சிக்கியிருக்கிறோம், இந்த தெளிவு வருகிறப்ப எனக்கு டாடா மேல் கோபம் இல்லை, கருத்தை நான் மாற்றிக்கொண்டேன். இருந்தாலும் அன்றைக்கு அப்படி எழுதி பாராட்டினேன். என்னை பாராட்டினார் சுரபா. நன்றி, நன்றிங்கய்யா. நாகராஜன் ஐயா பேசுங்க. சுரதா ஒரு ஒன்று சொல்லிடுறேன். இதை ஒட்டி சுரதா பாரதிதாசனை பார்க்க போறாரு. இது எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும். ஏன் சுரதான்னு பேர் வந்துச்சுன்னு சொன்னா, சுப்பு ரத்தின தாசன். ஏன்னா சுரதா பத்தி கேட்டீங்க, அதை நான் ஒரு விவரம் சொல்லல. கடிதத்துல எழுதுறாரு, கடிதம் எழுதுறாரு. கடிதம் எழுதும் போது சுப்பு ரத்தின தாசன் எழுதுறதுக்கு இடம் இல்லை, அப்ப சூரா போட்டாரு, சுரதா சுப்பு ரத்தின. அப்படித்தான் அந்த அன்னையிலிருந்து அவர் சுரதா வாயிட்டாரு. கடிதம் எழுதுறாரு கீவலூர்ல. அவர் சொல்லுவார், அவருடைய அனுபவத்தை சொல்லுவார், நான் எப்படி பாரதிதாசனை சந்திச்சேன் அப்படின்னு. சிக்கல் பக்கத்துல பழையனூர் என்பது சுரதாவுடைய ஊரு. டீ குடிக்க போறப்ப சொல்றாங்க, இது மாதிரி பாரதிதாசன பெரிய ஆளு, கவிஞர் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. அதை கேள்விப்பட்ட உடனே கீவலூர் கோயில போய் வெள்ளை அடிக்கிறார். வெள்ளையடிச்சு அந்த வெள்ளைக்கு கூலி வாங்குறாரு. அந்த வெள்ளை அடிக்கிறதுக்கு கூலி வாங்கிட்டு அந்த பணத்தை கொண்டுட்டு பாரதிதாசன் சந்திக்க போறார். இதுதான் சுரதா. எல்லோரும் கொள்ளையடித்து கொண்டிருந்தார்கள், நான் வெள்ளையடித்து காசு வாங்கினேன்னு சொல்லுவார். கோயில்னா எல்லாரும் கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் வெள்ளையடித்து காசு வாங்கி பாரதிதாசனை சந்தித்தேன் என்று சொன்னார். நன்றி சுரதாவை பற்றி. நன்றி, நன்றி. ஐயா இளங்கு ஐயா வணக்கம். நானும் பட்டுக்கோட்டை தான். பட்டுக்கோட்டை அருகில் ஆளடிக்கும்பிள்ளைங்கிற ஊரு. தஞ்சை தரணியிலே பிறந்து வானொலியிலே வேலை பார்த்து சிங்கப்பூர் அளவில் நம்மளுடைய தமிழை பரப்பிய தமிழன் என்பதில் எனக்கு மிக்க பெருமை. நான் இதுநாள் வரை உங்களை பற்றி அறியாமல் இருந்து விட்டேன். உங்களுடைய கவிதை என்னை ஈர்க்கிறது. வணக்கம், நன்றி. நன்றி, மிக்க மகிழ்ச்சி. ஆலடிக்கும் போல வராம நாங்க தஞ்சாவூர் போனதில்லை, எந்த பகுதியும் போனதில்லை. உங்க ஊர்லயே அவரு ரூஸ்வெல்ட்னு ஒருத்தர் இருக்காருல்ல. நான் சென்னையில இருக்கும்போது பட்டுக்கோட்டையர் விழாவில் அந்த ரஷ்ய கலாச்சார மன்றத்தில் என்னை பேச வச்சாங்க. அடிக்கடி நிகழ்ச்சி நடத்துறாரு. ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு, அதுல வந்து நான் பேசினேன். அப்ப நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி. பாபு சசிதரன் பேசுங்க. ஹலோ, வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், வணக்கம். மகிழ்ச்சி. சிங்கப்பூர் வந்திருந்த போது உங்களை சந்திக்கணும்னு நினைச்சு பார்க்க முடியாம போயிடுச்சு. ரெண்டு முறை வந்தோம், முயற்சி பண்ணிருந்தேன், ஒரு முறை தொடர்பு கொண்டு பேசியிருந்தேன். ஆனா அது ரொம்ப ஷார்ட் டைம்ன்றதுனால வர முடியல. உங்களோட புத்தகங்கள்லாம் நிறைய படிச்சிருக்கேன், ரொம்ப இளமையா இருக்கும். உங்களோடது சிந்தனைகள்லாம் ரொம்ப புதிது புதிதா இருக்கும். உங்களோட கோணங்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அதுல இருந்து பார்த்துதான் அதுக்கப்புறம் உங்களை வந்து முகநூல்ல உங்களோட படங்கள்லாம் பார்த்து அதுக்கப்புறம் உங்களோட இன்னைக்கு உங்களோட உரை வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. எப்படி பயணிச்சிருக்கீங்கன்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. இதுவரை இருந்ததை விட எனக்கு வந்து இன்னைக்கு நிறைய புரிதல் கிடைச்சது உங்ககிட்ட. வானொலி பத்தின நீங்க சொன்ன அனுபவம் வந்து உண்மையிலேயே எங்களை பழைய நினைவுகளுக்கு கொண்டு போச்சு. ஒளிச்சித்திரம் கேட்டுட்டே தூங்கின காலங்கள்லாம் ரொம்ப சுவையான காலங்கள். இப்ப புது கவிதைகள் எழுதிக்கிட்டு இருக்க இல்லை எழுத வரவங்களுக்கு உங்களோட கருத்து என்னங்க ஐயா? அது குறித்து எழுதுறவங்களுக்கு கொடுத்து உங்களோட கருத்து என்னங்க? அதெல்லாம் ஒன்றும் கருத்து இல்லை. இதை எல்லாருமே எல்லாரையும் கேட்கறது தான் அந்த கேள்வி கேட்பாங்க. முதல்ல அவங்க எழுத வரணும். நம்ம என்ன எழுதுறோம், எதை பற்றி எழுதுறோம், எப்படி சிந்திக்கிறோம், இதுதான் அடிப்படை. ஒரு உள்ளார வரும்போதே, இப்போ நான் திருச்சி வானொலியில் பணியாற்றும் போது, அப்போ எல்லாருமே வறுமை கோட்டுக்கும் கீழே, வறுமை கோட்டுக்கும் கீழேன்னு ஒரு செய்தி வந்துக்கிட்டே இருக்கும். வறுமை கோட்டுக்கும் கீழே வாழ்கிறவர்களுக்கு உதவி அப்படின்னு வறுமை கோடுன்னு வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் உடனே ஒரு கவிதை எழுதினேன், வறுமை கோடுகளின் வரைபட தொகுப்பே இந்தியா. வறுமை கோடுகளின் வரைபட தொகுப்பே இந்தியா. அதில் குறுக்கும் நெடுக்குமாய் ஓடி சுருட்டியும் சுரண்டியும் கொடுத்த கோடுகளை யாரும் சிந்தியார். வறுமை கோடுகளின் வரைபட தொகுப்பே இந்தியா. அதை வரைந்த கரங்களோ கரைபடாமலேயே கமிஷன் வாங்குவதில் நீ முந்தியா நாம் முந்தியா நண்பர்களே இதுதான் இந்தியா அப்படின்னு. இது வந்து புது கவிதை வடிவம் இல்ல, நான் சொல்றோம். கவிதை எந்த வடிவமாக இருந்தாலும் ஒரு அதை ஒடித்து போடுவது சொல்றாங்கல்ல, ஒடிச்சு போடுவாங்க. நேரா கொண்டு போயிட்டா அது உரை நடைமுறை. அம்மா நீ சொன்னதுன்னு நேரா எழுதுனா அது பாக்கியமா.
கருத்தும் சிந்தனையும் மொழியும் இல்லாமல் கவிதை இல்லை. நீங்க எதை சொல்ல போறீங்க, நீங்க என்ன சொல்ல போறீங்க? இப்ப எங்க பட்டுக்கோட்டையில மல்லிகை மொட்டு 2 மணிக்கு 1 மணிக்கு விற்பாங்க. பட்டுக்கோட்டை பஸ் ஸ்டாண்ட் மணிக்குண்டுன்னு ஒரு இடம் இருக்கு. வேதாரண்யம் பகுதியில் விளைகிற மல்லிகை எல்லாம் பட்டுக்கோட்டையில அந்த மணிக்குண்டுல 1 மணி 2 மணிக்கு விற்பனையாகும். இந்த மொட்டு மாலையில மலரணும், சரியா? அதானே? ஆமாங்க. மொட்டு எல்லாம் அரும்புகளாக கொண்டாந்து மார்க்கெட்ல வைக்கிறாங்க, வாங்கிட்டே போவாங்க. அது மாலை கட்டி மாலையில தான் மலரும். இப்போ இத கவிதைய நான் சொல்றேன். அரும்புகளை விற்கிறோம் நாள்தோறும், அரும்புகளை விற்கிறோம் எங்கள் வாழ்க்கை மலரும் என்று. மாலையில மலர போகுது பூ. அரும்புகளை விற்கிறோம் மாலையில் மலரும் என்று அல்ல, எங்கள் வாழ்க்கை மலரும் என்று. அற்புதம். அதே போல பூ விற்கிறது வந்து இன்னைக்கு விற்கிற பூ நாளைக்கு வாடி போயிடும். அது அது ஒரு அன்னன்னைக்கு விற்கணும். சென்னையில பாக்குறேன், சென்னையில பூ விற்கிறவங்களை பார்த்து சொல்றேன், நாள்தோறும் செத்து பிழைக்கும் நாங்கள். வறுமை கோட்டுக்கும் கீழே வாழ்றவங்க அப்படித்தானே? இந்த பூவை வச்சுக்கிட்டு ரோட்ல நிக்கிறாங்க. இது நாளைக்குள்ள நீங்க வாங்கலன்னா அவங்க என் ஃப்ரிட்ஜ்ல கூட வைக்க, அவங்க அதை பராமரிக்கிறதுக்கு வழி இல்லாதவங்க. நீங்க ரோட்ல பாப்பீங்க. அப்ப நான் சிந்திக்கிறேன், நாள்தோறும் செத்து பிழைக்கும் நாங்கள் செய்யும் தொழில், பூத்து மடியும் பூத்தொழில், பூத்து மடியும் மலர் விற்பனை. சொல்றேன், வேற ஒண்ணு இல்ல. ஆனா இன்னைக்கு கவிதை உலகம் நவீனமா நம்ம போயிட்டு இருக்குது. மௌனமா சிந்திக்கிற மாதிரி, உங்களுடைய உள் உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரி நீங்க ஓபனா சொல்ல முடியாது. இதெல்லாம் வெளிப்படையா சொல்ற விஷயம். வெளிப்படையா சொல்ல முடியாத விஷயங்களையும் நீங்க கவிதை எழுதணும். அதுதான் நவீனம் சொல்றோம். மறைமுகமா இருண்மை, இருண்மையோடு சொல்றோம். என்னன்னா நீங்க படிச்சு படிச்சு பார்த்துட்டு இது என்ன சொல்லியிருப்பாரு, எப்படி சொல்லியிருப்பாங்க, என்ன சொல்லியிருக்காரு இப்படி யோசிக்கிற மாதிரி, அதுக்கும் இடம் வேணும். அதுக்கும் நீங்க அப்படியும் சிந்திக்கணும் சில விஷயங்களை. மக்களுக்கு சொல்ற புரிஞ்சுக்கிறது மாதிரியும் அல்லது மக்களுக்கு பயனுள்ளதும் எழுதணும். எனக்கு தெரிந்ததை மட்டுமே நான் எழுதுனா உங்களுக்கு புரியாது. என்னுடைய ஒரு தொகுப்பு போட்டா என்ன விமர்சனம் பண்றாங்க மேடையில, இளங்கோ நவீனமாக எழுதுகிறார், இளங்கோ நவீனமாக சிந்திக்கிறார், அவருக்கு நவீன கவிதை வருகிறது, மரபு கவிதையிலிருந்து அவர் விடுதலையாகி நவீன கவிதையை தொட்டு இருக்கிறார். என்ன தொட்டேன், என்ன சொன்னேன், சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சந்தேகம், நான் சொன்னதை அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. கான்கிரீட்டா என்னிட்ட புரிஞ்சு சொல்ல முடியாது. இவர் என்ன தெளிவா சொல்லலையே, நான் மௌனமாவுல சொல்லியிருக்கேன். அதனால அப்படி தப்பிச்சு போறது உண்டு. நவீன கவிதையை நவீனமா எழுதுங்க, நவீனமாவும் நம்மளும் எழுதுவோம். மரபு கவிதையும் மரபு கவிதையை எழுதுங்க, அதுலயும் நல்ல விஷயங்களை சொல்லுங்க. நன்றி, நன்றி. மற்றவங்களுக்கு ஆனந்த் பேசணுங்கிறாரு. ஆனந்த் பேசுங்க. ஆனந்த் சார், உங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசுங்க. ஐயா பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது. அக்கறை சீமையிலிருந்து சர்க்கரை தகவல்கள் தந்தவரே, வானொலியால் வானுயர்ந்து காணொலியால் எங்களை கவர்ந்தவரே, வேர்வை தாவரங்கள் தொடங்கி 23 நூல்களால் தமிழுக்கு உயர்வை தந்தவரே, வள்ளலார் வாடிய போது பயிர்கள் வாடியிருந்தன, பிச்சினிக்காடு இளங்கோ அவர்கள் கவிதை பாடிய போது மகிழ்ச்சி மனதை தேடி வந்தது. மிக அருமையாக இருந்தது உங்களுடைய அனுபவ பகிர்வு. தெளிந்த நீரோடை போல இருந்த உங்களுடைய அனுபவ பகிர்வும். இறுதியா புதிய மாதவி அம்மா அவர்கள் பேசும்போது நீங்க சொன்னீங்க, சிந்திப்பதுதான் முக்கியம் அப்படின்னு, அந்த கருத்தும் ரொம்ப எங்களை ஈர்த்தது. நன்றிங்க. இந்த மாலை பொழுதை உங்களோட செலவிட்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம்.
மிக்க மண்டி. நீங்க சொன்ன கவிதை அழகா இருந்தது, எளிமையா இருந்தது, ரொம்ப கவர்ச்சியா இருந்தது. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி 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 நன்றி. இப்ப எனவே கவிதை படிக்க விரும்புறவங்க கவிதையை படிக்கலாம். கவிதை படிக்க விரும்புறவங்க கவிதை படிக்கலாம். ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு. சத்யமோகன். சத்யமோகன் பேசுங்கம்மா. ஐயா வணக்கம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்க வாழ்க்கை அனுபவத்தை வந்து உங்க கிராமத்துல இருந்து சிங்கப்பூர் வரையில எல்லாமே நல்ல நல்ல சுவைப்பட சொன்னீங்க ஐயா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர் கண்டிப்பா நிறைய இன்ஸ்பிரேஷன். உங்களோட ஞாபக சக்தி வந்து ரொம்ப அபாரம் ஐயா. நீங்க அப்ப எழுது நிலா கவிதையை வந்து சொல்லி அதுக்கப்புறம் அந்த சின்ன ரெண்டு இரண்டு கவிதைகள் எல்லாமே நல்லா சொல்லியிருந்தீங்க. அப்புறம் எங்க பாபு சசிதரன் கேள்வி கேட்ட கேள்விக்கு நல்ல ஒரு லெசனே எடுத்துட்டீங்க. கவிதைக்கு வந்து மொழி முக்கியம், சிந்தனை முக்கியம், கருத்து முக்கியம், இது மூணு வச்சு பேசா வச்சு கத்து கவிதை எழுதுங்க அப்படிங்கிறது. ஒரே ஒரு சின்ன ஒரு காதல் பற்றி ஒரு நவீன கவிதை உங்களால சொல்ல முடியுமா, ஒரு சின்ன கவிதை. இப்ப இப்ப ஏதாவது இந்த ஞாபகத்துக்கு என்ன எனக்கு நிறைய ஞாபகம் இருக்குன்னு வேற சொல்லிட்டீங்க. இப்போ ஞாபகத்துக்கு இப்ப போராட்டம் ஆயிடுச்சு. யதார்த்தமா இருந்தா கூட சொல்லிடுவேன். நிறைய எழுதியிருக்கேன் காதலை பற்றி. நான் கிண்ணம், நான் கிண்ணம். பரவாயில்ல, காப்பாத்திருச்சு என் ஞாபக சக்தி. நான் கிண்ணம், நீ மது, நிரம்பி வழிகிறேன். நான் கிண்ணம், நீ மது, நிரம்பி வழிகிறேன். வணக்கம். ஹலோ ஐயா பேசுங்க. ஐயா இளநகையா பேசுங்க. பேசுங்க இளநகையா. குரல் தெரியல. பேசுங்க. யார் பேசுறீங்க? பேசுங்க பேசுங்க ஐயா. பேசுவா? ராஜேந்திர பாபு பேசுங்க ஐயா. ரொம்ப அருமையான சொற்பொழிவு. உங்களுடைய அனுபவம் எல்லாம் மிக சொற்பொழிவு இல்ல, பகிர்வு பகிர்வு பகிர்வு. மிக சிறப்பாக பகிர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ரொம்ப நல்லா இருக்கு. மனசை தோடுற மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியாவும் மகிழ்ச்சியாவும் இருந்தது உங்க பேச்சு. உங்களுடைய பத்திரிகை அனுபவங்கள்ல ஒன்னு ரெண்டு சொல்லலாம், அது சொல்லலாம் நினைக்கிறேன் இல்லையா? ஆ சரி, இப்போ நான் சொல்றேனே. நான் வந்து வேளாண்மை அலுவலராக பணியாற்றி வானொலியிலேருந்து வெளியப்பட்ட உடனே தோட்ட கலைஞராக பணியாற்றினேன். இப்ப சிங்கப்பூர்ல நீங்க வந்து சிங்கப்பூர் வந்து ஊர்ல நம்ம நாட்டுல பூங்கா இருக்கும், ஆனா சிங்கப்பூரே பூங்கா, அதுதான் சிங்கப்பூர். ஏன்னா ஒரு இடத்துல வளர்க்காம சிங்கப்பூரையே தோட்டமா வளர்க்குறாங்க. அப்ப நான் சிங்கப்பூரை பத்தி எழுதின கவிதையும் சொல்லிடுறேன் இந்த நேரத்துல. சிங்கப்பூர் பன்னாட்டு விமானங்களின் வேடந்தாங்கள். சிங்கப்பூர் கப்பல் வாத்துகளின் விளையாட்டு மைதானம். சிங்கப்பூர் பச்சை மரங்களின் சிகை அலங்கார நிலையம். சிங்கப்பூர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த ஷாப் தான் இருக்கும், பியூட்டி ஷாப் தான் அதிகமா இருக்கும். அதனால சிங்கப்பூர் சிகை அலங்கார நிலையம், செடி கொடிகளின் காவல் நிலையம், கடல் நுரை கொலுசணிந்த கன்னி, ஒரு வட்டத்தின் மையம், மையமே வட்டமாய். இப்படி சிங்கப்பூரை பத்தி நிறைய நிறைய கவிதை மரபு கவிதைகள் இருக்கு. ஆனா பத்திரிகையில வந்து இந்த பணியாற்றும் போது சிங்கை சுடருங்கிற ஒரு பத்திரிகை தொடங்கணும். அதுல ஆசிரியரா நான் இருந்தேன். ஆசிரியரா பணியாற்றும் போது படைப்பாளர்களுக்கு, இளைஞர்களுக்கு, குடும்பத்தை சேர்ந்த சிங்கப்பூர் தமிழ் குடும்பத்தை முன்னிலைப்படுத்தினேன். இப்படி கஷ்டப்பட்டு பெற்றோர்கள் கஷ்டப்பட்டு இந்த குடும்பம் இன்னைக்கு வளர்ந்துருக்கு. அந்த ஊர்ல ஒரு வழக்கறிஞர், அந்த வீட்டுல ஒரு மருத்துவர் வந்திருக்கிறாருங்கிற மாதிரியெல்லாம் நாள்தோறும் ஒரு குடும்பத்தை எழுதினேன். நாள்தோறும் ஒவ்வொரு இஷ்யூலையும் பள்ளி தலமனைத்தும் சென்று வருவோம்னு ஒரு பள்ளிக்கூடத்துல தமிழாசிரியருடைய பணியை புகழ்ந்து எழுதினேன். வளர இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தேன். வியாபார நோக்கம் இல்லாம 5000 பிரதிகளை சிங்கப்பூர்ல அது போணுச்சு. எல்லா ஆசிரியர்கள் தமிழாசிரியர்களும் எனக்கு நட்பு இருந்ததுனால அதை செஞ்சேன். இந்த காலகட்டங்களில் நான் ஒரு கால்பந்து விளையாட்டு வீரர், பல்கலைக்கழகம் வரைக்கும் போய் விளையாண்டவன். இந்த பத்திரிகையில் இருந்ததுனால எனக்கு என்ன அனுபவம்னா, உலக கால்பந்து வீரர் பீலே, பிரேசில் நாட்டு பீலே சிங்கப்பூர் வந்தார். நல்ல அனுபவம், இதை ஒட்டி சொல்லணும். பீலே இங்கே வந்த உடனே அவர்கிட்ட போய் பத்திரிகை நிருபருங்கிற முறையில் ஒரு கேமராவோட நானும் ஒரு நாள் ஃபுல்லாக அவரோட பக்கத்துல நிற்கிறேன். அவர்கிட்ட ஒரு கை கொடுக்க முடியல, செக்யூரிட்டி எல்லாம் அவ்வளோ செக்யூரிட்டி. அப்ப நண்பர்கள் என்ன சொன்னாங்க, நீங்க கேமரா, நான் கேமரா வேற ஏன் இந்த கிளத்துல மாட்டிக்கிட்டு இருக்க, நான் என்ன எடுக்க முடியாது இல்ல. அதனால என் நண்பர்கிட்ட கொடுத்துட்டு லிப்ட்ல வரும்போது பீலே என்னாச்சு,
பீலேன்னு கூப்பிட்டேன். பீலேன்னு கூப்பிட்டோன்னு அவரு திரும்பி பார்த்து கையை கொடுத்துட்டாரு. உடனே கை கொடுத்தோடனே படம் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கு பிறகு எப்படின்னா ஒரு பெரிய மாபெரும் விளையாட்டு வீரனை சந்திக்கிற வாய்ப்பு இந்த பத்திரிகையில இருந்ததுனால எனக்கு கிடைச்சது ஒண்ணு. இத வச்சு தமிழ் வர தினமணி கதையில ஒரு தினமணி கதிரில ஒரு கட்டுரை எழுதுனேன். வரமாட்டேங்குத கேக்குதா? கேக்குதுங்க. யா பேசுங்க, கேக்குது பேசுங்க. இப்போ ஒரு பெரிய கால்பந்து வீரரை நான் சந்திச்சதுனால அவர் அவரோட படம் எடுத்துக்கிட்டதுக்கு பிறகு ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதுனேன் தமிழ் தினமணி கதிருக்கு. அது அந்த நேரம் எல்லாரும் காலில் விழுகிற நேரம். கால் இவ அப்ப எல்லாரும் காலில் விழுந்துகிட்டு இருந்ததுனால அப்ப நான் அதை ஒரு வெறுப்பாகவும் அதை இதாகவும் சட்டையராகவும் சொல்லணும்னு நினைக்க இவர் காலில் விழ வேண்டும்னு ஒரு கட்டுரை எழுதினேன். இவர் காலில் விழ வேண்டும், ஏன்னா அவர் காலால் புகழ் பெற்றவர், காலால் புகழ் பெற்றவர். அந்த காலில் விழுகணும், இவர் காலில் விழ வேண்டும் கட்டுரை தமிழ் தினமணி கதிரில் வந்துச்சு, பாராட்டினாங்க. இதுதான் அந்த பத்திரிகையில் உள்ள அனுபவம். அண்மையில புதிய நிலாங்கிற ஒரு பத்திரிகை பொறுப்பாசிரியரா இருக்கும்போது நைஜீரிய நாட்டு நோபல் பரிசு பெற்ற கவிஞர் ஓல் சோயிங்காய்ங்கிற கவிஞர் சிங்கப்பூர் வரும்போது அவரை சந்திக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அவரோடு புகைப்படம் எடுத்த புகைப்படம் எடுக்கிறது ஒரு இன்னைக்கு ஒரு பெரிய நோய், எல்லாரோடும் பக்கத்தில் எடுத்துக்கிறது சிரிச்சுக்கிறதெல்லாம். நான் விரும்பி எடுத்துக்கிட்ட ரெண்டு படம் பீலே, ஓல் சோயிங்கா, நோபல் பரிசு பெற்ற கவிஞர். இதெல்லாம் இந்த பத்திரிகை துறையில வந்த அனுபவம். இப்பொழுது மக்கள் மனம் என்று சொந்தமாகவே இதழ் நடத்தியிருக்கிறேன். ரொம்ப காலம் கடந்து தொடங்கியிருக்கேன், வயசாயிட்டு வயசாகல இருந்தாலும் அது தொடங்கி போகுது, நடத்திக்கிட்டு இருக்க முடங்கி இருக்குது இப்போ இந்த கொரோனா காலத்துல. மாணவர்கள் எல்லாம் ஊக்குவிக்கிறேன், மாணவர்களுடைய படைப்பு குழந்தைகளுடைய படைப்பு ஓவியங்களை எல்லாம் முன்னுதாரணமா கொடுக்குறேன். எனக்கு லாப நோக்கம் இல்லை, பத்திரிகை போனா போதும், நான் சாப்பிட்டா போதும், சிங்கப்பூர்ல இருந்தா போதும், வேலையில இருந்தது வேலையை விட்டுட்டு இந்த இதுக்கு தான் வந்திருக்கேன். சிங்கப்பூர்ல இருக்கேன். சிங்கப்பூர்ல மக்கள் மனம் என்ன பின்னணியில நீங்க பத்திரிகையை தொடங்குறீங்க, உங்களுக்கு என்ன பின்னணி இருக்கு, எல்லாரும் என்ன கேட்டாங்க, முதல் இருக்கா என்னன்னு? நான் எதுவுமே சொல்லலை, பதில் சொல்லலை. உங்களுடைய எந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை. நான் பத்திரிகை நடத்தி தான் அதுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னேன். ஐந்து இஷ்யூ வந்துடுச்சு. ஆறாவது இதழ் வருகிற நேரத்தில் கொரோனா வந்து விட்டது, என்ன முடங்கி இருக்கிறது. மாணவர்கள், இளைஞர்கள், தமிழ், தமிழ்தான் தமிழரின் முகவரி என்பது என்னுடைய கோட்பாடு. ஒரு பத்திரிகைக்கும் ஒரு செய்தி இருக்கும், ஒரு பத்திரிகையும் தன்னை விளம்பரப்படுத்துவாங்க. நான் வந்துட்டு என்னை விளம்பரப்படுத்திக் கொள்வது தமிழ்தான் தமிழரின் முகவரி. தமிழில் சிங்கப்பூரில் உள்ளவங்க ஆங்கில புலமையோடு வாழ்கிறார்கள், ஆங்கில படித்திருந்தால் தான் வாய்ப்புகள் எல்லாம் உண்டு. இருந்தாலும் நம்ம தாய்மொழியை மறந்துடக்கூடாது அப்படிங்கிற அதுக்கு தான் பாடுபடுறோம். ஏன்னா வளர்ந்து வர உலகத்தில் சிங்கப்பூர் சூழலில் அவங்க தமிழை படித்துக்கொண்டே காலம் போட்ட முடியாது. நம்மளுடைய பணி தமிழை மறக்காமல் இருக்கணும். வீட்டில் அம்மானு கூப்பிடணும், வீட்டில் தமிழாவது பேசணும். அந்த இது மாதிரி இந்த சிங்கப்பூருக்கு குடிபெயர்ந்த நான் செய்கிற பணி அதுதான், தமிழை மறக்காம தமிழ் ஆர்வம். இன்னைக்கு சிங்கப்பூர்ல உள்ள எல்லா அமைப்புகளும் தமிழ் மொழி வாரமே தமிழ் மொழி மாதமாகவே கொண்டாடுறோம். ஏப்ரல் மாதம் குழந்தைகள் எல்லாம் போட்டியில கலந்துக்கிறாங்க. குழந்தைகளுக்கெல்லாம் ஒளவையை தெரியுது, கம்பனை தெரியுது, இளங்கோடிகளை தெரியுது, ஒப்பிக்கிறாங்க பாடல்களை, பாரதியை தெரியுது. இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் சிங்கப்பூர் செஞ்சுக்கிட்டு இருக்கு. சிங்கப்பூர் அரசு தமிழ் மொழிக்கு வேறாக நீராக இருக்கிறது, அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு எல்லா அமைப்புகளுக்கும் உதவி செய்கிறாங்க, எல்லாம் முடங்கி கிடக்கிறோம். அதனால தான் அந்த தமிழை அவர்கள் பேச வைக்கணும். நம்ம வீட்லேயே நம்ம பிள்ளைங்களே தமிழ் பேசுறது இல்லை, சிரமமாக இருக்குது. பேர் வைக்கல, குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது பாருங்க மிகப்பெரிய கொடுமையாக நான் கருதுறேன். என் அனுபவத்தை விட தமிழன்னு சொல்லிக்கிறதுக்கு நம்ம வீட்டில் மலர்கொடி, மலர்வெடி, வளர்மதி, இளமதி, தமிழ்ச்செல்வின்னு பேர் வச்சுக்கிட்டு ஆசைப்பட்ட குடும்பத்தில் இன்னைக்கு ஒரு பேரும் நீங்க பேர் சொல்ல முடியுதா? ரொம்ப கேவலமா இருக்கு. பிரீமியர் லீக், சிங்கப்பூர் பிரீமியர் லீக் மேட்ச் பார்த்துருப்பீங்க, ஃபுட்பால் மேட்ச் பெரிய ஃபேமஸு. அதுல இப்ப தமிழன நான் ஒரு கிறிஸ்தவ மதமா இருக்கேன்னு வச்சுக்கிறேங்க, என் பேர் எட்வர்டா இருக்கலாம், என் முகத்தை பார்த்தா தமிழனா இருக்கு, என் பேர் எட்வர்டு வந்து கிறிஸ்டின். இவர் முகமெட்னு இருக்கலாம், தமிழன் தான், ஆனா அவர் முஸ்லீமா தான் பார்ப்பாங்க. நான் கிருஷ்ணன் ஒரு பேர் வச்சிருக்கேன்னு வச்சிருக்கேன். அப்புறம் எந்த ஊர் கிருஷ்ணன், எந்த எந்த பகுதியை சேர்ந்தவர்னு தெரியாது, நான் தமிழன்னே தெரியாது. ஆனா மாரியப்பன் இப்ப பேர் வச்சுக்கிட்டு ஒருத்தர் விளையாண்டார் அந்த கிளப்ல, இங்கிலாந்து கிளப்ல, அவங்க சத்யபாமா லண்டன்ல இருந்து யாரோ பேசினாங்க. மாரியப்பன் பேர் வச்சு ஒரு பெரிய பிளேயர், இலங்கையிலே பிறந்து வளர்ந்தவர் நினைக்கிறேன் இங்கிலாந்துல. இப்ப அவர் தமிழர்னு சொல்ல முடியுது, சரிதா? அவர் நேரடியாக அவர் மாரியப்பன் தமிழர், அதுல ஒன்றும் ஐயமே இல்லை.
மற்றவர்களும் தமிழர்கள் தான் சொல்ல முடியல. ஏன்னா அவங்க பேரை வச்சுட்டு சொல்ல முடியுமே, எங்க பிறந்தாங்க என்ன சொல்ல முடியாது. அதனால தமிழ் பேர் ரொம்ப அவசியம், குழந்தைகளுக்கு தமிழ் பேர் வைக்கணும். அதான் நான் என்னுடைய வேண்டுகோள். நான் வந்து பள்ளியில படிக்கிறப்போ என் பேர் இப்படி எங்க கிராமத்துல இளங்கோன்னு பேர் வச்சாங்க. எங்க தெரு ஃபுல்லாவே தமிழ் பேர் தான், அம்புக்கரசி, வளர்மதி, இளமதி, இப்படிதான் பேர் வச்சிருக்கோம் எங்க ஊர்ல. இதை விட பெரிய விஷயம் என்னடான்னா, நண்பர் என்னுடைய நண்பர் இளநகை வீட்டுல அவங்க குடும்பம் பெரிய கல்வி குடும்பம், அவங்க எல்லாருமே கல்வியில சிறந்து விளங்கிய குடும்பம். அதாவது கல்விக்காக ஒரு குடும்பம் வாழ்ந்ததுன்னா அந்த குடும்பம், அந்த பேரை பாருங்க, இளங்கோ, அழகன், இளநகை, நம்பி, நிலா, கனிமொழி, மணவாளன், எப்படி பேர் பாருங்க, கண்ணன், ஒரு குடும்பத்தில் அத்தனை பேரும் தமிழ் பேர். நீங்க அப்படி பார்க்க இன்னைக்கு அவங்க வீட்டிலேயே வேற பேர் வந்துருச்சான்னு தெரியல எனக்கு. ஆனா ஏன் அந்த தமிழர்களா, குறைந்தபட்சம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன், குறைந்தபட்சம் காலில் விழுந்து கேட்கிறேன், குறைந்தது உங்க பிள்ளைக்கு தமிழ் பேர் வைங்க. ஜாதகத்தின் குறிப்பாக கண்ட பேர் வைக்காதீங்க, தயவு செய்து. ஒன்னும் சாதிக்க வேண்டாம் என்னை பொறுத்த வரைக்கும், இனிமேல் சாதனையா வேண்டாம், நமக்கு பெருமை இருக்கு. உங்க பிள்ளைக்கு பேர் வைங்க, நீங்க பெரிய சாதனையாளர். உங்க மருமக சொல்றதை மீற முடியல இன்னைக்கு பல மாமனார்களுக்கு. மாமனார் மாமியார் சொல்றத மருமகள் கேட்கறதே இல்லை, அவங்க வாட்ல அச்சையா கச்சையா பச்சையான்னு வச்சுட்டு போயிடுறாங்க. நம்மளுடைய மகனுக்கும் வலு இல்லை அதை ஆதரிக்கிறதுக்கு. ஆனா நல்ல வேலை என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு பேர் தமிழ் வண்ணன், செந்தமிழ் மாறன், கலை கதிர், கதிர் நிலவன், இளவேனில். நான் வச்சிருக்கேன், என்னால் முடிஞ்சது. என் வீட்லயும் இப்படி ஒரு பேர் மாற்றமா இருந்தா நான் இளங்கோ, தமிழ் தான் தமிழரின் முகவரின்னு சொல்றதுக்கு அர்த்தமே இல்லை. ஏன்னா அதனால தயவு செய்து வேண்டிக் கொள்வது, உங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் பேர் வைங்க. தமிழ்ச்செல்வி, தமிழ்ச்செல்வன் எப்படி சொல்லி அழகா, இளநகை, இளநகைங்கிற பேர் எங்கேயாவது உண்டா நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? புன்னகை கேள்விப்பட்டிருப்போம், கேள்வி யாரும் வைக்கல, அன்னைக்கு வச்சிருக்காங்க. அது பெண்ணுக்கு வைக்க வேண்டிய பேர், ஆணுக்கே வச்சிருக்காங்க, தைரியமா. அதனால தயவு செய்து வேண்டிக் கொள்கிறேன். தமிழ் இயலன் பாருங்க, தமிழ் இயலன் நினைச்சு பாருங்க, அவர் பேர் தான் இருக்கும், வேற எங்கேயும் இருக்காது இந்த பேர். அவர் மட்டும்தான் தமிழ் இயலன் இருக்கட்டும், இல்ல வச்சிருக்கீங்க பரவாயில்ல, உங்க பிள்ளைக்காவது நல்ல பேர் வைங்க, நல்ல பேர் வைங்க. நன்றி. ஒரு நிமிடத்துல படிங்க, கை தூக்கிருக்கீங்க, ஒரு தடவை கூப்பிடுறேன், பானு ரேகா படிங்க. பானு ரேகா உங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு நீங்க கவிதை படிங்க, சுருக்கமா படிங்க. இடைப்பட்ட நேரத்தில் நாளைய நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு. நாளைய நிகழ்ச்சியில் நமது மரியாதைக்குரிய தோழர் புதிய மாதவி அவர்கள் உடைபடும் புனிதங்கள் என்ற தலைப்பில் பேச இருக்கிறாங்க. அவசியமாக பெண்கள் எல்லோரும் வர வேண்டும், பெண் பார்வையாளர்கள் நம்ம கிட்ட இருக்கிறவங்க. அப்பொழுது படைப்பாளிகள் யாராக இருந்தாலும், ஆண் பெண் படைப்பாளிகள் என்பதில்லை, எழுதுகிற அல்லது படைப்பிலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிற எல்லோரும் நாளைய நிகழ்ச்சியில் நீங்கள் வந்தால் புதிய செய்திகளை, நாம் இருக்கிற முன்பே இருக்கிற பல்வேறு செய்திகளின் மீதான கட்டுரைத்தல் நிகழ்வதை நாம் காணலாம். அனைவரும் நாளை வர வேண்டும் என்று முறையான மீண்டும் அறிவிப்பை நிகழ்ச்சியின் நிறைவில் சொல்கிறோம். நாளை சிறப்பு அழைப்பாளர் புதிய மாதவி அவர்கள், உடைபடும் புனிதங்கள். நாளை நிகழ்ச்சியை நெறியாழ்கை செய்பவர் பேராசிரியர் மான்விழி ரஞ்சித், திருவண்ணாமலையிலிருந்து. இப்ப கவிதை படிங்கம்மா பானுரே. பானுரேகா படிங்கம்மா. நாளைக்கு நானும் கத்துக்கிறேன், நானும் சேர்ந்துக்கிறேன் நாளைக்கு. அவசியம், நீங்க வர்றது சிறப்பு. ஹலோ, நீங்க படிக்கிறீங்களா பானுரேகா? படிங்க. வந்துட்டாங்க. அனைவருக்கும் வணக்கம். கற்றது கையளவு, கல்லாதது உலகளவு, கவிதையும் நானும். ஐந்து வயதில் ஆத்திச்சூடி, அழகான திருக்குறள், அத்தனையும் கற்று அப்படியே ஒப்புவிக்க அனைவரும் பாராட்டுக்கள். கவிதைகளில் கருத்தினை காணலாம். மருத்துவர் மட்டுமே மருத்துவம் பற்றி சொல்லலாம், ஆசிரியர் பாடம் கற்பிக்கலாம், காவலர் காவல் காக்கலாம், அறிஞர்கள் அறிவியலை கண்டு வியக்கலாம். அறிவு வேண்டுமாம், ஆம். படிப்பறிவு வேண்டாம், பட்டறிவு போதும் பாட்டு ஏற்ற, ஆம். தாளாட்டில் ஆரம்பித்து அடக்கத்தின் வாசல் வரை அனைத்து அனைத்து இடத்திலும் பருவத்திற்கு ஏற்ற பாடல். எல்லா துறையும் சேர்ந்தவர்களும் அவரவர் அனுபவத்தை அளிக்கலாம். மொத்தம் படிப்புகளையும் நித்தம் நித்தம் பாட்டில் படிப்பவனே கவிஞர்.
கவியினால் கதை சொல்லலாம், வருணனையை சொல்லலாம், உள்ள உணர்ச்சிகளை சொல்லலாம், எண்ணத்தின் எழுச்சிகளை சொல்லலாம், அறிவுகளை எடுத்துரைக்கலாம், அழகுணர்ச்சிகள் தெரிக்கலாம், அழுகையினை அர்த்தமாக்கி காட்டலாம். அத்தனையும் தொகுத்து வகுத்து வடிப்பவனே கவிஞனாவன். இதுவே கவிதையும் நானும். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிமா. நாகராஜன் ஐயா, கவிதை படிங்க. ஐயா வணக்கம். நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் கவிதைன்னு ஒன்று எழுத ஆரம்பித்தேன். அது எப்போன்னா என்னுடைய பேத்தி பிறந்த பிற்பாடு. அதை பற்றி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கவிதை. அதை நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் வாசிச்சு காட்டுறேன். என்னையும் கவிதை எழுத வைத்து விட்டாலே பேத்தி. மகளை பெற்றதில் என் மகளுக்கு இன்பம், பேத்தி வந்ததில் எங்களுக்கு பேரின்பம். பிறந்த போது ரசகுல்லாவாக தெரிந்தவள் தற்போது குலோப் ஜாமுனாக மெல்ல மெல்ல நிறம் மாறி வருகிறான். நிறம் மாறினால் என்ன, அதுவும் சுவை மாறா இனிப்புதானே. கண்ணகி என்று பெயரிட்டாலும் பிறை அழகியாகவே பார்க்கிறேன் நான். கண்களால் மினிமினி பூச்சியாய் வெளிச்சம் காட்டி பிறை நிலவாய் புன்னகை செய்கிறாள். ஆனாலும் அவ்வப்போது தன் ஆழிவாயாலே பிறை நிலாவிலிருந்து முழு நிலவாக மலர்ந்தும் பின் தேய்பிரையாகி மௌனிக்கிறாள். குட்டாவி விடுறது. இரவு பகல் பாராது அனைவரையும் இனிய இம்சைகளால் இன்பத்தினர் அடிக்கிறாள். அதில் எங்கள் தூக்கமெல்லாம் துறவரம் போனது. இரவை பகலாக்கி பகலை இரவாக்கி விசா இல்லாமல் எங்களை வெளிநாட்டுக்கே அழைத்து சென்று விட்டாள். இந்த சுகமான சுமையினால் அனைவரும் ஆனந்தமாகி அனைத்து உறுப்புகளும் அதிலே மயங்கி விட்டன. இதயத்திலே மகிழ்ச்சி, ஆன்மாவிலே புத்துணர்ச்சி, இல்லறத்திலே அன்பின் நறுமணம், இவை அனைத்தும் என்றுமே கிடைத்தால் மகிழ்ச்சி தானே. என் கண்களும் என் இதயமும் பேத்தியின் அழகிற்கு அடிமையானதால் கண்ணாடி முன் நிற்கையில் இப்போது நானும் அழகாய் தெரிகிறேன். மகள் தொட்டிலே உறங்கையிலே என் தங்கமே என தாளாட்டியவள் இப்போது பேத்தியை மட்டும் பிளாட்டினம் ஆக்கிவிட்டாள். இளங்காலை வெயில் குளியலிலே கை கால்களை அசைத்து ஆனந்த ராகத்துடன் புது புது நடன ஒத்திகை செய்கிறாள். அவ் ஒத்திகையில் கை வளையலும் கால் கொலுசும் பேத்தியுடன் ஊடலும் கூடலும் செய்கின்றன. அவள் நடனம் எவ்வகையென ஆய்ந்தறிய சிலப்பதிகாரத்தில் தேடுகிறேன் நான். அவளுக்கு ஒப்பனை செய்கையிலே கண்ணீர் பட்டுவிடும் என்று கன்னத்திலும், அவள் நிறம் கருப்பல்ல மாநிறம்தான் என நெற்றியிலும் கரும்பொட்டிட்டு வேறுபாட்டை எங்களிடம் மெய்ப்படுத்துகிறாள் அவள் பாட்டி. எப்போதென்றே தெரியாமல் அம்மா சித்தி பாட்டி தாத்தாவுக்கு பன்னீர் சந்தன நீராட்டுகளும் நடத்துகிறாள். இடையிடையே பசிக்கான சின்களில் சாரலையும் அழுகையிலே தூறலையும் கண்களிலே வெளிப்படுத்துகிறாள். புசித்த பின் மகிழ்ச்சியில் நகர நவரசத்தை முக பாவனையில் வெளிப்படுத்துகிறாள். அம்மாவிடம் அழுகையிலும் சித்தியிடம் சினுங்களிலும் பாட்டியிடம் மழலை பேசியும் தாத்தாவை தாவி பிடித்தும் தனக்கு வேண்டியதை வாதம் செய்யாமல் பிடிவாதம் செய்து பெறுகிறாள். பாட்டியின் எண்ணெய் வருடுதலில் மெய் மறந்து சிற்றுறக்கமும் இதமான வெந்நீர் குளியலில் சுகமான நித்திரையும் கொள்கிறாள். அவள் தன் நித்திரையின் அழகால் மயக்கி கொசுக்களையெல்லாம் உண்ணாவிரதம் இருக்க செய்துவிட்டாள். அவளின் பிஞ்சு கால்களால் என் நெஞ்சினிலே தடம் பதித்து கொஞ்சி நடை பயில்கிறாள். என் கைகளை பிடித்து மெதுவாய் நடை பயில்கிறாள். என் ஆசையெல்லாம் அவள் விரைவில் நடக்க கூடாது என்பதுதான். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியா கொச்சுக்களே உண்ணாவிரதம் வைத்த பாட்டி, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி ஆலடிக்கு மூலையில கவிதை மூளை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிச்சு. மாணிக்க வாசகம் ஐயா, நீங்க உங்க மைக்க அன்மியூட் பண்ணிட்டு படிங்க. உங்க மைக்க படிங்க. நிகழ்ச்சிக்கு வருகை வடசென்னை தமிழ் சங்கத்தினுடைய தலைவரும் இந்த ஊரடங்கு அல்லது உலகடங்கு காலத்தில் தொடர்ந்து எளிய மக்களுக்கு உணவு வழங்குவதை அன்றாட பணியாக வைத்திருக்கிற வடசென்னை தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவர் நண்பர் இளங்கோ அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். மணிக்கவாசகம் படிங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்களா ஐயா? பிச்சினைக்காடு இளங்கோ ஐயா, மணிக்கவாசகம் படிப்பாத்து பேசுறேன். நன்றி. கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. என்னுடைய பிரதர்ல வந்து சிங்கப்பூர்ல தான் இருக்கான் வெங்கடேசன். அப்புறம் தகவல் நான் தரேன். இப்ப என்னுடைய கவிதைகள் வந்து வெளிச்ச வேர்கள் கவிதையை தொகுப்பு விரைவில் வளைவிருக்கிறது. இந்த ஆண்டு வந்து நினைக்கிறேன் வெளிச்ச வேர்கள் ஒரு கவிதை நூல் வருது. அது இல்லாம கல்லூரி மாணவர்களுக்காக கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு சிகரம் தொடரலாம் சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு 5000 பிரதிகள் ஒவ்வொரு நபரையோ மாணவரையோ இல்ல கவிஞரையோ பார்த்து நான் கையிலே கொடுத்துருக்கேன்.
அதை மட்டும் படிக்கிறேன். என்னுடைய கவிதை தான், சிகரம் தொடலாம் சீக்கிரம் வா, வாய்ப்புக்கு வாய்தா இல்லை, வாழ்ந்திட உனக்கு வழியா இல்லை, வருந்தினால் வாழ்நாள் போகும், திருந்தினால் திருநாள் ஆகும், மருந்தினால் ரணமும் மாறும், மனத்தினால் குணமும் மாறும், பணத்தினால் நட்பும் சேரும், பகையினால் எல்லாம் போகும், பயத்தினால் பணிகள் தேங்கும், பலத்தினால் தடைகள் நீங்கும், பயிற்சி செய்தலே பலமாகும், பகிர்ந்து உண்பதே நலமாகும், வாழ்க்கை மீண்டும் வருவதில்லை, இது வாழும் போது அது தெய்வதில்லை, பயந்தால் துன்பம் ஓடிவிடாது, பணிந்தால் பெருமை தாழ்ந்து விடாது, சினந்தால் நற்சிந்தை சீரடையாது, சிரித்தால் கவலை சேர்ந்து விடாது, நினைத்தால் பகைமை நீங்கிவிடாது, நிறத்தால் பண்பு ஓங்கி விடாது, முயன்றால் ஒன்றும் கெட்டு விடாது, நம் மூளையும் கீழே கொட்டி விடாது, துளிர்த்து விட்டால் செடி வளரும், தொடங்கிவிட்டால் பணி முடியும், மறுத்து விட்டால் மனம் உடையும், அடுத்த பக்கம் மறுத்து விட்டால் மனம் உடையும், மதித்து விட்டால் மனம் மகிழும், சகித்து கொண்டால் சகலமும் புரியும், மனம் சரிந்து விட்டால் சாம்பல் தான் மிஞ்சும், உள்ளதை சொல் உண்மையை சொல், மனதில் உள்ளதையெல்லாம் சொல்லிவிடாதே, ஏக்கம் விடு ஏற்றம் பெறு, துணிந்து விடு செயலை தொடங்கி விடு, வலியை உன் வலிமையாக்கு, வாழ்க்கையை என்றும் வளமாக்கு, கருவியாயிருந்து நீ காலத்தை ஏற்று, காலம் கடந்து போகும் உன் ஞாலத்தை திருத்து, களவாடி கைப்பொருள் தேடுவதை நீ உடனே நிறுத்து, உன் கனவுகளை நனவாக்கு நீ கடுமையாய் உழைத்து, வாசல் தேடி வந்தவரை சீராட்டுங்கள், வாய்ப்பு வரும்போது பிறரை பாராட்டுங்கள், உங்களுக்கு என பாராட்டு, வரலாறு படித்தவன் தான் வரலாறு படைப்பான், வழி தவறி போனவன் தன் வாழ்வே இழப்பான், பணிந்தால் வாழ்வுண்டு, பணிந்தால் என்று வாழ்வுண்டு, உன் பணியில் சிறக்க வாய்ப்பு உண்டு, மலரட்டும் எங்கும் மனிதனேயும், மறையட்டும் இந்த சாதி பேதம், மாற்றம் ஒன்றே நம் உயிராகும், அது மனதில் வளர்கின்ற பயிராகும், முயற்சி செய்தால் நாம் முன்னேறலாம், முடிவு செய்தால் நாளை முடிசூடலாம். இந்த பிரதிகிட்ட 5000 பேருக்கு நான் தனியா ஒப்படைச்சிருக்கேன். இது குரல் மாதிரியே மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுற வரிகள் மாதிரி படிச்சிருக்கேன், நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு, இதுவரை செவிப்படுத்தது நன்றி. ஐயா அதே ஒரு நிமிஷம் படிங்க, பட்டரச பாரதியே படிங்க. ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் செய்தது சொல்லாடலா இல்லை, அது சுவை விருந்து, சொற்களுக்கு நீங்கள் சூட்சுமம் சொல்லி சொல்லி அற்புத கவிதைகளால் அழகு செய்திருந்தீர்கள். தன்னை கவிஞனென்று தானாக சொல்லுகின்ற தன்மையினர் மிகுந்திருக்கும் தமிழகத்து பாவரங்கில் எண்ணற்ற நற்கவிஞர் இருந்தாலும் நான் அறிந்த தன்னேர் இல்லா தமிழில் தேர்ந்தவர் இளங்கோ ஐயா. நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி ஐயா, நன்றி நன்றிங்க. நன்றி நன்றி. வேலரசு ஐயா கவிதை படிங்க. மிக்க நன்றி. வேலரசு இருக்கீங்களா? நன்றி 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 நன்றி. ஜானிராம் இளங்கோ நினைவு கவிதை பகிர்வு இனிமை தருமே சுகம். நன்றி நன்றி. அதுக்கடுத்து என்னோட கவிதையும் நானும். என்னில் விழுந்த விதை நீ தளிராய் செடியாய் விருட்சமாய் நாளும் விதவிதமாய் பரிணமிக்கிறாய். கரைகளையும் கனவுகளையும் உன்னில் சுமத்தி நான் குளிர்காய்கிறேன். என்ன குமரல்களை வாங்கி கொள்ளும் ஒரே ஜீவன். அமுத சுரபியாய் வந்து கொண்டே இருக்கிறாய், வார்த்தை வார்க்க காகிதம் தேடுகிறேன். அழுகையும் ஆனந்தமும் உன்னுள்ளே முடக்கம். எனக்கு கிடைத்த விடிவெள்ளி, நான் தேடும் போது நீயே வந்து நிற்கிறாய். இரண்டன கலந்து விட்டோம் கவிதையும் நானும். நன்றி ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, சரியா சொல்லிருக்கீங்க ஐயா. வேலரசு படிக்கிறீங்களா ஐயா? ஐயா வேலரசு ஐயா கேக்குதா? கேக்குதா? ஆ கேக்குது கேக்குது, படிங்க. அனைவருக்கும் வணக்கம். சுனை பெருக்கும் ஊற்றாய் இணையணைக்கும் தாய் தமிழால் வாழ்த்து. முல்லை தமிழையே சுப்பு வந்து பாடுகையில் என்ன இலா இன்பம் நமக்கு. மண்மணக்கும் பாடல் மனமினிக்க சுப்பு வந்து விண்பணிக்க தந்திடுவார். அண்ணாவின் பேர் சொன்னால் என்னாவும் பாசுரக்கும். இது ஐயா இளங்கோ அவர்களுக்கு. அண்ணாவின் பேர் சொன்னால் என்னாவும் பாசுரக்கும், உம்னாவில் வந்தது இயல்பு. பிச்சினி காட்டின் இளங்கோ பேரைத்தான் மெச்சி என் பா தொடருமே. கவிதையும் நானும்.
தலைப்பே இடரும், மனம் தவிப்புடன் தொடரும். நான் வேறு, கவிதை வேறா, தேன் வேறு, சுவை வேறா. ஏன் கூறு போடுகின்றீர்? தேன் என்று சுவை பிரித்தால் தேன் என்று பேருண்டா? ஏன் என்று இத்திட்டம் ஏற்காது என் சட்டம்? என்னுள் கவிதை, கவிதைக்குள் நான், எவையேன் பிரிக்கின்றீர்? ஈம தீயிட்டே எரிக்கின்றீர். ஒன்று சொல்வேன், அதை நின்று சொல்வேன். கவிதையும் நானும் வேண்டாம், கவிதையே நான், நானே கவிதை. என்ன, எல்லோருக்கும் கவிதை உண்டா? எல்லோருக்கும் தான் கைகால் உண்டு. என் கை, என் கால், என் உயிர், என் கவிதை. சரி, கவிதை என்ன செய்யும்? எனக்கு பின்னால் கை இருக்காது, கால் இருக்காது, மெய் இருக்காது, என் கவிதை இருக்கும். கவிதையாய் நான் இருப்பேன். இப்போது கூறுங்கள், நான் வேறு, கவிதை வேறா? நன்றி, வணக்கம். நன்றி, நன்றிங்க. நம்ம சிங்கப்பூர்ல இருந்து நண்பர் கவிஞர் தியாக ரமேஷ் இந்த நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறாரு. ஒரு நிமிஷம் பேசுங்க ரமேஷ், மைக் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இன்றைய எங்களுடைய இந்த உச்சமான ஒரு நிலைக்கு பிச்சந்திக்கடிய அண்ணாவும் ஒரு அடித்தளம் ஏணி என்று சொல்வது மிகையாகாது. பிச்சந்திக்கடிய ஐயா எங்களுக்கு முன்னுத்துயராக இருந்து வழிகாட்டுவதை இந்த நிகழ்வில் நினைவு கூறுவதில் மகிழ்கின்றேன். அண்ணன் வந்து எங்களை தட்டி கொடுத்து வழி நடத்திட்டு போயிட்டு இருக்கிறதில் ஒரு சிறந்த இளைஞர், முதியவரே சொல்ல முடியாது. எங்களோட இன்னும் சுறுசுறுப்பா தான் இருப்பார். எனக்கு எப்பயுமே அவருடைய கவிதை அந்த டெலிவரின்னு சொல்லுவீங்களா, அந்த பேச்சு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இன்னும் கவிதை இது வரைக்குமே சரியான வாசிப்பு இன்னும் அந்த டெலிவரி பண்றது வராது. பிச்சனை கடையா, அன்பழகன், கருணாகரசு, கோவிந்தராசு போன்ற இவங்க அண்ணனும் தமிழ் நல்லா அந்த கவிதையை நல்லா டெலிவரி பண்ணுவாங்க, அது ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஒரு அண்ணன் வந்து மலரை பத்தி சொன்னதால ஒரு சிறிய கவிதை. தோழனே, உதிர மட்டமா பிறக்கிறது பூ, அது காயாய் கனியாய் விதையாய் தன் இருப்பை பதிவு செய்ய இறக்க மட்டுமா பிறக்கிறோம் நாம், என்ற வகையில் என்னுடைய அந்த பேச்சினை முடித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி. ஐயாவை அழைப்பதற்கு காரணமாக இருந்த கவிஞர் தங்க வேல்முருகன், ஒரு நிமிஷம் பேசுங்க. நிறுவனராக இருந்து தற்போது எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிற ஐயாவுக்கு மிகுந்த நன்றி. மக்கள் மனம் என்ற ஒரு இதழை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். அது எங்கள் போன்ற சிறு சிறு கவிஞர்கள் எல்லாம் எழுதி கொண்டிருக்கிறோம். வாய்ப்பளித்த எங்கள் ஐயாவுக்கு மிகுந்த நன்றி. இந்த காணொளி நடத்தும் ஐயா இயக்குனர் அண்ணன் ரத்தின புகழேந்தி அவர்களுக்கும் மிகுந்த நன்றி. எங்கள் அண்ணன் தியாக ரமேஷ் அவர்களுக்கு நன்றி. எல்லோருக்கும் இந்த காணொளியில் கலந்து கொண்டு வாய்ப்பு கொடுத்த, வாய்ப்பு கிடைத்து பகிர்ந்த அனைவருக்கும் மிகுந்த நன்றி. நன்றி, நன்றி. ஜானகிராமன், நீங்க கவிதை படிங்க. ஐயா இளங்கோ ஐயாவிற்கு நன்றி. செய்தி வாசிப்பாளர் பத்மநாபன், ஜெயா பாலாஜி, செல்வராஜ், சரோஜ் நாராயணசாமி, வெங்கட்ராமன், இவங்களெல்லாம் நினைவு கூற வச்சது ஐயா உங்களுடைய உரை. நன்றி ஐயா. நன்றி, நன்றி. கவிதை, உள்ளுள் இருந்த விதை கவிதை செடியானது, என்னுள் இருந்த மொட்டு கவிதை மலரானது, என்னுள் இருந்த மலர் கவிதை கனியானது, என்னுள் இருந்த கரு கவிதை சிசுவானது, என்னுள் இருந்த எழுத்து கவிதை வார்த்தையானது, என்னுள் இருந்த வார்த்தை கவிதை வெறியானது, என்னுள் இருந்த உந்துதல் கவிதை வெளிப்பாடானது, என்னுள் இருந்த கற்பனை கவிதை காட்சியானது, என்னுள் இருந்த எண்ணம் கவிதை ஓட்டமானது, என்னுள் இருந்த கண்ணாடி கவிதை பிம்பமானது, என்னுள் இருந்த புள்ளி கவிதை கோடானது, என்னுள் இருந்த கோடு கவிதை கிற்களானது, என்னுள் இருந்த வண்ணம் கவிதை வானவில்லானது, என்னுடைய காடு என்ற கருவே இத்தலத்தில் என்னை கவிஞனாக்கியது. நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நன்றிங்க. தமிழிலன் ஐயா, நாளைய நிகழ்ச்சி குறித்த அறிவிப்பு, நன்றி உரை.
நண்பர்களே வணக்கம். ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்வாக இன்றைய நிகழ்வு அமைந்திருந்தது. மிக குறிப்பாக பிச்சினிக்காடு இளங்கோவர்களுடைய இலக்கிய பயணம் எப்படி தொடங்கி எவ்வளவு உச்சத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அதற்கு காரணம் அவருடைய தொடர் இயக்கம் என்பதை பார்த்தோம். சுரதா அவர்களோடு அவருக்கு ஏற்பட்ட அந்த தொடர்பும், அதற்கு பிறகு அவர் தன்னை நீட்டித்துக் கொண்டு தன்னுடைய இலக்கிய வானிலே சிறகடித்து பறந்த விதமும், நாம் முன்பே சொன்னதை போல தன்னை சுற்றி இருக்கிறவர்கள் கவிதை எழுதுகிற போது மனம் திறந்து பாராட்டுகிற ஆற்றலும் அவரிடத்தில் இருந்ததால் தான் இன்று தமிழ் மண்ணில் மட்டுமல்லாமல் சிங்கப்பூரிலும் உலக அளவிலேயும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு படைப்பாளராக இருக்கிறார். இந்த உலகடங்கு காலத்திலேயும் அவர் குழந்தைகளுக்கான ஓவிய போட்டிகளையும் கதை போட்டிகளையும் கவிதை போட்டிகளையும் தொடர்ந்து நடத்தி இயங்கி வருகிறார் என்று பார்க்கிற பொழுது, தியாக ரமேஷ் அவர்களும் தங்கராஸ் வேல்முருகன் அவர்களும் சொன்னதை போல அவர் நமக்கு முன்னத்தி வேறாக இருக்கிறார். ஐயா அவர்களுடைய பங்களிப்பு, இன்று அவர் தன்னுடைய செய்திகளை பகிர்ந்து கொண்ட விதம் எல்லோருக்கும் ஊக்கப்படுத்துவதும் உற்சாகப்படுத்துவதுமாக அமைந்தது. ஐயா அவர்களுக்கு சிறப்பு நன்றி. நாளைய நிகழ்ச்சி உடைபடும் புனிதங்கள் என்ற தலைப்பில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து வருகை தந்து பேச்சாளர்களை ஊக்கப்படுத்தி கொண்டு வருகிற தமிழ் இலக்கிய தளத்தில் பெண்ணியம் நவீனத்துவ தளத்திலே தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிற புதிய மாதவி அவர்கள் நாளை சிறப்பு அழைப்பாளராக வருகிறார். தமிழ்நாட்டிலேயே அவர் இருந்த போதே அவர் நாம் சிறப்பு அழைப்பாளராக அழைத்தோம். ஆனால் அப்பொழுது அந்த பகுதியில் இருந்த இணையதள இணைப்பு சரியில்லாத காரணத்தினால் மும்பைக்கு சென்ற பிறகு கலந்து கொள்கிறேன் என்று வாக்குறுதி தந்திருந்தார். அந்த அடிப்படையில் நாளை அவர் வருகிறார். நாம் அதை குறித்த நான் முன்பே இடையிலே சொன்னதை போல, தாய்மை என்கிற குறியீடும் அன்பு என்பதும் பாசம் என்பதும் அதையெல்லாம் நாம் பாராட்டுகிற கவிதை எழுதுகிற தொடக்க நிலை கவிஞர்கள் நாம் கவனித்தருகிற புதிய செய்திகள் நாளைக்கு கிடைக்க இருக்கின்றன. அவைகள் எல்லாம் பெண்களை எவ்வாறு கட்டமைக்கின்றன, அவர்களை எல்லாம் பெண்களை எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றன என்ற புதிய நவீன சிந்தனைகளை நாம் கேட்க இருக்கிறோம். நாளை நிகழ்ச்சிக்கு அம்மா அவர்கள் வருவது மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமைக்கும் உரியதாகும். நமது தளத்திற்கே புதிய சிந்தனைகள் நாளை வர இருக்கின்றன என்ற செய்தியை சொல்லி, நாளைய நிகழ்ச்சியை திருவண்ணாமலையைச் சேர்ந்த பேராசிரியர் முனைவர் பட்ட ஆய்வாளர் பெருமாள் முருகன் அவர்களிடத்திலே படித்திருக்கிற பேராசிரியை மான்விழி ரஞ்சித் அவர்கள் அவர்களுக்கான இணைப்புரையினையும் நிகழ்ச்சி நெறியாள்கையும் செய்ய இருக்கிறார். நாளை மாலை 4:30 நாம் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சிக்கான நன்றியுரையை ஐயா ரத்ன புகழேந்தி அவர்களே முறையாக சொல்லி நிறைவு செய்வார். நாளை நாம் சந்திப்போம். என்னுடைய நன்றியை சொல்லிடுறேன். சிறப்பு தயாரிப்பும் இல்லை, இயல்பாக உங்களோட தமிழ் இயல் நடத்துகிற இந்த அமைப்போடு கலந்து கொண்டு என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு தந்ததற்கு முதலில் எல்லோ அனைவருக்கும் மகிழ்ச்சி. தம்பி வேல்முருகன், தங்க வேல்முருகன் தொடங்கி ஐயா ரத்ன புகழேந்தி வழியாக நீங்கள் தான் ஒருங்கிணைப்பாளர் என்பதை அப்புறம்தான் தெரிந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி. அதன் வழியாக தமிழ் சமூகத்தை சந்தித்ததில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு தந்ததற்கு அத்துணை பேருக்கும் என்னுடைய, குறிப்பாக புதிய மதவி அவர்களும் வந்தார்கள், அத்துணை பேருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற ஆசைப்படுகிறேன், விடைபெறுகிறேன். நன்றி. புதிய மதவி நிகழ்ச்சிக்கு வாங்க, தினமே 4:30 இருக்கிறது. உங்களுக்கு இயல்பாக இருக்கும் போது நம்முடன் ஓகே. உங்களது வருகையும் உற்சாகப்படுத்துவதற்கும் நன்றி. நிறைவாக முறையான நன்றியுரை முனைவர் ரத்னபகல். மகிழ்ச்சி ஐயா. நம்ம அழைப்பை ஏற்று இங்க வந்து தனது அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொண்டு சிறப்பான முறையில் கலந்துரையாடல் செய்து நம் நண்பர்களோடு இந்த மாலை பொழுதை மகிழ்வான பொழுதாக மாற்றிய அண்ணன் பிச்சினிக்காடு இளங்கோ அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இந்த கலந்துரையாடல் குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு காரணமாக இருந்த தம்பி தங்க வேல்முருகன் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து சிறப்பான முறையில் ஒருங்கிணைக்கும் ஐயா வேலரசு அவர்களுக்கும், இதில் பார்வையாளராகவும் பங்கேற்பாளராகவும் கலந்து கொண்ட உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி இத்துடன் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். மாணிக்க வாசகம், ஒரு நிமிடம், நான் ஒரு நிமிடம் பேசுறேன். நாளைக்கு இதே மீட்டிங் ஐடியில காலையில நாட்டுப்புற பாடல்களில் பெண் என்ற தலைப்பில் முனைவர் சரஸ்வதி வேணுகோபால் அம்மா அவங்க பேசுறாங்க. இதே மீட்டிங் ஐடியில காலையில 11:00 இருக்கிறது. நிகழ்ச்சி ரத்ன புகழேந்தி அவர்களும் ஏழுமலை அவர்களும் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். நன்றி ஐயா. இன்னைக்கு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் நிகழ்ச்சி நாளை 7:00. நம்ம நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு 7:00 தொடங்கும். கரெக்ட். நன்றி. அதுக்காக நன்றி. நிகழ்ச்சியை முறையா முடிச்சுக்கலாம் புகழேந்தி ஐயா. நன்றி.